அவர் மட்டுமல்ல அவருக்கு முதல் வந்த உப அரசா உப ராஜாங்க செயலர் மெலனோஸ்கி அவர் கூட இலங்கையினுடைய அரசியல் நிலைப்பாடு சாதகமாக இருக்கிறது வரவேற்புக்குரியது என்று சொல்லியிருக்கின்றார் அவை இன்றைக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மிகவும் அதாவது கையெட்டு பிறகு நல்லொரு சூழல் வரும் என்று சர்வதேச ரீதியாக நல்லொரு சூழல் வரும் என்று பார்த்த பொழுது அது நன்றாக இருப்பதாக தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் தென்படவில்லை அது முதலாவது விடயம் அடுத்ததாக நாங்கள் இன்றைக்கு உள்ளூர் அரசியல் ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதுவும் ஒரு மிகவும் இக்கட்டான நிலையிலே தான் இருக்கிறது இன்றைய இப்போதைய அரசாங்கத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது யார் ஆளுகின்றார்கள் இந்த ஆளும் கட்சி இது எதிர்கட்சி இது தேசிய அரசாங்கமா தேசிய அரசாங்கம் என்றால் இந்த இந்த பத்தொன்பதாவது திருத்த சட்டத்துக்கு ஏன் அவர்கள் பலவிதமான பல பரீட்சைகள் மத்தியிலே தான் அவற்றை நிறைவேற்றினார்கள் இந்த இந்த திருச்சட்டத்திலே என்னென்ன விடயங்கள் தமிழ் மக்களுக்கு சார்பாக இருக்கிறது என்பெல்லாம் பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருப்பதை நாங்கள் அரசியல் ரீதியாக பார்க்கின்ற பொழுது தெளிவாக எங்களுக்கு தெரிகிறது அது மட்டுமல்ல நாங்கள் இன்றைக்கு அரசியல் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் முன்பு வெறும் அழுத்த குழுக்களாக இருந்த சிங்கள பேரினவாத கட்சிகள் பொதுவல சேனா இப்பொழுது தன்னை ஒரு அரசியல் கட்சியாக அவர்கள் பதிவு செய்வதற்கு முயற்சிக்கின்றார்கள் அதாவது தற்போதைய சூழ்நிலையிலே அவர்கள் தங்களுடைய உண்மையான முகத்தை காட்ட முடியாத நிலையிலே கட்சி அரசியல் அந்தஸ்தை பெற்று அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை காட்ட முன்வருகிறார்கள் இதெல்லாம் எங்களுக்கு ஒரு சாதகமான நிலைப்பாடு அல்ல இதுதான் நாங்கள் இன்றைய சூழலிலே பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்படியாக பல உதாரணங்களை சொல்லலாம் நாங்கள் கடந்த 65 ஆண்டுகளாக பயணித்த இந்த எங்களுடைய அந்த அரசியல் பயணம் இன்று ஒரு பெரிய ஸ்தம்பிதமான நிலையிலே வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் எல்லோரும் நன்கு அறிவோம் ஆக இப்படியான ஒரு சூழலிலே எப்படியாக நாங்கள் வெளிவருவது என்பதுதான் இன்றைக்கு பலருடைய கேள்வி நினைக்கிறேன் இந்த கருத்துப்படத்தான் இந்த ரெண்டு வளவாளர்கள் எங்களிலே இருக்கிறார்கள் அவர்களை நான் இந்த வேளையிலே தமிழ் மக்களுடைய இந்த எதிர்பார்ப்புகள் தமிழ் மக்களுடைய இந்த அபிலாஷைகள் தமிழ் மக்களுடைய ஏக்கங்களை உங்கள் முன்பாக சுருக்கமாக முன்வைத்திருக்கின்றேன் இதை ஏற்றி அடிப்படையாக கொண்டு எங்களுடைய இங்கே வந்திருக்கிறவர்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை வழங்குமாறு நான் கூறி என்னுடைய அந்த சிறிய உரையை நிறைவு செய்து கொள்ள விரும்புகின்றேன் இப்பொழுது பி காராளசிங்கம் பரிஸ்டர் பி காராளசிங்கம் அவர்களால் 60களிலே ஒரு புத்தகமாக வெளியிடப்பட்டார் வே அவுட் ஃபார் டெமிஸ் என்ற தரப்பிலே 60களின் இறுதியிலே தெரியப்படுத்தியிருக்கிறார் அது சம்பந்தமாக அந்த வழிகாட்ட எப்படி அமைய வேண்டும் என்று கூறுவதற்கு திரு எம் ஏ சுமந்திரன் அவர்களும் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் வருகிறார்கள் இந்த முறைகளை அநேகமாக ஆதரித்தார்கள் ஆனால் இந்நவகங்கள் பிரச்சனை தீர்வு காணப்படவில்லை இன்று அரசியல் ஆர்வலர்களே உங்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய பணிவான வணக்கங்கள் தலைவர் சொல்லியிருக்க வேண்டிய ஒரு விடயத்தை நான் சொல்வதற்கு மன்னிக்க வேண்டும் தயவு செய்து இந்த ஹேண்ட்ஃபோன்ஸை ஆஃப் பண்ணி வைங்க இல்லாட்டி வைப்ரேட் ஏற்கனவே இரண்டு கருத்துக்கள் இங்கே சொல்லப்பட்டாயிற்று நண்பர் கஜேந்திரகுமாரையும் என்னையும் அழைத்து கருத்துக்கள் சொல்லும்படியாக இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி இருந்தீர்கள் வரவேற்புறையிலே ஒரு கருத்து அதைவிட மிகவும் தீர்க்கமான தீவிரமான ஒரு கருத்து தலைமை தாங்குகிற வணக்கத்திரிய பிதா அவர்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டார் நடுநிலைமை வகித்து தலைமை தாங்குவார் என்று எதிர்பார்த்து வந்தேன் அது எதிர்பார்க்க முடியாது போல தென்படுகிறது என்றாலும் பரவாயில்லை தமிழர்களுக்கு ஒரு விடிவு தமிழர்களுக்கு ஒரு விடிவு தமிழர்கள் இதிலிருந்து எப்படி விடுபடலாம் என்கின்றது தலைப்பு நான் அந்த தலைப்பை விளங்கிக் கொண்டது நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக இருக்கின்ற பிடியிலே இருந்து விடுபடுவது எப்படி என்பது ஆனால் தலைமையுறையிலே சொல்லப்பட்ட கருத்து ஜனவரி 8ஆம் தேதிக்கு பிறகு நாங்கள் ஒரு வேலைக்குள்ளே சிக்கிவிட்டோம் அதிலே இருந்து விடுபடுவது எப்படி என்பதை போன்ற கருத்தை சொல்லுமாறு வணக்கத்துக்குரிய ஃபாதர் பணித்திருக்கிறார் ஆனால் அந்த பணிப்பை நான் விடுத்து நாங்கள் குறைந்தது
1948 ஆரம்பத்திலே தலைமையிலே சொன்னதை போல ராணி அப்புக்காத்து திரு ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் 50-50 கேட்டார்கள். பிறகு முதலாவது அரசாங்கத்திலே இணைந்து செயற்பட்டு பார்த்தார்கள். 1952 அவர் ராஜினாமா செய்த போது அந்த சொற்ப காலத்திலேயே இணக்க அரசியல் சரிப்பட்டு வராது என்று எனக்கு தோன்றிவிட்டது என்று தன்னுடைய ராஜினாமா கடிதத்திலேயே சொல்லி அரசாங்கத்தை விட்டு வெளியேறினார். ஆனால் அதற்கு முன்னதாகவே 1949 டிசம்பர் 18 இன்னொரு ராணி அப்புக்காத்து எஸ்ஏவி ஜெல்வநாயகம் அவர்கள் ஒரு புது கட்சியை ஆரம்பித்தார், இலங்கை தமிழரசு கட்சி. அதுக்கு சமஷ்டி கட்சி என்றுதான் எல்லா இடத்திலையும் அது அடையாளம் காணப்பட்டது. சமஷ்டி அரசியல் அமைப்பு முறை கொண்டு வரப்பட வேண்டும், அதுதான் இலங்கையில் வாழ் தமிழ் மக்களுக்கு நிரந்தரமான ஒரு அரசியல் உரிமை பெற்றுக் கொடுக்கும் என்ற அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட கட்சி. இன்றைக்கும் நான் பாராளுமன்றத்திலே பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சி அந்த கட்சி. இன்றைக்கும் அந்த கட்சியினுடையதும் என்னுடையதும் நிலைப்பாடு ஒரு சமஷ்டி முறையிலான அரசியல் அமைப்பு தான் தமிழர்களுக்கு முடிவை கொண்டு வரும் என்பது. அந்த நாட்களிலே அல்லது அதற்கு முன்னதாக சுதந்திரம் பெறுவதற்கு முன்னதாக 1926 திரு எஸ்டபிள்யூஆர்டி பண்டார நாயக்க இலங்கைக்கு உகந்த அரசியலமைப்பு முறை சமஷ்டி அரசியலமைப்பு முறை என்று 5 கடிதங்கள் எழுதினார். யாழ்ப்பாணத்திலே வந்து பேருரைகள் நிகழ்த்தினார். அதிலேயும் விசேஷமாக சுவிட்சர்லாந்திலே இருக்கிற சமஷ்டி முறை போன்ற சமஷ்டி முறைதான் மிகவும் பொருத்தமானது என்று சொல்லியிருந்தார். 1933 ஆணைக்குழுக்கள் வர ஆரம்பித்த காலத்திலே 2 ஆணைக்குழுக்களுக்கு முன்பதாக கண்டிய மக்கள் சமஷ்டி ஆட்சி முறை கொண்டு வரப்பட வேண்டும் என்று விண்ணப்பித்தார்கள். கண்டிய மக்களுக்கு ஒன்று, கீழைத்தைய சிங்களவருக்கு ஒன்று, வடகிழக்கிலே வாழுகிற தமிழ் மக்களுக்கு ஒன்று. இது அவர்களுடைய சிபாரிசு. மேற்குலக நாடுகள் இந்த தீவை ஆள்வதற்கு வருவதற்கு முன்னதாக இருந்த ஒழுங்குமுறையின் அடிப்படையிலே தான் அவர்களுடைய சிபாரிசு இருந்தது. துரதிருஷ்டவசமாக அன்றைய தமிழ் தலைவர்கள் அதனை கேட்கவில்லை. அது பிழை சரி என்று இன்று விவாதிக்க முடியாது. ஏனென்றால் அன்று இருந்த சூழ்நிலை எங்களுக்கு தெரியாது. இப்பொழுது பின்னோக்கி பார்த்து அது சரி, அப்படி செய்திருக்க வேண்டும், இப்படி செய்திருக்க வேண்டும் என்று சொல்லுவது சரியான ஒரு செயற்பாடாக நான் கருதுவதில்லை. எங்களுடைய சரித்திரத்திலே நாங்கள் நடந்து வந்த பல பாதைகளிலே பல படிகளிலேயும் அப்படியான பிழை கண்டுபிடித்தல் பிரயோசனமற்றது. ஆனால் ஒரு சுய விமர்சனம், அதிலே இருந்து நாங்கள் பாடங்களை கற்றுக்கொண்டு வேறு விதமாக செயற்படுவது தேவையான ஒரு செயற்பாடாக இருந்தாலும் பிழை கண்டுபிடித்தலிலேயே காலத்தை செலவிடுவது எந்த விதமான ஆக்கப்பூர்வமான முன்னேற்றத்துக்கும் வழிவகுக்காது என்பது என்னுடைய சிந்தனை. சரித்திரத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே அமர்ந்திருக்கிற எல்லாருக்கும் முழுமையாக அண்மை கால சரித்திரம் மிகவும் தெளிவாக தெரியும். 2009 ஆயுதப் போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்பு எப்படியாக தமிழர்கள் இனி அரசியல் போராட்டத்தை முன்னெடுக்கலாம்
என்கின்ற கேள்வி எழுந்திருந்தது. அதிலேயும் விசேஷமாக வேறு பல நாடுகளிலே உலகத்திலே ஆயுத போராட்டங்கள் நிகழ்ந்த இடங்களிலேயும் கூட ஆயுத போராட்டங்களோடு சமாந்தரமாக அரசியல் முன்னெடுப்புகள் ராஜதந்திர முன்னெடுப்புகள் என்று வெவ்வேறு கோணங்களிலே தங்களுடைய போராட்டங்களை கொண்டு சென்ற பல உதாரணங்களை நாங்கள் காணலாம். இங்கே ஓரளவுக்கு அரசியல் போராட்டம் அல்லது அரசியல் முனையிலே ஒரு சேனை வகுக்கப்பட்டிருந்திருந்தாலும் கூட முற்றுமுழுதாக அல்லது கூடுதலாக ஆயுத போராட்டமாகத்தான் அந்த காலகட்டத்திலே தமிழர்களுடைய போராட்டம் பரிணமித்திருந்தது. ஆகையினாலே அது முடிவடைந்த போது தொடர்ச்சியாக என்ன விதமாக முன்னேறலாம் என்கின்ற கேள்வி எழுந்திருந்த போது சிங்கள தலைவர்கள் ஆயுத போராட்டத்தை முறியடித்த அன்றைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் வெறுமனே விடுதலை புலிகளுடைய ஆயுத போராட்டத்தை மட்டும் முறியடிப்பதாக நினைத்து அந்த செயற்பாட்டை செய்திருக்கவில்லை. அதை முறியடித்த விதத்திலே தமிழ் மக்கள் இனிமேல் அரசியல் உரிமை கோராத வண்ணமாக அல்லது இனிமேல் எங்களுக்குரியது இது என்று எழுந்து நிற்க முடியாத வண்ணமாக அவர்களுடைய அரசியல் ஆவலை அல்லது அரசியல் அபிலாஷியை முற்றுமாக தணித்து விட வேண்டும், மறைத்து விட வேண்டும், இல்லாதொழித்திட வேண்டும் என்ற நோக்கத்தோடுதான் போர் இறுதி பகுதி விசேஷமாக மேற்கொள்ளப்பட்டது. அது எங்களுக்கு தெரிந்த உண்மை. ஆன காரணத்தினால்தான் போர் முடிவடைந்த பிறகும் கூட 300,000 அண்ணளவான மக்கள் தொடர்ச்சியாக முட்கம்பி வேலிகளுக்கு பின்னாலே அடைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். மக்களுடைய நிலங்கள் முற்றுமாக அபகரிக்கப்பட்டு இன்றைக்கும் கூட இன்றைக்கு வரைக்கும் கூட ஏராளமான நிலப்பகுதிகள் மீள்குடியேற்றம் செய்து மக்கள் அங்கே போய் இயல்பு வாழ்வை ஆரம்பிக்க முடியாத வண்ணமாக பிடிக்கப்பட்டிருந்தது. ஆகவே அப்படியான ஒரு கண்ணோட்டத்தோடு செயற்பட்டு அதுவும் அதிலே போராட்டத்திலே ஆயுத போராட்டத்திலே வெற்றி கொண்டதாக அரசாங்கம் சொல்லி அதை முறியடித்த போது வெற்றி மமதையிலே வெற்றி பெற்றி விட்டோம் என்ற காரணத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் பல விடயங்களை செய்ய எத்தனித்தார்கள். இன்றைய நவீன உலகத்திலே சூழ்நிலை சற்று மாறுபட்டதாக இருக்கும். ஆனால் ஒரு 100 வருடத்துக்கு முன்னதாக இருந்திருந்தால் கூட நிலைமை முற்றிலும் வேறு நிலைமையாக மாறியிருக்கும். என்றால் போரிலே ஒரு நாடு அல்லது இன்னொரு நாட்டை போரிலே வெற்றி கொண்டால் அது வெற்றி கொண்டவர்களுக்கு உரியது என்கின்ற உலக நியதி காலாகாலமாக இருந்து வந்தது. ஆகையினாலேதான் இந்த போர் வீரர்களுக்கும் தாங்கள் வெற்றி பெற்றவுடனே இது நாங்கள் போராடி வெற்றி பெற்ற நிலம், இனி இதை பற்றி பேசுவதற்கு இவர்கள் யார், நீங்கள் தானே ஆயுதம் எடுத்து போராடினீர்கள் தோற்றுவிட்டீர்கள், நாங்கள் போராடி வென்றிருக்கிறோம், நிலங்களை எப்படியாக நிலங்கள் ஒரு நாட்டுக்கு சொந்தமாகிறது என்று சொன்னால் அப்படியாகத்தான் அது கால வரைக்கும் இருந்தது. போரிலே வெற்றி பெற்றால் அந்த நிலம் அந்த நாட்டுக்கு சொந்தம், அந்த மனப்பாங்கோடு அவர்கள் செயற்பட்டார்கள். ஆனால் தமிழ் மக்கள் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. தொடர்ச்சியாக ஆயுத போராட்டம் முறியடிக்கப்பட்டிருந்தாலும் எங்களுடைய அரசியல் போராட்டம் எங்களுடைய அரசியல் உரித்து என்பது எங்களுடைய பிறப்புரிமை, அதை இல்லாதொழிக்க முடியாது என்பதிலே மிகவும் திட்டவட்டமாக இருந்த காரணத்தினாலே ஆயுத போராட்டம் இல்லாமல் போன பிறகு கூட அந்த ஆயுத போராட்டத்தை முறியடித்த சிங்கள தலைவர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக
தொடர்ச்சியாக தங்களால் என்ற எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் தங்களிடத்தில் இந்த ஒரே ஆயுதமாகிய வாக்கு ஆயுதத்தை உபயோகித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீ போரிலே வெற்றி பெற்றிருக்கலாம், போரிலே வென்றால் அந்த நிலம் உம்முடையது என்பது பழைய உலக நியதியாக இருக்கலாம். நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களை ஆளுவதற்கு எங்களுடைய சம்மதத்தை நாங்கள் உமக்கு கொடுக்க மாட்டோம் என்கின்ற செய்தியை தொடர்ச்சியாக 2010 ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும், 2010 பொது தேர்தலாக இருக்கட்டும், 2011 ஆண்டு நிகழ்ந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலாக இருக்கட்டும், 2012 ஆண்டு நடந்த கிழக்கு மாகாண சபை தேர்தலாக இருக்கட்டும், 2013 நடந்த வடமாகாண சபை தேர்தலாக இருக்கட்டும், இந்த ஆண்டு ஆரம்பத்திலே நடந்த ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும், பல தேர்தல்களிலே அடுத்தடுத்து ஒவ்வொரு வருடமும் குறைந்தது ஒரு தேர்தலாவது. 2014 தான் ஒரு தேர்தலும் இருக்கையில், 2015 ஜனவரியில் நடந்தது. தொடர்ச்சியாக எவர் அந்த ஆயுத போராட்டத்தை முறியடித்தேன், நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று வெற்றி கழிப்போடு செயற்பட்டாரோ அவரை நிராகரித்து 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 தொடர்ச்சியாக நிராகரிப்பு செய்தியை உலகத்துக்கு பறைசாட்டினார்கள். அதனாலே ஒரு விளைவு ஏற்பட்டது. இவர் தமிழ் மக்களுக்கு ஏற்புடையவர் அல்ல என்பதை உலகம் ஏற்றுக்கொண்டது. அவர் எவ்வளவுதான் செய்தாலும் அவர் பல காரியங்களை செய்து காட்டினார். நவநீதம் பிள்ளை அம்மையார் வந்து வடக்குக்கு விஜயம் செய்த போது இங்கே இருந்த பல அபிவிருத்தி திட்டங்களை கொண்டு போய் காட்டினார். அபிவிருத்தி திட்டங்களை முன்னே வெறுமுதலே அது ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் தங்களுக்குள்ளே சிரித்து கொண்டார்கள், ஏன் அபிவிருத்தி திட்டத்தை கொண்டே காட்டுகிறார், மனித உரிமை உயர்ச்சி ஆணையருக்கு என்று. அந்த அம்மையாரும் போய் பார்த்தார். பார்த்து விட்டு வந்த அரசு அதிகாரிகளுக்கு சொன்னார், இதெல்லாம் நல்லா தான் இருக்கிறது, ஆனால் நான் ஐக்கிய நாடுகளுடைய அபிவிருத்தி ஆணையாளர் அல்லவே, நான் மனித உரிமை உயர்ஸ்தானிகர், நான் மனித உரிமை நிலவரத்தை பார்க்கத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று மிகவும் தெளிவாக சொன்னார். ஆகையினாலே எவ்வளவுதான் உலகத்துக்கு ஒரு படத்தை வரைந்து வர்ணந்தீட்டி காட்ட முற்பட்டாலும், தொடர்ச்சியாக ஒவ்வொரு தேர்தலிலேயும் அமைதியாக எங்களுடைய மக்கள் வாக்குச்சாவடியிலே கொடுத்த வாக்கு, அவருடைய அந்த செய்தியை அந்த வர்ண படத்தை முற்றாக அழித்தது. ஒரு நாடுமே தமிழ் மக்கள் இவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு மேலாக முஸ்லிம் மக்கள் பாலும் தன்னுடைய கவனத்தை அவருடைய அடிகோளிகள் செலுத்தினார்கள். அதனாலே வந்த செய்தி என்ன உலகத்துக்கு, இவர் தமிழ் மக்களுக்கு மட்டும் எதிராக செயற்படவில்லை, அவர்கள்தான் ஆயுதம் எடுத்து போராடினார்கள், முஸ்லிம் மக்களுக்கு எதிராகவும் செயற்படுகிறார். நான் அடிக்கடி அந்த காலத்திலே பல முஸ்லீம் சகோதரர்கள் மத்தியிலே சென்று பேசுகிற போது நான் அவர்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டேன், சரி எங்களுக்குத்தான் இவ்வளவெல்லாம் தொடர்ச்சியாக செய்கிறார், நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடினோம், அவருக்கு சவால் விட்டோம், அதற்காக செய்கிறார், உங்களை ஏன் இப்படி அடிக்கிறார், நீங்கள் என்ன செய்த, நீங்க எங்களோடு இருந்த ஆயுத போராட்டத்தில் நீங்கள் அரசாங்கத்துக்கு உதவியாகத்தான் இருந்தது, நீங்க ஏன் அப்ப உங்களை போட்டு இவ்வளவு உங்களுக்கு எதிராக இத்தனை கருது. அந்த செயற்பாடு முஸ்லீம் மக்களுக்கும் எதிராக நாட்டிலே எழுந்த செயற்பாடு, அதை அரசாங்கம் அடக்காமல் விட்டது. பாதுகாப்பு செயலாளர் அதிலே அந்த நாள் பாதுகாப்பு செயலாளர் அதிலே முழுமையாக ஈடுபட்டிருந்தது. அரசினுடைய போக்கை தெளிவாக உலகத்துக்கு பறைசாட்டியது. அதுவும் தேவையாக இருந்தது. அதன் மூலமாக எப்படியான ஒரு ஆட்சியை நடத்துகிறார்கள் என்பது உலகத்துக்கு காட்டக்கூடியதாக இருந்தது. இறுதியாக
ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனை கடிப்பது என்று சொல்வதைப் போல தன்னுடைய மக்கள் தன்னுடைய மக்களுக்கு எதிராகவே பலவிதமான செயற்பாடுகளிலே தொடர்ச்சியாக ஈடுபட்டபடினாலே அது திடீரென்று தொடங்கின ஒன்றல்ல ஊழல் என்பது சூறையாடுவது என்பது நாட்டின் வளங்களை எடுத்துக்கொள்வது என்பது மக்களை பாதிக்கும் அதிலே நாட்டில் 75% இருக்கிற மக்களை கூடுதலாக பாதிக்கும் அவர்களுக்கு பேச்சு சுதந்திரம் கொடுக்காமல் அவர்களை மடக்கி ஒடுக்கி அவர்களுடைய பத்திரிகையாளர்களும் நாட்டை விட்டு ஓட தலைப்பட்டு அவர்களும் கொல்லப்பட்டு கூடுதலாக எங்களுக்கு நிகழ்ந்திருந்தாலும் அது சிங்கள மக்களுக்கும் அது நிகழ்ந்தது அப்படியான சூழ்நிலையிலேதான் அவர்களும் இவரை நிராகரிக்க கூடும் என்கிற ஒரு தோற்றப்பாடு எழுந்தது போர் முடிந்த கையோடு 25 வருடங்களுக்கு அல்லது இவருடைய ஆயுள் காலத்துக்கு இவரை அசைக்க முடியாது என்கின்ற நினைப்பிலே இருந்தவர்கள் 5 வருட காலத்திலே அவரை ஆட்சி பீடத்திலிருந்து அகற்றக்கூடியதான ஒரு சூழ்நிலை உருவானது அதற்கு அடித்தளமாக இருந்தது தமிழ் மக்களுடைய வாக்குகள் ஏனென்றால் ஆரம்பத்திலே இருந்தே முற்றுமுழுதாக அவரை நிராகரித்து இது தமிழ் மக்களை பயங்கரவாதத்திலே இருந்து மீட்டெடுப்பதற்காக நான் செய்த போர் என்று அவர் சொல்லிக்கொண்டு தேர்தலை வைக்கிற போதெல்லாம் தமிழ் மக்கள் அவருக்கு எதிராக வாக்களித்து கொண்டே இருந்தால் 5-6 தேர்தல்களிலே அந்த அவருடைய கூட்டு அங்கேயும் பலிக்கவில்லை தமிழ் மக்கள் இப்படியான சூழ்நிலையிலே 6 வருடம் கடந்து விட்டது போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு இப்படியான சூழ்நிலையிலே இனி என்ன விதமாக இந்த 60 வருட கால பிடியிலே இருந்து விசேஷமாக போருக்கு பிறகு இருக்கிற 6 வருட கால பிடியிலிருந்து எப்படியாக மீள முடியும் இதற்கு பதிலாக நான் எதையும் சொல்ல முன்வரவில்லை ஆனால் நாங்கள் அப்படி விடுபடக்கூடியதற்கான சந்தர்ப்பங்கள் சாத்தியக்கூறுகள் தென்பட்டால் அவற்றை உதாசீனம் செய்யாமல் அந்த வழிகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும் அந்த வழிகளை பயன்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய தெளிவான நிலைப்பாடு எங்கேயாவது ஒரு சிறு கதவு திறந்திருக்குமாக இருந்தால் அந்த வழியாக நாங்கள் வெளியேறுவதற்கு அதனை உபயோகிக்க வேண்டும் திறந்த கதவை பார்த்து ஓ இது நாங்கள் ஏமாற்றப்பட போகிறோம் நான் போக மாட்டேன் என்று உள்ளே இருப்பது உசிதமான ஒரு நிலைப்பாடாக எனக்கு படவில்லை மஹிந்த ராஜபக்ச ஆட்சியிலே எங்களுக்கு கதவல்ல ஒரு சிறு எண்ணல் கூட திறக்கப்படவில்லை மூச்செடுக்க கூட வழி இல்லாத ஒரு நிலைப்பாடு தான் இருந்தது எந்த கிராமத்திலே போய் வாலிபர்களிடத்திலே கேட்டாலும் இன்றைக்கும் அந்த நிலைமை இருக்கு அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கிறது எந்த கிராமத்திலே போய் எங்களுடைய கிராமங்களிலே போய் வாலிபர்களிடத்திலே கேட்டாலும் 10 பேரோடு பேசினால் 9 பேர் சொல்வார்கள் வெளிநாடு போக போறேன் நான் வெளிநாடு போக போறேன் இன்றைக்கும் போய் கேட்டு பாருங்க என்ன செய்ய போறீங்க நான் வெளிநாடு போக போறேன் வேலை இல்லை வெளிநாடுக்கு போறதுக்கு பாக்குறேன் அண்ணா இத்தாலியில் இருக்கிறார் அக்கா ஜெர்மனியில் இருக்கிறார் இல்லாட்டி அங்கே ஒரு ஆள் காசு கொடுத்து இப்படி வட்டு திருப்பி வந்துட்டேன் இனியும் போக பார்க்குறேன் வெளிநாட்டுக்கு போக போகிறேன் இதே நிலைப்பாடு தொடருமாக இருந்தது ஏற்கனவே 10 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் வெளிநாட்டுக்கு போய்விட்டார் இதே நிலைப்பாடு ராஜபக்ச ஆட்சியை போன்ற ஆட்சி தொடருமாக இருந்திருந்தால் இங்கே எங்களுடைய மக்கள் தொகை தொடர்ச்சியாக இருந்திருக்குமா எப்படியான வாழ்க்கையிலே அவர்கள் இருந்திருப்பார்கள் நாங்கள் நினைக்கின்ற எதிர்பார்க்கின்ற இத்தனை காலமும் இவ்வளவு தியாகங்களையும் கொடுத்து நாங்கள் காத்திருக்கிற அந்த அரசியல் விடுதலை எங்களுக்கு கிடைக்குமா அரைவாசிக்கு மேல மக்கள் வெளியில போய்விட்டால் இங்கே இருப்பது யார் எங்கே இருப்பது நிலங்கள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிற தொடர்ச்சியாக இராணுவம் அதே அளவு இராணுவம் அல்லது இன்னும் கூடுதலாக கூட இருந்திருக்கலாம் அந்த நிலங்களிலே போய் குடியிருப்பது அந்த நிலை
அவசரமாக மாற்றப்பட வேண்டியது ஒன்றாக இருந்தது. நாங்கள் தமிழ் மக்களுடைய விடிவு அல்லது எப்படி வெளியிலே வரலாம் என்று பார்ப்பதற்கு சென்ற வருட இறுதி வரைக்கும் நாங்கள் இருந்த நிலையை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்படியான பிடிக்குள்ளே இருந்தோம், முன்னரும் ஒரு பிடிக்கலான்றது. நாங்கள் விடிவரையில் அரசியல் அதிகாரம் இருக்கவில்லை, அரசியல் உரிமைகள் இருக்கவில்லை. ஆனால் கடந்த 6 வருடங்களிலே நாங்கள் இருந்த நிலைப்பாடு என்ன, எப்படியான பிடிக்குள்ளே இருந்தோம், ஒரு கையக்கால கூட அசைக்க முடியாத ஒரு பிடிக்குள்ளே நாங்கள் சிக்கின்றிருந்தோம். அந்த நேரத்தில் தான் ஒரு சந்தர்ப்பம் வந்தது. இப்படியான கொடுங்கோல் ஆட்சியை அவர்களுடைய கட்சியிலே இருக்கிற ஒருவரை கொண்டே, ஒரு சிங்களவரை கொண்டே அகற்ற முடியுமாக இருந்தால், அதன் மூலமாக நாங்கள் மூச்சுவிடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுடைய மக்களுக்கு ஏற்படுமாக இருந்தால், அதன் மூலமாக இந்த நாட்டிலே இருந்து எங்களுடைய பிரதேசங்களில் இருந்து எங்களுடைய இளைஞர்கள் வெளிநாட்டுக்கு ஓடாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுமாக இருந்தால், முதல் படியாக அப்படி ஒரு அவகாசத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்பது எங்களுடைய விடிவு பயணத்தினுடைய முதல் படியாக இருக்குமா இல்லையா என்கின்ற கேள்வி. நாங்கள் ஜனாதிபதி தேர்தல் வருகிற போது மக்கள் சந்திப்புகள் என்று பலவற்றை நடத்தினோம். தீர்மானங்கள் ஏற்கனவே எங்களுடைய மக்களுடைய மனதிலே இருந்தது, எங்களுடைய மனதிலேயும் இருந்தது. அறிவிப்பை நாங்கள் இறுதியிலே செய்தோம், அது ஏனென்று எல்லாருக்கும் தெரியும். அந்த இறுதியிலே அறிவிப்பு செய்வதற்கு முன்னதாக மக்கள் சந்திப்புகள் பலவற்றை நடத்தினோம். நானே 700 பேருக்கு மேலே சந்திச்சிருக்கேன், இந்த இங்கே வந்து சொல்லியிருக்கேன். ஒருவர் கூட வித்தியாசமான கருத்தை சொல்லவில்லை. கருத்து துறையில் இருந்து பொத்துவில் வரைக்கும் கூட்டங்கள் வச்சிருப்போம். ஒருவர் கூட தவறாமல் அந்த கூட்டங்களில் மக்கள் சந்திப்புகளில் பேசினவர்கள், கருத்து சொன்னவர்கள் மைத்ரிபால சிறிசேனாவுக்கு நாங்கள் வாக்களித்து அவரை தோற்கடிக்க வேண்டும் என்ற கருத்தை சொன்னார்கள். 100க்கு 100%, ஒருவர் கூட இல்லை. இறுதியாக கட்சி கூட்டத்தில் தான் 2 பேர் வித்தியாசமாக கதைச்சுவேன். ஆனால் மக்கள் சந்திப்புகளில் ஒருவரும், பொதுமக்கள் ஒருவரும் வேறு கருத்து சொல்ல இல்லை. பொத்துவில்ல ஒரு சின்ன கிராமத்தில் நாங்கள் இந்த சந்திப்பை நடத்தின போது ஒரு வாலிபன், 20-22 வயசு தான் இருக்கும், பின்னால் இருந்து எழுப்பி சொன்னார், ஐயா தென்னிலங்கையில் ஆட்சி மாற்றம் என்று சொல்கிற, இப்போ வணக்கத்தி இப்போ தான் சொன்னார், ஆட்சி மாற்றம் என்ற பேரில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது, எங்களுக்கு அதில் முடிவில்லை என்று. ஆட்சி மாற்றம் என்று தென்னிலங்கையில் சொல்கிறாங்களே ஐயா, அது எப்படியா இருந்தாலும் எங்களுக்கு 2 பேரும் எதிரி தான். ஆனால் எங்களுக்கு அவசரமாக ஒரு எதிரி மாற்றம் தேவையா இருக்குது, அதை கொண்டு வர வேணும் என்று சொன்னான். இவனுக்கு இருக்கிற அரசியல் அறிவு பலருக்கு இல்லை. அவன் அந்த சிறிய பையனுக்கு பொத்துவில்ல அந்த கனகர் கிராமத்தில் இருந்த அந்த பையனுக்கு இருந்த அரசியல் அறிவு பலரிடத்தில் இருக்க இல்லை. தேர்தலை பகிஷ்கரித்தால் அது யாருக்கு செய்கிற பிரச்சாரம் என்று எல்லாருக்கும் தெரியும். யாரை வெற்றி பெற வைப்பதற்கான உத்தி என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். மக்கள் 100க்கு 100% இவரை அகற்ற வேண்டும், அகற்றுவதென்றால் அவருக்கு வாக்களிக்க வேண்டும், அவர்களுக்கு தெரியும். அப்படி சொல்லுகிற போது பகிஷ்கரிப்பு கோஷம் எங்கட கட்சியிலேருந்து கூட வந்தது. ஆனால் வடமாகாண சபை தேர்தலிலே வாக்களித்ததை விட ஏறத்தாழ 1% கூடுதலாக மக்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் வாக்களித்தார்கள். அந்த அளவுக்கு நாங்கள் சொல்ற இந்த விடிவு, வே அவுட், இந்த விடிவு அவசரமாக இருந்தது, அத்தியாவசியமானதாக இருந்தது. மக்களுக்கு அந்த ஜன்னலை கொஞ்சம் திறந்து விடுங்கோ, அதான் அவர்களுக்கு இருந்தது. மூச்சு திணறுது, அதை முதல்ல செய்யுங்க. வாழ்றதை பற்றி பிறகு பார்ப்போம், முதல் மூச்சடக்கி சாகாம இருக்க வேணும். நான் ஒரு அந்த நாட்களில் ஒரு தொலைக்காட்சிக்கு வேட்டி கொடுத்த போச்சுட்டு வீட்டு பத்தி எரியுது, வெளிக்கிட்டு ஓடணும் முதல்ல. அதைத்தான் எங்கட மக்கள் இப்போ செய்கிறாங்க. புது வீடு இன்னும் கட்டி கொடுக்க இல்லை. இது இவருக்கு வாக்களிக்கிறது எங்களுக்கான ஒரு ஆட்சி அல்ல. ஆனால் எரிகிற வீட்டிலிருந்து தப்பி ஓடுகிற செயல்தான்
இந்த தேர்தலில் வாக்களிக்கிறது. அது செய்தேயாக வேண்டும். ஆகவே வே அவுட்னு சொல்லுகிற போது விடிவு விடுதலை என்று சொல்லுகிற போது முதலாவது செய்ய வேண்டியதாக இருந்தது. அது யார் என்ன சொன்னாலும் வெற்றிகரமாக செய்து முடித்தது. அது வெற்றிகரமாக செய்து முடித்தது. நானும் இப்போ இங்கே வர்ற நேரங்கள்லாம் மக்களை சந்திச்சு பேசுகிறேன். அநேகமான வாலிபர்கள் சிலருக்கு சில குழப்பங்கள் இருக்குது. அது என்ன என்ன என்னோட தான் அந்த குழப்பம் இருக்குது. என்னட்ட தனிப்பட்ட முறையில் சில குழப்பங்கள் அது கேள்விகள் வருது. ஆனால் ஜனாதிபதி தேர்தலில் மைத்ரிபால சிறிசேனாக்கு வாக்களிக்க வேண்டும் என்றதில் ஒருவருக்கும் ஒரு விதமான குழப்ப எண்ணத்தையும் நான் காணவில்லை. என்னோட இருக்கிற குழப்பம், நீங்கள் சுதந்திரத்துக்கு போனது சரியா, ஏன் ஐயா போனீங்க, நீங்கள் இப்படி சொன்னீங்களா அப்படி சொன்னீங்களா, சுதந்திரத்துக்கு போனது உண்மை ஆனால் இப்படி சொன்னீங்களா அப்படி சொன்னீங்களான்றலாம் கேட்குறதெல்லாம் நான் சொல்லாதான் கேட்குறது. ஏண்டா நிறைய பிரச்சாரம், இது நேரடியான ஒளிபரப்பாக போகிறபடினால அந்த பிரச்சனை இந்த முறை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ட்விட்டரில் அனுப்பியக்க சில வேளை ஒரு சொல்ல ரெண்டு சொல்ல மாற்றி சில வேளை அனுப்பக்கூடும். மக்களுக்கு தெளிவாக இருக்குது இந்த மாற்றம் தேவையாக இருந்தது. சரி, மாற்றத்துக்கு அப்புறம் என்ன நடந்தது? 4 மாதம் 5 மாதம் என்ன நடந்தது? நான் இப்போ பல இடங்களில் சொல்லிட்டேன், திரும்பவும் சொல்கிறேன். இந்த மாற்றம் என்பது ஒரு லைனை கீறி போட்டு இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு போனது இல்லை மாற்றம். அதான் நேமாற்றம் என்று பேரை சொல்லினோம். நாங்கள் வாக்குப்படிச்சு வேற ஏன்னா ஒரு ஒன்று மாறையிலேயே மாற்றம் அப்படி வராது. மாற்றம் அப்படி வராது. ஒரு லைனை கடந்ததை போன்றதல்ல இந்த மாற்றம். நான் கொடுக்குற உதாரணம் ஒரு ஆற்றை கடக்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த ஆற்றை கடப்பதற்கு ஜனவரி 8ஆம் தேதி நாங்கள் ஒரு படகுல ஏறி இருக்கிறோம். படகு இல்லாமல் நின்று நாங்கள் இப்போ ஒரு படகுல ஏறி இருக்கிறோம். இனியும் அதை கடக்க வேண்டியது இருக்குது. அங்கால போய் கரையில் சேரணும். படகுல ஏறி இருந்தால் நாங்களே கூத்தாடி கும்மி அடித்து படகை கவிழ்க்கக்கூடாது. அடுத்த கரைக்கு போய் சேர வேணுமா இருந்தால் துள்ளி குதித்து படகை கவிழ்க்காமல் அடுத்த கரைக்கு போய் சேர வேணும். அப்படி சொல்கிற போது நிறைய விமர்சனம் வரும். அப்போ ஓ, அப்போ நீங்கள் அரசாங்கத்தை விமர்சிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? நான் அப்படி சொல்லலையே. இந்த சொல்லாத சொன்னதாக சொல்லக்கூடாது, அப்படி சொல்ல இல்லை. நான் சொன்னது கூத்தாடி கும்மி அடித்து துள்ளி குதித்து படகை கவிழ்க்கக்கூடாது. அரசாங்கம் பிழையான வழியில் சென்றால் உடனடியாக தட்டி கேட்க வேணும் என்றால் இது நாங்கள் வாக்களித்து கொண்டு வந்த அரசாங்கம், எங்களுக்கு முற்று முழுதான உரிமை இருக்கிறது, கேட்க வேணும். வளலாயில் 400 ஏக்கர் காணிக்க முதல்ல விடுவிக்கிறதாக சொன்னார்கள். சொல்லி போட்டு அதோட ஒரு அறிவிப்பு செய்ததாக சொன்னார்கள். ஒரு மாதிரி கிராமம் ஒன்று அமைக்க போகிறோம், ஒவ்வொருவருக்கும் 20 காணி கொடுக்க போகிறோம். அப்போ நாங்கள் செய்தோம்டா, அப்போ 20 காணி அது அங்கே மக்களுக்கு காணி இருக்குது, அப்புறம் அரசாங்கம் கொடுக்கறது. அப்போ நான் மேல்முடியேட்ட அமைச்சருக்கு தொலைபேசியில் அழைச்சி சொன்னேன், இது சரி வராது, இது முந்தி இருந்த ஒரு திட்டம், நாங்கள் நிராகரித்த திட்டம், மக்களும் நிராகரித்த திட்டம், அது செய்ய நாங்கள் ஒத்து வர மாட்டோம், மக்களும் ஒத்து வர மாட்டார்கள். ஆ சரி சரி, ஆனால் அமைச்சரவை தீர்மானம் அப்படித்தான். அப்போ நான் விடுவிக்கிறத பற்றி மட்டும் சொல்கிறேன்னு சொன்னார். விடுவிக்கிறத சொல்லுங்க. ஆனால் அந்த பத்திரிகையாளர் மாநாட்டில் அதுவும் சேர்த்து சொல்லப்பட்டது, மாதிரி கிராமம் இப்படித்தான் கொடுக்கப்படப்பட்டது. உடனடியாக நானே தான் பகிரங்கமாக அறிக்கையிட்டு விட்டேன், அரசாங்கம் எங்களை ஏமாற்றுகிறது, தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை மீறுகிறது, ஒவ்வொருவரும் சொந்த காணிகளில் மீள்குடியேற்றப்படுவார்கள் என்று கொடுத்த வாக்குறுதியை அரசாங்கம் மீறுகிறது, எங்களுடைய மக்களை ஏமாற்றுகிறது என்று அடுத்த நாள் காலமாக திடீரெண்டு அவரும் எல்லாரும் ஃபோன் பண்ணி ஏன் இப்படி அறிக்கைன்னு சொல்ல வேணாம் என்று சொன்னதை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அன்றைக்கு மத்தியானத்துக்குள்ளே அந்த முடிவு மாற்றப்பட்டது. சரி, அப்படியல்ல, உரியவர்களுக்குத்தான் அந்த காணிகள் கொடுக்கப்படும். ஆகையினால நாங்கள் வாக்களித்து கொண்டு வந்த அரசாங்கம், நாங்கள் அரசாங்கத்தில் அங்கத்தவர்கள் அல்ல, இதனால தான் நாங்கள் அரசாங்கத்தில் அங்கத்தவர்களாக கூட இருக்கிற அந்த கேள்வியே இழவில்லை என்றால் அரசாங்கத்தில் அங்கத்தை பலர் கேட்கிறார்கள், இங்கே கூட கேட்கிறார்கள், சில வாலிபர்கள் கூட கேட்கிறார்கள், ஏன் ஐயா முஸ்லீம் தலைவர்களை பாருங்கள், அவர்கள் நாங்கள் மக்களுக்கு ஏதோ செய்கிறார்களே, தொடர்ச்சியாக இருந்திருந்து நீங்களே நெடுக வழியில் இருப்பீங்க. நாங்கள் அரசாங்கத்தில் அங்கத்தவர்களாக இருந்தால் நாங்கள் தட்டி கேட்கலாம், அது கூட்டு பொறுப்பு இருக்கும், உள்ளதான் கேட்கலாம். நாங்கள் எங்களுடைய தனித்துவத்தை இழக்கவில்லை, ஆனால் எங்களுடைய மக்களுடைய வாக்கு பலத்தினாலே
இந்த மாற்றத்தை கொண்டு வந்தோம் அந்த மாற்றம் தொடர்ந்து இருக்க வேண்டும் அதற்கான காரணத்தை சொல்றேன் எங்கட விடிவுக்கு இந்த மாற்றமல்ல விடிவு பலர் பலவிதமான பிளையான சிந்தனைகளை வச்சிருக்கிறார்கள் இது தேர்தலோட முடிவு வந்துட வேண்டும் அப்படி இல்ல சட்டத்தரணிகளுக்கு தெரியும் ஒரு வழக்குக்கு போனா ஒரு சாட்சிய குறுக்கு விசாரணை செய்தா முடிக்கிற இல்லை அன்றைக்கு முடிக்கிற இல்லை ஒரு அடுத்த நாளைக்கு வச்சிருக்கிறது கொஞ்சம் அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கிறது கூடுதலாக தெரியும் இப்போ மூன்று நாள் அவரை குறுக்கு விசாரணை செய்துட்டு வச்சிருக்கிறது ஏனென்றால் சில விஷயங்கள் ஒரு நாளில் செய்ய இயலாது நாங்கள் சில அரசியல் கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடக்க முதல் நாள் எல்லா விஷயத்தை பற்றியும் காய்க்கிறேன் ரெண்டாம் நாள் மூன்றாம் நாள் பல விஷயங்கள் அப்படி ஆகுது இது 65 வருட காலமாக இப்படியாக வந்து இரண்டு குடியரசு அரசியலமைப்புகள் எல்லாம் உருவாகி அதை மாற்ற வேண்டிய ஒரு நிகழ்வு திடீரென்று ஒரு தேர்தலில் மாறி எல்லாரும் நாங்கள் எங்களுடைய சுயாட்சியை பெற்று வாழையில் அதை நாங்கள் எங்களை மக்களுக்கு தெளிவாக சொல்லியும் இருக்கிறோம் ஆனபடியாக தான் சொன்னாங்கள் ஜனாதிபதி தேர்தல் இல்லை அரசியல் தீர்வு இல்லை சொன்னாங்க தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு இல்லை என்று சொன்னாங்க இதுல இல்லை 100 நாள் வேலை திட்டத்தில் இல்லை அது பொது தேர்தலுக்கு பிறகு வரப்போகிறது ஒன்று ஆனபடினால் தான் நிபந்தனை இல்லாத ஆதரவை நாங்கள் கொடுக்கிறோம் என்று தெளிவாக சொல்லித்தான் எங்களை மக்கள் வாக்களித்தவர்கள் யாரும் எங்கள்கிட்ட சொல்லாத மக்களை ஏமாட்டினாங்க நிபந்தனை இல்லாத ஆதரவை நாங்கள் கொடுக்கிறோம் தயவு செய்து நீங்கள் போய் வாக்களியுங்கள் என்று நாங்கள் சொன்னோம் மக்கள் வளமைக்கும் கூடுதலாக வாக்களித்த அந்த ஆணையம் நிறைவேற்றிருக்கிறார்கள் மக்களுக்கு தெளிவாக தெரியும் நாங்கள் இந்த 29ஆம் தேதி எங்களுக்கு சமஷ்டி ஆட்சி வந்துடும் சொன்னால் ஒருதனும் வாக்களிச்சிக்க மாட்டான் இப்படி போய் சொல்றாங்கள் மக்களுக்கு தெரியும் முதற்படியும் தெரியும் ஆனால் இது அத்தியாவசியமான அந்த பையன் சொன்னது போல அவசரமான ஒரு தேவையாக இருந்தது இந்த மாற்றம் நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டியதும் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டியதும் எங்களுடைய 100 நாள் வேலை திட்டத்தில் அரசாங்கம் செய்ய வேண்டிய கோரிக்கைகளாக இருந்தது அரசியல் கைதிகள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை துரதிருஷ்டவசமாக நேற்றைக்கு சதீஷ்குமார் இறந்து விட்டார் நானும் சாயந்தரம் போய் பார்த்த நாங்கள் 15ஆம் தேதி ஆனால் அது நடக்கும் நான் தொலைக்காட்சிக்கு நேரடியாகவே சொல்கிறேன் அரசியல் கைதிகள் விடுதலை நடக்கும் அதற்கான முன்னெடுப்புகள் செய்யப்பட்டிருக்கிறது வகை வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது 54 பேர் நீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் சிறையில் இருக்கிறவர்கள் அவர்களுக்கு மேன்முறையீடும் இல்லை அது ஜனாதிபதியிடம் அனுப்பின் பேரில் மட்டும்தான் விடுதலை செய்யப்பட முடியும் அதற்கான முன்னேற்ற நடவடிக்கைகள் நடந்திருக்குது 60 பேர் எந்தவித வழக்கும் இல்லாமல் இருக்கிறவர்கள் அவர்கள் விடுவிக்கப்படலாம் அவர்களை புனர்வாழ்வுக்கு அனுப்பி விடுவிக்கிறதாக சொல்லுகிறார்கள் புனர்வாழ்வுக்கு அனுப்பி விடுவிப்பது முற்றிலும் சட்ட விரோதமான செயல் அது நான் பாராளுமன்றத்திலேயும் பேசியிருக்கிறேன் பகிரங்கமாகவும் சொல்லியிருக்கிறேன் ஆனால் சட்டவிரோதம் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை தொடர்ந்து மறியலில் வச்சிருக்க எங்களுக்கு விருப்பமில்லை அப்படி விட்டாலும் விடட்டும் 6 மாதத்தில் 1 வருடத்தில் விடட்டும் ஆனால் தேவையான நேரத்தில் நாங்கள் அதில் அது அதை நாங்கள் கையாளுவோம் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறவர்கள் சம்பந்தமாகத்தான் சிறிது தாமதம் இருக்கிறது அதற்கான சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது 2002ஆம் ஆண்டு போர் நிறுத்த உடன்படிக்கையின் போது கையாளப்பட்ட சில யுக்திகள் அதிலே கையாளப்படுகிறது ஆனால் அதிலேயும் வகை பிரித்து பொதுமக்களை குறிவைத்து தாக்கின சம்பவங்கள் சிலது இருக்குது பொதுமக்களை குறிவைத்து தாக்கின சம்பவங்கள் அதில் ஈடுபட்டவர்களை அவர்கள் வேறு வகையாக பிரித்திருக்கிறார்கள் இது கைதிகளிடத்திலேயே நாங்கள் நேரடியாக போய் சொல்லிட்டு வந்த நாங்கள் உங்களை நாளைக்கு விடுவிக்கப்படுவோம்னு நாங்கள் போய் சொல்ல வரையில் உண்மையை சொல்லிட்டு போகிறோம் இப்படி இப்படி இருக்கிறது ஆனால் இதை நாங்கள் விடாப்பிடியாக நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் இது நடக்கும் என்று சொல்லிட்டு வந்த நாங்கள் ஆனால் இன்றைக்கு நாளைக்கு நடக்காதுன்றதையும் சொல்லிட்டு தான் வந்த நாங்கள் நிலங்கள் விடுவிக்கப்படுவதிலே பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறது வன்னியிலே ஏராளமானது மன்னாரிலே முல்லைத்தீவிலே கிளிநொச்சியிலே வவுனியாவிலே மாவட்டங்களிலே கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை மாவட்டத்தில்
மட்டக்களப்பு மாவட்டத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் இதில் ரெண்டு பிரதானமாக கண்ணை குத்துகிறதாக இருந்தது, ஒன்று வெளிவடக்கில் இருக்கிற 1300 ஏக்கர், மற்றது கிழக்கிலே சம்பூரில் இருந்த 1500 அளவான நிலப்பரப்பு. இது ரெண்டும் சம்பந்தமாக வழக்குகள் இருக்குது. 2003 ஆண்டிலிருந்து நான் இந்த வழக்குகளை கையாண்டு கொண்டிருக்கிறேன். வெளிவடக்கு சம்பந்தமான வழக்கு 2007 ஆண்டிலிருந்து சம்பூர் சம்பந்தமான வழக்கு கையாண்டு இதெல்லாம் இந்த வழக்குகள் காரணமாக இவற்றினுடைய இந்த அரசாங்கம் இதை கையகப்படுத்தினதை சட்டபூர்வமானதா இல்லையான்ற கேள்வி தக்கு நிற்கக்கூடியதாக இருந்தது. அது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது சுவிகாரம் செய்கிறதுக்கான நடவடிக்கை எடுத்திருந்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனுடைய சட்ட வலுவை நாங்கள் சட்ட வலுவுக்கு நாங்கள் சவால் விடுத்திருக்கிறோம். அது தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் இருக்குது. சம்பூர் சம்பந்தமாக சென்ற வாரம் இறுதியான முடிவு அமுலுக்கு வர தொடங்கி இருக்கிறது. முடிவெடுக்கப்பட்டாயிட்டு அதுக்கு முதலே 2 ஜனாதிபதியுடைய அறிவிப்புகள், ஒன்று வர்த்தமானியிலும் மற்றது வேறொரு விதமாகவும் செய்யப்பட்டாயிட்டு. இனிமேல் அந்த காணிகளை பாரப்படுத்துகிற காணி சட்டத்தின் கீழான செயற்பாடுகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் இரு வாரங்களுக்குள்ளே ஒவ்வொருவருக்கும் சொந்தமான காணி அவர்களுக்கு கொடுக்கப்படும். 818 ஏக்கர் மிகுதி, 237 ஏக்கர் கடற்படை வசம் இருப்பது தீர்மானம் எடுக்கப்பட்டாயிட்டு. கடற்படை வேறு இடத்துக்கு, அரச காணி உள்ள பகுதிக்கு இடம் மாறுகிறது. அவர்களுக்கான இடமாற்றத்துக்கான ஒழுங்குகள் செய்து முடிந்தவுடனே அவர்கள் இடம் மாறுவார்கள். அதிலே 600க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் திரும்பவும் முழுகுடியேற்றம், 617 குடும்பங்கள் அதிலே முழுகுடியேற்றம் செய்யலாம். 818 ஏக்கரில் 217 குடும்பங்கள் இது நடக்கிறது. இது இலகுவான விடயம் அல்ல. கிழக்கிலே மிகவும் பெரிதான காணி அபகரிப்பு இப்பொழுது விடுவிக்கப்படுகிறது. வடக்கிலே, வெளிவடக்கிலே நாங்கள் எதிர்பார்த்தது 1 மாதத்துக்குள் அல்லது 2 மாதத்துக்குள் முழுவதும் விடுவிக்கப்படும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது, எங்களுடைய கோரிக்கையாக இருந்தது. ஆனால் அது நடக்கவில்லை. 1100 ஏக்கர் இப்பொழுது விடுவிக்கப்பட்டுள்ளது. 150 ஏக்கர் விடுவிக்கப்படலாம். பொது தேர்தல் வரைக்கும் அதுதான் விடுவிக்கப்படும், அதுதான் உண்மை. ஆனால் பொது தேர்தலுக்கு பிறகு இதே ஆட்சி, இதே இது ஆட்சி என்று சொல்கிறதா என்னென்னு சொல்கிறேன்னு தெரியாது. பாராளுமன்றத்தில் யார் அங்கே அமர்றன்ற ஒரு பெரிய ஒரு பிரச்சனையே இப்போ எழும்பியிருக்கு. சிலர் சிபாரிசு செய்திருக்கிறார்கள் இப்படி எதிரெதிராக இருக்காமல் ஒரு வட்டமாக போட்டியிருப்போம் என்று. யார் எந்த கட்சின்லாம் தெரியாத சூழ்நிலை இருக்குது. அப்படியே இந்த அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் சேர்ந்து இயக்குகிற ஒரு ஆட்சி, அது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகும் தொடருமாக இருந்தால் மிகுதி பகுதியில் பெரும்பகுதி விடுவிக்கப்படும். முழுவதும் விடுவிக்கப்படும்னு நான் சொல்லல, பெரும்பகுதி விடுவிக்கப்படும். ஆனால் எங்களுடைய நிலைப்பாடு முழுவதும் விடுவிக்கப்பட வேண்டும் என்பது. அதை குறித்து நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய போராட்டங்களை முன்னெடுப்போம். ஆனால் பெரும்பகுதி விடுவிக்கப்படும், அதற்கான திட்டங்கள் அமலுக்கு வந்திருக்கு. இது அடிப்படையாக நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கும் பொது தேர்தலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் எங்களுடைய மக்கள் ஒரு இடைவெளியை பெற்றுக்கொள்வதற்காக கேட்டுக்கொண்ட விடயங்கள், அடிப்படையான விடயங்கள். மூழ்குடியேற்ற வசதிகள், இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புகிறது, இவை எல்லாம் படிப்படியாக நிகழ வேண்டிய விடயங்கள். அரசியல் தீர்வு எல்லாவற்றுக்கும் அடிப்படையானது. அரசியல் தீர்வை குறித்து நாங்கள் பேசியிருக்கிறோம். நிபந்தனையாற்ற ஆதரவாக நாங்கள் கொடுத்தாலும் என்ற அழுத்தில் எதுவும் இல்லை. அரசியல் தீர்வை பற்றி நாங்கள் பேசாமல் ஆதரவு கொடுக்கவில்லை. அரசியல் தீர்வை பற்றி பேசியிருக்கிறோம். எந்த அடிப்படையிலே அந்த அரசியல் தீர்வு இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதை பதிவில் இருக்கிறதில் இப்போ நான் சொல்கிறேன். இதுக்கு முதலும் சொல்லியிருக்கிறோம். 3 தலைவர்களும் தேர்தலுக்கு முதல்ல, முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அம்மையார், பிரதமர் ரணில் விக்ரமசிங்கம், தற்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, மூவரும் 2 தலைவர்கள் எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி எந்த அடிப்படையிலே இந்த தீர்வு அமைய வேண்டும் என்பதிலே ஏற்பு இருக்கிறது.
ஆனால் அது பொது தேர்தலுக்கு பிறகு செய்யப்படுவதாக இணக்கப்பாடு இருக்கிறது. ஆனபடியினால் தான் ஜாதிக ஹெல உரிமை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா, அந்த நேரத்தில் அவர் வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனாவோடு ஒரு உடன்படிக்கையை செய்து அந்த உடன்படிக்கையிலே ஒட்டையாட்சி முறை அகற்றப்படாது என்கிற சரத்து போடப்பட்ட போது நாங்கள் உடனடியாக அவரை சந்தித்து எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தோம். நாங்கள் எங்களுடைய மக்களை உங்களுக்கு ஆதரிக்கும்படி நாங்கள் சொல்ல முடியாது என்று நாங்கள் எடுத்து சொன்னோம். நான் இன்னொன்றையும் சேர்த்து சொன்னேன், வேணுமென்னா மைத்ரி மஹிந்த ராஜபக்சேக்கு வாக்களிக்க சொல்லி நாங்கள் சொல்லுவோம்னு சொன்னேன். அது காரணம் என்னவென்றால், நாங்கள் அவருக்கு சொன்னது எங்களோடு நீங்கள் ஒரு நக்கப்பாட்டுக்கு வந்திருக்கீர்கள், அது எழுத்துல இல்லை, ஆனால் எங்களோட நக்கப்பாட்டுக்கு வந்திருக்கீர்கள் எப்படி, இந்த விடயம் பொது தேர்தலுக்கு பிறகு நடக்கும்னு சொல்லியிருக்கோம். பிறகு நடக்கும்னு சொல்லி போட்டு வேறொருவரோட போய் அது இப்படித்தான் இருக்கும்னு நீங்கள் இணங்கிக் கொண்டால் நீங்கள் எங்களோடு இருக்கிற நக்கப்பாட்டை முறிக்கிறீர்கள். ஆனபடினாலே எங்களுடைய ஆதரவு கொடுக்க முடியாதுன்னு சொன்னோம். அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே இந்த பகுதியை ஹெல உரிமையை சேர்ந்தவர்கள் சேர்த்து விட்டார்கள். சேர்த்து தான் இந்த முதல் வரைவில் இருந்தது என்ன இருக்கு, ஒட்டையாட்சி முறை அகற்றப்படாது என்று இருந்தது. அவர் சொன்னார், சரி அது தவறு, நான் அப்படி கைச்சாத்திட்டது தவறு, ஆனால் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே நான் அதை அகற்றுவேன் என்று சொன்னார். ஹெல உரிமையையும் கூப்பிட்டு அவர்களோடையும் பேசி அந்த பகுதி தேர்தல் விஞ்ஞாபனத்திலேருந்து அகற்றப்பட்டது. நீங்கள் பார்க்கலாம், தேர்தல் விஞ்ஞாபனத்திலே ஒட்டையாட்சியை பற்றி எதுவும் கிடையாது. சமஷ்டி முறையில் ஆட்சி என்று என்னும் கிடையாது. இது ஆக்கள் கேட்க முதல்ல அதையும் சொல்லிடுவோம். ஆனால் ஒட்டையாட்சி என்று முதல் வரைபில் இருந்தது, அதிலிருந்து வழியில் எடுக்கப்பட்டது. ஏனென்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இது சில வழி விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படலாம், ஆனால் நான் காரணத்தை சொல்கிறேன். சில சில அடையாளப்படுத்தல்கள் சொற்களை பாவிக்கிறதன் மூலமாக நாங்கள் ஒரு தீர்வை நோக்கி நகருவதை சில வேள செய்ய முடியாமல் இருக்கலாம். இப்போ யூனிட்டரி ஃபெடரல் என்பது, ஒட்டையாட்சி அல்லது சமஷ்டி ஆட்சி என்பது எப்படியாக இருக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு நாட்டுக்கும் வித்தியாசம், ஒரு குறித்த முறை இல்லை. மகாபிரித்தானியாவில் சமஷ்டி ஆட்சி இருக்கான்னு கேட்டால் என்ன சொல்லுவார்கள், சமஷ்டி ஆட்சியாக இருக்கு இல்லையே. ஆனால் ஸ்காட்லாந்துக்கும் வேல்ஸுக்கும் அயர்லாந்துக்கும் கொடுத்த அதிகார பகிர்வு போல வேற நிறைய சமஷ்டி நாடுகளில் இல்லை. ஸ்காட்லாந்தில் பாராளுமன்றமும் இருக்கு. ஆனப்படினால ஒரு லேபிளை போடுறதன் காரணமாக நாங்கள் எடுக்க வேண்டிய அந்த கண்டென்ட், எடுக்க வேண்டிய தீர்வு கிடைக்காமல் போகுமாக இருந்தால் லேபல் தேவையில்லை எங்களுக்கு. அதை வேறு விதமாக வர்ணிக்கலாம். மாணவனியம் சந்திரிகாட காலத்தில் பிராந்தியங்களின் ஒன்றியம் என்று வர்ணிக்கப்பட்டது. அது சமஷ்டி தான், அது சமஷ்டி தான். அது வேறு விதம், எந்த அரசியலமைப்பு சட்டம் தெரிந்தவர்களுக்கு தெரியும், அது சமஷ்டி தான். ஆனால் பிராந்தியங்களின் ஒன்றியம் என அழைக்கப்பட்டது. ஆனபடினால அது ஒற்றையாட்சி என்றும் அழைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அழைக்கப்படக்கூடாது, சமஷ்டி என்றும் அழைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் முழுமையான அதிகார பகிர்வு, நாங்கள் எங்களுடைய பிரதேசங்களிலே சில சில விடயங்களை தவிர, வெளி விவகாரம், நாட்டின் பாதுகாப்பு, அப்படியாக சில சில விடயங்களை தவிர, நாணயம் போன்ற விடயங்களை தவிர, மற்ற எல்லா விடயங்களிலேயும் எங்களுடைய சட்டத்தை நாங்களே இயற்றி அதை நிறைவேற்றி அதை தீர்த்து வைக்கின்ற அரசாங்க முறையை எங்களுடைய கையிலே எடுப்பது தான் எங்களுடைய அபிலாஷம். அதை அடைவதிலே தான் இப்பொழுது ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது அதை குறித்து பேசக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இதே ஒழுங்குமுறை தொடருமாக இருந்தால், எங்களுடைய சரித்திரத்திலே என்றுமே நிகழாத ஒரு நிகழ்வு இப்போ நடந்திருக்கு. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைந்து ஆளுகிற ஆட்சி இப்பொழுது. சரி, நான் முடிக்கிறேன். இதில் எப்போவுமே அந்த ஆட்சி அந்த மாதிரியான ஒழுங்குமுறை இருந்ததில்லை.
எங்களுடைய சரித்திரம் என்ன, ஒரு கட்சி ஒரு தீர்வை பிரேரித்துக் கொண்டு வந்தால் எதிர்கட்சியில் இருக்கிற மற்ற பிரதான கட்சி அதை எதிர்ப்பது. இப்ப ரெண்டும் ஒன்றாக சேர்ந்திருக்கிறது. சேர்றதுலேயும் ஒரு அபாயமும் இருக்குது. ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களுக்கு குழி தோண்டி புதைக்கக்கூடிய சாத்தியக்கூறும் இருக்குது. இல்லையாண்டல்ல, அந்த அபாயம் எங்களுக்கு தெரியாமல் இல்லை. ஆனால் எதிர்க்காமல் ரெண்டு பேரும் ஒன்றாக சேர்ற ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கிறது. எங்களை குழி தோண்டி புதைக்க முடியாதுன்னு நாங்கள் நம்புகிறோம். ஏனென்றால் நாங்கள் சர்வதேச சூழ்நிலையையும் அந்த மாதிரியாக கொண்டு வந்திருக்கிறோம். சர்வதேசத்துடைய எதிர்பார்ப்பு ஏதாவது விதத்திலே ஒரு நல்லிணக்கம், அவர்களுடைய நல்லிணக்கம் ஏற்பட வேண்டுமாக இருந்தால் அரசியல் நல்லிணக்கம் அதற்கு அடிப்படையானது. அதிகார பகிர்வு மூலமான அரசியல் நல்லிணக்கம் என்பது தெளிவானதாகும். அது ஜான் கெரியாகவும் இருக்கலாம், அல்லது பிரதமர் மோடியாக இருக்கலாம். தெளிவாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அதிகார பகிர்வின் அடிப்படையில் தான் அந்த அரசியல் நல்லிணக்கம் ஏற்பட முடியும் என்று. பிரதமர் மோடி சமஷ்டி என்ற சொல்லையே பாராளுமன்றத்தில் வாய் திறந்து சொல்லி போட்டு போயிட்டார். கூட்டுறவு சமத்தின்னு சொன்னார், ஆனால் சமஷ்டி என்ற சொல்லி போட்டார். அது சொன்ன பிறகும் எல்லா சிங்கள எம்பிக்களும் அவரோட வந்து நின்று சேர்ந்து செல்ஃபி எல்லாம் எடுத்து போனாங்க. அந்த சில திரைகள் நீக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதியினுடைய சுதந்திர தின உரை, ஜனாதிபதியுடைய சுதந்திர தின உரையில் அவர் என்ன சொன்னார், நாங்கள் நடத்தின யுத்தத்தில் வெற்றி பெற்றது உண்மைதான், ஆனால் யுத்தத்தில் நிலத்தை தான் வென்ற நாங்கள், மக்களை நாங்கள் வெல்ல இல்லை. நடந்து முடிந்தது ஒரு கொடூரமான யுத்தம். ரெண்டு தடவை சொன்னார் கொடூரமான யுத்தம், மிலேச்ச யுத்த ரெண்டு தடவை சொன்னார். ஒரு சிங்கள தலைவர் சிங்கள மக்களை பார்த்து சொல்கிறார், நாங்கள்லாம் உலகம் வெற்றிவாக கொண்டாடி கொண்டிருக்கிற அந்த யுத்தம் ஒரு கொடூரமான யுத்தம் என்று சொன்னார். யுத்தத்துக்கு பிறகு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருந்தது, இனங்களை நியாயத்தின் அடிப்படையில் இனங்களுக்கு இடையிலே ஒரு நல்லுறவை ஏற்படுத்துவதற்கு, அதை நாங்கள் செய்ய தவறிவிட்டோம். நாங்கள் தவறு விட்டிருக்கிறோம். அந்த பிழைகளை நான் திருத்த விரும்புகிறேன். மற்ற நாடுகளுக்கு இடையிலே எங்களுக்கு இருக்கிற உறவிலேயும் நாங்கள் பிழை விட்டிருக்கிறோம். இனங்களுக்கு இடையிலே நாங்கள் விட்ட பிழையை திருத்துவதைப் போல அந்த நாடுகளோடு இருக்கிற உறவையும் ஐக்கிய நாடுகளுடைய ஒரு பொறுப்பான நாடு என்ற வகையிலே நான் திருத்த விரும்புகிறேன். இதை நான் சொன்னேன் இந்த செய்தி. இது ஒரு பெரிய மாற்றம். உள்ளத்தில் இருக்கோ இல்லையோ உதட்டால் வந்தது இது, ஆனால் அது ஒரு பெரிய மாற்றம். ஒரு சிங்கள தலைவர் துணிந்து சிங்கள மக்களுக்கு சொல்ற ஒரு கூற்று. யாழ்ப்பாணத்துக்கு வந்தபோது திரு சீனாத ராஜா கச்சேரியில் வச்சு சொன்னார், உங்களோடு எங்களுக்கு ஜனாதிபதி சொன்னார், உங்களுக்கு எங்களுக்கு முறையில் எழுத்தில் ஒரு உடன்படிக்கை இல்லை, நாங்கள் தான் வேண்டாம் என்று சொன்னோம், ஆனால் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையிலே அரசியல் தீர்வு சம்பந்தமாக ஒரு உடன்படிக்கை இருக்கிறது என்று திரு சீனாதராஜா சொன்னபோது ஜனாதிபதி தன்னுடைய பதிலில் சொன்னார், ஆம் எழுத்தில் இல்லை, ஆனால் அதை விட மேலான ஒரு உடன்படிக்கை எங்களுக்கு இருக்குது, எங்களுடைய இருதயங்களுக்கெல்லாம் அந்த உடன்படிக்கை இருக்குது, நான் அதை நிறைவேற்றுவேன்னு சொன்னேன். சரியா? என்ன சொல்றேன்டா, இல்ல இது சிரிப்பா இருக்கலாம். ஏனண்டா, ஒரு ஜனாதிபதி யாழ்ப்பாணத்தில் வந்து தமிழ் தலைவர்களோடு எனக்கு இதே பூர்வமான இணக்கப்பாடு இருக்கு, நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி போட்டு தெற்குக்கு போறாரு தானே. தென்பகுதியில் இருக்கிற நிலைமையை தெரியாதவர்கள் சிரிக்கலாம், ஆனால் அவர் இன்னும் தென்பகுதிக்கு போய் வரார். தெற்கு மக்களுடைய ஆதரவு இன்னும் இழக்க இல்லை. பலருக்கு நான் என்னிடத்தில் கேட்கிற போது, ஜனாதிபதி வென்றதுக்கு தமிழ் மக்களுடைய வாக்குகளும் முஸ்லீம் மக்களுடைய வாக்குகளும் உதவி செய்தது என்றால் அது உண்மைதான், ஆனால் தமிழ் மக்களோட வாக்காலையும் முஸ்லீம் மக்களோட வாக்காலையும் அவர் வென்றிருக்கலாது, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சிங்கள மக்களோட வாக்குகளை மஹிந்த ராஜபக்சே கூடுதலாக பெற்றார், ஆனால் குறைந்தது அதுக்கு அண்ணளவாக ஆவது மைத்ரிபால சிறிசேனா பெற்றபடினால்தான் தமிழ் முஸ்லீம் மக்களுடைய வாக்குகளினாலே அது மேலோங்கினது. எப்படியாக அவர் சிங்கள மக்களிட வாக்கு பெறக்கூடியதாக இருந்தது என்ற கேள்வி நான் பலர்கிட்ட கேட்டிருக்கேன். பலவர்கிட்ட எனக்கு ஒரு சிந்தனை இருக்கு. அந்த ஜாதிக ஹெல உரிமை என்ற ஒரு இனவாத கட்சி இருக்குதுல்ல, அது அவருக்கு ஆதரவாக பக்கத்தில் இருந்தபடியாக தான் அவர் அவ்வளவு சிங்கள மக்களிட வாக்கையும் பெற்றார். காரணம் இதுதான். மஹிந்த ராஜபக்சே அவரை காட்டி இது டயஸ்போராட நிகழ்ச்சி நிரல், இது புலிகளிட நிகழ்ச்சி நிரல், இது பிரிவினைவாதிகளிட நிகழ்ச்சி நிரல் என்று சுட்டி காட்டுகிற போது சிங்கள மக்கள் அதை நம்பலை. ஏன் நம்ப இல்லை?
அவருக்கு பக்கத்துல சம்பிக்கரணவக்க நிக்கிறார். சம்பிக்கரணவக்க யாரும் புலியன்னு சொல்லலாமா? சிங்கள மக்கள நம்ப இல்ல. வளமையாக என்ன நடக்கிறது? சிங்கள மக்களுக்கு பயத்தை ஊட்டி நாட பிரிக்க போறாங்க. சிங்கள மக்கள கடலுக்கு தள்ள போறாங்க. இந்த பயத்தை ஊட்டி தான் வாக்கை மாற்றுறது. அது இந்த முறை நடக்க இல்ல. ஞானபடியால அதுக்காக அவர்களோட பயத்துக்கு நாங்கள் மதிப்பளிக்க வேணும். அவையில பயப்படுத்த கூடாது. அவையில நாங்கள் எல்லாம் சாஃப்ட் ஹேண்ட்ஸோட அப்படி தான் சொல்ல வர இல்ல. நான் நடந்ததை சொல்றேன். அவர்களுக்கு உண்மையை சொல்ல வேணும். அவர்களுக்கு உண்மையை சொல்ல வேணும். எங்களோட நாட்டில் நடக்கிற உண்மையை அவர்களுக்கு தெரியப்படுத்த வேணும். அதை நாங்கள் செய்யறது மிக குறைவு. செய்தால் ஆபத்து. ரவிராஜுக்கு நடந்தது அதுதான். ஒரு தடவை நான் ஒரு மேடையில் சிங்களத்தில் பேசி போட்டு வந்து அமர்ற போது விக்ரம கருணாரண் எனக்கு பக்கத்தில் இருந்தவர் எனக்கு சொன்னார், நீங்கள் சிங்களத்தில் பேச தொடங்கிட்டீங்க, இனி கவனமாக இருக்க வேணும். என்ன நாங்கள் என்னத்தையும் எங்கட மக்களுக்கு சொல்றது அவளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் சிங்கள மக்கள்கிட்ட போய் உண்மையை சொன்னால் அது பிரச்சனை. அட எங்கட வாக்கு வண்டியில் வாங்கியில் கை வச்சுட்டாங்க, எங்கட மக்களுக்கு உண்மையை சொல்ல பார்க்குறாங்க. ஆனபடினால ஆனால் அதுவும் செய்யத்தான் வேணும். எங்களிடத்தில் இதிலிருந்து விடுபடுவதற்கு என்ன இருக்கிறது? இன்றைக்கு என்ன இருக்கிறது? எங்களோட பக்கத்தில் நியாயம் இருக்கிறது, நீதி இருக்கிறது. ஆனால் நியாயத்தின் அடிப்படையில், நீதியின் அடிப்படையில் நாங்கள் எங்களுக்கு சர்வதேச சட்டத்தில் இது எங்களுக்கு உரித்து என்று சொல்லி சொல்லி வாதாடுகிற போது அதற்கேற்ற விதத்தில், அதற்குரிய விதத்தில் நாங்கள் எங்களை மக்கள் முன்னால் சர்வதேசத்துக்கு முன்னால் நிறுத்த வேண்டும். நியாயமானதாக இருந்தால், நீதியாக இருந்தால் அது எல்லா மக்களுக்கும் தான் நியாயமும் நீதியும். தமிழ் மக்களுக்கு மட்டுமில்லை, எல்லாருக்கும் தான் நியாயம் நீதியும். ஆனபடியினால் அதில் நாங்கள் பிளறக்கூடாது. எங்களுக்கு நடக்கிறது மட்டும்தான் அநீதி, மற்றவர்களுக்கு நடந்தால் அநீதி இல்லை என்ற எண்ணப்பாடு இருந்தால் அது வெளியில் தென்படும். பல சிங்களவர்கள் மிக சொற்ப எண்ணிக்கையாக இருந்தாலும் ஜெனிவாவிலேயும் சரி வேறு இடங்கள்லேயும் சரி எங்களோட தோளுக்கு தோளோடு தோல் நின்று இது நியாயம் என்று சொல்லி வாதாடுகிறதுல பெருமதி மிகவும் அதிகம் என்றால் மற்ற நாடுகள் இவர்கள் சிங்களவர்கள் கூட இதை சொல்லுகிறார்கள், இது அநியாயம் என்று தென்படும். வேறு மக்கள் சார்பில் நாங்கள் அப்படியாக குரல் கொடுப்பது மிகவும் அரிது. அதை நாங்கள் செய்வோம். உலகத்தில் நடக்கிற மற்ற நிகழ்ச்சியினர்கள் முள நாடுகள் எங்களுக்காண்டி குரல் கொடுக்க வேணும்னு சொல்கிறோம். ஈராக்கில் நடக்கிறது, ஆப்கானிஸ்தான் நடக்கிறது, நாங்கள் குரல் கொடுக்க வேணும். சிங்கள மக்களுக்கு எதிராக நீ நடந்தால் அதுக்கும் குரல் கொடுக்க வேணும். முஸ்லீம் மக்களுக்கு எதிராக நீ நடந்தால் அதுக்கும் குரல் கொடுக்க வேணும். அப்பொழுதுதான் நாங்கள் இது உண்மையாகவே நீதியான நியாயமான ஒரு போராட்டமாக தென்படும். அதுதான் உண்மையானதாகவும் இருக்கும். ஆகையினால் எப்படி வெளிப்படலாம் என்றால், இந்த நாட்டில் ஒரு மாற்றத்தை, ஒரு திறவு, ஒரு கதவை திறக்கிறதை போல திறக்கப்பட்டிருக்கிறது. அதனூடாக வெளியேறலாம், அதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. அது இத்தனை காலம் எங்களுடைய மக்கள் எப்படியான அபிலாஷைக்காக வாக்களித்தார்களோ நின்றார்களோ அதை அடையக்கூடியதாக இருக்கிற ஒரு சந்தர்ப்பம். அது சந்தர்ப்பம் மட்டும்தான், அது நிறைவேறும் என்று எவரும் சொல்ல முடியாது. ஆனால் நிறைவேறுமா நிறைவேறாதா என்ற சந்தேகத்தால் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாமல் இருப்பது முட்டாள்தனம். நன்றி, வணக்கம். அந்த முறையில் ஃபோரம் இந்த சந்தர்ப்பத்தில் தருமோ தெரியாது, அது பரவாயில்லை. எனினும் நான் ஏன் அந்த விடயத்தை முன்வைத்தேன் என்று சொன்னால், தற்போது தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்க, நானும் தமிழ் மக்கள் மகனண்ட மறையிலே தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்க இந்த ஜனவரி 8 பிறகு இருக்கிற ஆதங்கம் மிகவும் காத்திரமானது என்ற விடயத்தை முன்வைப்பதற்காகத்தான் நான் அதை பதிவு செய்தேனே ஒழிய நான் அதற்கு அவர்களை அவருடைய உரையை அதற்குள்ளே மட்டுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துக்கு அல்ல. நிச்சயமாக அவருடைய உரை எங்களுக்கு சில தெளிவுகளை காட்டியிருக்கிறது. அதாவது நாங்கள் அவருடைய உரையை கவனமாக கேட்கின்ற பொழுது ஒரு முக்கியமான விடயம் அவர் சொல்லியிருக்கின்றார், இந்த ஜனாதிபதி தேர்தலில் மாற்றம் வந்து இந்த கதவல் திறப்பதற்கான ஒரு வழி, அதுதான் தீர்வு அல்ல, அதுதான் ஒரு வழி. ஆகவே நாங்கள் சந்தர்ப்பங்களை பார்த்து கொண்டு நிற்கின்றோம். சந்தர்ப்பங்கள் சரியாக வருகின்ற பொழுது அவற்றை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அதில் சந்தேகம் கொண்டு இருக்கிற சந்தர்ப்பங்களையும் இழக்கக்கூடாது என்பதை திருவாளர் சுமந்திரன் அவர்கள் தெளிவாக எங்களுக்கு விளங்கப்படுத்தியிருந்தார்.
இதிலே இன்னொரு விடியத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த ஆட்சி மாற்றத்திலே மஹிந்த ராஜபக்ச அவர்களை மாற்றியதுதான் தமிழ் மக்களுடைய நோக்கம் என்று நாங்கள் அதை மட்டும் கொள்ள முடியாது. இந்த ஆட்சி மாற்றத்திலே என்ன நடைபெற்றதுன்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்ச மாறியிருக்கிறார். ஆனால் அவருடைய கொள்கைகள், அவருடைய மஹிந்த சிந்தனை இன்னும் தொடர்கிறது என்பதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. குறிப்பாக அவருடைய கருத்து தேசத்தை கட்டியெழுப்புதல். அந்த தேசத்தை கட்டி எழுப்புதல் என்பது என்ன, அதுக்குள்ளே இருக்கிற விடயங்கள் என்ன என்பதைத்தான் நாங்கள் தெளிவாக பார்க்க வேண்டும். அந்த தேசத்தை கட்டி எழுப்புதல் என்ற விடயத்தில் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், இந்த நாட்டிலே பெரும்பான்மையான மக்கள், அவருக்குள்ளே சிறுபான்மை மக்கள் தங்கி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு திருவாளர் சுமந்திரனார் சொன்னது போல, போர் முடிந்த பிற்பாடு அவருடைய மனநிலையை பிரதிபலிக்கின்ற ஒரு தேசத்தை கட்டி எழுப்புதல் என்ற ஒரு கோட் ஒரு கருத்தியலை தான் வைக்கின்றார். அந்த கருத்தியல் ஆட்சி மாற்றத்தின் பிறகு முழுமையாக மாறியதா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆகவே நாங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். மஹிந்த ராஜபக்சவை மாற்றியது ஆட்சி மாற்றம் எங்களுக்கு ஒரு ஸ்பேஸ், ஒரு இடைவெளியை தந்திருக்கிறது. ஆனால் அவருடைய அந்த கருத்தியல் முற்றாக எடுபட்டு விட்டதா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. இது நான் மட்டும் சொல்லவில்லை, திசராணி குணசேகரா போன்ற சிங்கள எழுத்தாளர் அரசியல் எழுத்தாளர் கூட இந்த விடயங்களை பதிவு செய்கிறார்கள். இதை நான் கூறிக்கொண்டு அடுத்ததாக திருவாளர் கஜேந்திரகுமார் அவர்களை பேசும்படியாக அன்போடு அழைக்கிறேன். கொள்ளலாமோ இல்லையோ, சுமந்திரன் அவர்களுடைய பேச்சிலே வந்து 99% ராஜபக்சே தான் பிரச்சனை என்றது மாற்று கருத்து இல்லை. இப்ப நீங்க சொல்லு, உங்களோட பேச்சில அந்த அளவுக்கு அந்த ஆட்சி உடைய பிரச்சனைகள் தொடர்பாக நீங்கள் பேசுனீங்க. இப்போ எங்களுக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு வந்து வே அவுட் ஃபார் த டமிழ்ஸ். இப்போ வேயை பற்றி கதைச்சால், முதல்ல வந்து நாங்கள் இங்கே இருக்கிற பிரச்சனை என்றதை சரியாக அடையாளப்படுத்துவோம். என்னோட பிரச்சனையை சரியாக அடையாளப்படுத்தாவிட்டால் நாங்கள் தெரிவு செய்கிற பாதை வேற எங்கோ போய் எங்களை கொண்டு போவோம். அப்போ அந்த பிரச்சனைன்றது வந்து, இது நாங்கள் கூறுகின்ற விடயம் இல்லை, அது உண்மையிலே வந்து சுமந்திரன் அவர்களுடைய கட்சி, தமிழரசு கட்சி காலம் துறக்கம், அதுக்கு பிற்பாடு எங்களுடைய அரசியல் அனுபவ ரீதியாக வளர்ந்த பாதை ஊடாக நாங்கள் பார்த்தால் அந்த பிரச்சனை என்னது சரியாக விளங்கி கொள்ளலாம். இப்போ அவருடைய பேச்சில் கூட இன்றைக்கு கூட இருக்கக்கூடிய சவால்களை பற்றி, பிரச்சனைகளை பற்றி அவர் கூறியிருந்தார். காணி பறிப்பு, பொருளாதார ரீதியாக எங்களுடைய மக்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கணும். எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கணும்னா, இன்றைக்கு கூட தமிழ் மக்கள் தங்களுடைய மண்ணை விட்டு வெளியேற ஒரு சிந்தனையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கலாச்சார அழிவை பற்றி பேச தேவையில்லை. படிப்பு, யூனிவர்சிட்டி எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து பார்த்தால் ஒரு மிக மோசமான ஒரு நிலையில தான் அனைத்தும் போய்கொண்டிருக்கு. அப்போ எங்களை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் இந்த பிரச்சனையில வந்து தனித்தனியாக பார்க்கலாம், அல்லது நாங்கள் கொஞ்சம் ஆழமாக போய் அதை தொகுத்து பார்க்கலாம். அப்போ என்னை பொறுத்தவரையில் எங்களுடைய காணி பறிக்கப்படுது, ரெண்டா மண் போகும், மொழி அழிக்கப்படுது, படிப்பு அழிக்கப்படுது, கலாச்சாரம் அழிக்கப்படுது, பொருளாதாரம் திட்டமிட்ட வகையில் வந்து அளிக்கப்படுது. இது நாங்கள் சொல்கிற விடயங்கள் இல்லை, இங்கே இருக்கிற மக்களே, வெளியில் இருந்து வரக்கூடிய பெரியோர்கள் அவர்களை சந்திக்கின்ற பொழுது கூறுகின்ற விடயங்கள். அப்போ நாங்கள் இது ஒவ்வொன்றையும் நாங்கள் எடுத்து பார்த்தால் பிரச்சனைகள் பிரச்சனைகள் என்று தான் நாங்கள் கூறுவோம். ஆனால் தொகுத்து எடுத்து பார்த்தால் அது ஒரு
தேசம் என்ற அடையாளம், தமிழர் ஒரு தேசமாக இருக்கின்ற அந்த அடையாளத்தை இல்லாமல் செய்கிறது தான் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு தேசம் என்றால் என்ன? ஒரு தேசம் என்றால், ஒரு தேசிய இனம் என்று சொன்னால் என்ன? ஒரு இனத்துக்கு ஒரு மொழி, அந்த இனத்துக்கு ஒரு கலாச்சாரம், அந்த இனத்துடைய கூட்டு வாழ்க்கையை தக்க வைக்கக்கூடிய ஒரு பொருளாதாரம். அந்த தேசிய இனத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பும் இருக்குதான், ஒரு தாயகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலப்பரப்பு இருக்கின்றது என்றால், இல்லாட்டி பாரம்பரியமாக வாழ்ந்த ஒரு நிலப்பரப்பு இருக்குது என்றால், அந்த தேசிய இனத்துக்கு ஒரு தேசம் என்றாங்க, இல்லாட்டி ஒரு தேசிய அங்கீகாரம் கிடைக்குது. இப்போ ஒரு தேசியத்துக்கு சுயாட்சி உரிமை இருக்கு, சுய நிர்ணய உரிமை இருக்கு. அதுதான் சட்டம். இது நாங்கள் ஏதோ கண்ணறிஞ்ச விடயங்கள் அல்ல, இதுதான் சட்டம். அப்ப சிங்கள மக்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு நன்றாக தெரியும், அந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் இருக்குது. இது நேத்து இன்றைக்கு தொடங்கின ஒரு பயம் இல்லை, இது புலிகளால் தொடங்கப்பட்ட ஒரு பயம் இல்லை, கனகாலமாக இருந்திருக்கு, ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இருந்திருக்கு. அவர்களுடைய மகாவம்சத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் மிக தெளிவாக வந்து அவர்கள் ஒரு அதுக்கு என்ன சொல்ற ஒரு ஒரு பயபீதியில் வாழுகின்ற ஒரு மக்களாக சுத்தி பெற தங்களை அழிக்கிற நோக்கத்தோடு பல தரப்புகள் செயல்படுகிறார்களாக அவர்களுடைய கூட்டு வரலாறு காட்டுகின்றதாகத்தான் இருக்கின்றது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் அதே சிங்கள பௌத்த மக்களுக்கு இலங்கை தீவு ஒரு மிக முக்கியமான ஒரு இடமாகவும், பௌத்த இனத்தை ஒரு தூய்மையான ஒரு பௌத்த சமயத்தை ஒரு தூய்மையான ஒரு சமயமாகவும் பாதுகாக்கிறதுக்காக புத்த பெருமான் தங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இப்போ சிங்கள இனம் வந்து வேற எந்த ஒரு நாட்டிலையும் கிடையாது, இலங்கை தீவில் மட்டும்தான் அந்த இனம் இருக்குது. தமிழருக்கு தமிழ்நாடு இருக்கு, ஏனைய பல நாடுகளில் வந்து எங்களோட மக்கள் பெரிய அளவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சிங்கள மக்களுக்கு அப்படி இல்லை. அது மட்டுமில்லை, அந்த சிங்கள பௌத்த இனத்துக்கு சுத்தி வரை இருக்கிற வந்து தமிழன். அவரை பொறுத்தவரையில் தன்னுடைய அந்த அந்த பிராந்தியத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஒரு மிகச்சிறிய ஒரு சிறுபான்மை. காலம் காலமாக எங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் தமிழர்களாக தமிழர்களிடமிருந்து தான் வந்திருக்கின்றது. ஆகவே அவர்களை பொறுத்தவரையிலே அவர்களுடைய பௌத்த சமயத்தையும் கலாச்சாரத்தையும் பாதுகாப்பது என்றால் இலங்கை தீவு முற்றுமுழுதாக தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்றதுதான் அவர்களுடைய உண்மையான நோக்கம். துரதிர்ஷ்டவசமாக தமிழர் ஒரு தேசமாக இந்த தீவில் வாழ்வதென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்டங்களின் பிரகாரம் அவர்கள் இந்த முழு தீவுக்கும் தாங்கள் தான் உரிமையாளர்கள் என்று கூற முடியாத ஒரு நிலைமை. அப்ப தமிழர்களுக்கு இந்த தீவில் இருக்கக்கூடிய ஒரு பிரதேசத்துக்கு கால் வைக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு என்றால் அந்த அடியை வைத்துக் கொண்டு இந்த ஒட்டுமொத்த பிராந்தியத்திலே மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மையாக இருக்கின்ற தமிழர்கள் இந்த சிறிய இனம் வேற எந்த ஒரு நாட்டிலையும் கிடையாத இந்த இனத்தை விழுங்கும் என்ற உண்மையான ஒரு பயம் இருக்கு. ஆகவே அவர்களை பொறுத்தவரையில் அதுண்ட தீர்வு, அந்த பிரச்சனைக்குரிய தீர்வு, தமிழர் இலங்கை தீவிலை ஒரு தேசமாக இருப்பதை இல்லாதொழிக்க வேண்டும். அதான் திட்டமிட்ட வகையிலே கடந்த 60 வருடங்களுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கு. இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனை வந்து தமிழர்களை விடுதலை புலிகள் ஆயுதம் ஏந்தினதுக்கு பிறகு தொடங்கின பிரச்சனை இல்லை. உண்மையிலே வந்து இந்த பிரச்சனை பிரித்தானியர் வந்து இந்த தீவில் இருந்து வெளியேறதுக்கு முதலே ஆரம்பிக்க தொடங்கிவிட்டது. பல கோணங்களில் இருந்து தமிழ் அரசியல் தலைவர்கள் பல கோணங்களில் இருந்து இந்த பிரச்சனைகளை அணுகவழிக்கிட்டு
சிங்கள தேசத்துடைய தலைவர்களோடு எதிர்ப்பரசியல் செய்கிறதை விட்டு ஒரு இணக்கரசியல் என்ற கோணத்திலேயும் போய் ஏன் ஒற்றையாட்சிக்குள்ள 50-50 என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை அந்த சிங்கள பௌத்தம் இல்லாத இனத்துடைய மக்களுடைய அடையாளங்களையும் நலங்களையும் பேணுவதற்கு தன்னிச்சையாக ஒரு இனம் தனியே வந்து முடிவெடுக்கிறதை தடுப்பதற்காகத்தான் அந்த 50-50 கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அது தோக்கடிக்கப்பட்டது. நியாயமற்ற கோரிக்கை. 75% வந்து நீங்கள் ஒரு 50% குறைக்க முடியாது என்ற ஒரு கருத்தை கூறி அதை தோக்கடிக்கப்பட்டது. பின் அதுக்கு பிறகு தமிழரசு கட்சி உருவாக்கப்பட்டு சமஷ்டி கோரிக்கையை முன்வைத்தது. ஆனால் அதுவும் திட்டமிட்ட வகையில் வந்து தோக்கடிக்கப்பட்டது. ஆனால் இந்த இன தமிழினத்துக்கு திட்டமிட்ட வகையில் நடைபெற்ற அந்த தேசத்தை இல்லாதொழிக்கிற வேலைத்திட்டம் எந்த ஒரு கட்டத்திலையும் வந்து குறையவும் இல்லை, தோயவும் இல்லை. சரித்திரத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து அது தீவிரமடைந்து கொண்டு தான் வந்தது. அப்போ எங்களை பொறுத்தவரையில் இது எங்களை பொறுத்தவரையில் இந்த கூறுகின்றது வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோ அகில இலங்கை தமிழ் காங்கிரஸோ அல்ல. இந்த நிலைப்பாடு நாங்கள் இன்றைக்கு நான் கூறுகின்ற இந்த நிலைப்பாடு சுமந்திரன் அவர்களுடைய கட்சியுடைய தலைவர்களே எடுத்த நிலைப்பாடு. அப்ப இந்த தேசத்தை திட்டமிட்ட வகையில் அழிக்கிறது தான் இங்கே நடக்கிற வேலை திட்டம் என்றால் அதுக்கு ஒரு தீர்வு அந்த தேசத்துடைய அங்கீகாரம் மட்டுமாக தான் இருக்கலாம், வேற எதுவும் கிடையாது. 72 சமஷ்டி கோட்பாடு அடிப்படையில் அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்ட பொழுது ஒரு புது அரசியலமைப்பு உருவாக்குற என்ற பேரில் உருவாக்கப்பட்ட பொழுது சமஷ்டி கோரிக்கையை முன்வைத்து அந்த சமஷ்டி கோரிக்கை முற்றுமுழுதாக நிராகரிக்கப்பட்டு ஒற்றையாட்சி நிலைப்பாடு தான் வலியுறுத்தப்பட்டு பதிவு செய்யப்பட்டு நான் நிற்கிறேன். இது நான் சரியோ என்று தெரியல. ஆனால் இந்த ஞாபகத்தின் பிரகாரம் சித்தார்த்தன் அவர்களுடைய தகப்பன் தர்மலிங்கம் ஐயா கடைசி கட்டமாக சரி நீங்கள் சமஷ்டியை விடுங்கோ ஆக குறைஞ்ச வந்து அதிகாரத்தை பரவலாக்கி கொடுங்கோ என்ற அளவுக்கும் கேட்டு அதுவும் கூட நிராகரிக்கப்பட்டது. அந்த ஒரு கட்டத்தில் தான் தமிழரசு கட்சி அந்த அரசியல் நிர்ணய சபையில் இருந்து வெளியேறி செல்வநாயகம் ஐயா உண்மையிலே அன்றைக்கு நான் நினைக்கிறேன் முழு பாராளுமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்கிறதுக்கு தான் இருந்தேன். கடைசியிலே செல்வநாயகம் ஐயா அவருடைய பதவியை ராஜினாமா செய்து 3 வருஷத்துக்கு அந்த தேர்தலை பை எலெக்ஷனை வைக்காமல் இறுதியில் வந்து 75 அந்த தேர்தலை வைச்ச பொழுது செல்வநாயகம் ஐயா 72 முடிவெடுக்கிறார். எப்போ 72 70வது ஆண்டு தேர்தலில் இதே செல்வநாயகம் ஐயாவுடைய தமிழரசு கட்சி அடங்கா தமிழர் சுந்தரிங்கம் ஐயாவும் வீணவரட்டம் ஐயாவும் தமிழரசு கட்சிக்கு எதிராக போட்டியிட தமிழீழ கோட்பாடை முன்வைத்து போட்டியிட 70வது ஆண்டு தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தமிழரசு கட்சியுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தனித்தமிழீழத்தை கோருகின்ற தரப்புகளை தோக்கடிக்க வேணும் என்று எழுத்தில் வந்து போட்டியிட்டு வந்த கட்சியுடைய தலைவர் 2 வருஷத்துக்கு பிற்பாடு தோக்கடிக்க வேண்டும் என்று சொன்ன அதே கொள்கையை கடைபிடிக்கிறார். தனித்தமிழீழம் என்ற கோட்பாடை முன்வைக்கிறார். பண்டைக்கு தனித்தமிழீழ கோட்பாடை முன்வைத்ததும் அடிப்படையில் வந்து தமிழ் தேசத்தை பாதுகாக்கிற நோக்கத்தோடு தான் அவர் அந்த கோட்பாடை முன்வைக்கிறார். அன்றைக்கு அவருடைய அறிவின்படியும் அன்றைக்கு இருக்கக்கூடிய உலக சூழலின் பிரகாரமும் அவருடைய கருத்தை வந்து இந்த தேசத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு நாங்களோட தனிநாடு கூட உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னென்னா பல நாடுகள் அன்றைக்கு உங்களுக்கு தெரியும் டீகாலனைசேஷன் நடந்து கொண்டிருந்த காலகட்டம் நாடுகள் உருவாக்கப்பட்டு கொண்டிருந்தன. பூகோள அரசியல் மிகப்பெரிய அளவில் வந்து உலக ரீதியாக நடந்து கொண்டிருந்த காலகட்டம் போட்டி சோவியத் யூனியனுக்கும் அமெரிக்கா சார்ந்த மேற்கு நாடுகளுக்கும் இடையிலே
ஆகவே அந்த போட்டி போட்டியின் பிரகாரம் பல நாடுகள் உருவாக்கப்பட்டன. ஒரு ஒரு தரப்பை சார்ந்த நாடாக இருந்தால் அந்த நாட்டை பலவீனப்படுத்தி அந்த ஏதோ ஒரு சமநிலையை உருவாக்குறதுக்கு மற்ற தரப்பு வந்து நாடை பிரிக்கிற ஒரு வேலையை பொதுவாக செய்து கொண்டிருந்தது. அப்போ அந்த கட்டத்தில் வந்து செல்வநாயகம் ஐயாவும் தமிழரசு கட்சியும் ஏன் தமிழ் காங்கிரசும் இணைந்து தமிழ் இலக்க கோட்பாடை முன்வைச்சது. உங்களுக்கு தெரியும் எழுபதுகளில் அதன் விசேஷமாக 78 பிறகு கணிப்போர் நடந்து கொண்ட இந்த காலப்பகுதியில் இந்தியா ஒரு சோவியத் யூனியன் சார்ந்த ஒரு நாடாக இருந்த காலகட்டம். 77 ஜேஆர் ஜெயவர்தன தேர்தலில் வெல்றார். அவர் எல்லோருக்கும் தெரியும், அவர் அமெரிக்கா சார்ந்த ஒருவர். அந்த ஒரு பின்னணியில் ஜேஆர் ஜெயவர்தனுடைய அமெரிக்கா சார்ந்த செயற்பாட்டை கட்டுப்படுத்துறதுக்கு இந்தியா இங்கே இருக்கக்கூடிய தமிழருடைய உரிமை போராட்டத்தை ஆதரித்து ஒரு அழுத்தம் போட்டு ஜேஆரை அமெரிக்காவுடைய செல்வாக்கு வட்டத்திலிருந்து வெளியில் எடுத்து தன்னுடைய செல்வாக்கு வட்டத்துக்குள் கொண்டு வருவதற்கு செயல்பட்டது. ஆனால் அன்றைக்கு இந்தியா எங்களுடைய மக்களுடைய உரிமை போராட்டத்தை ஏதோ ஒரு வகையில் ஆதரித்தாலும் தனித்தமிழீழ கோட்பாடை இந்தியா ஏற்றுக்கொள்ளவில்லை. அது இந்த அன்றைக்கு நடந்த போராட்ட காலப்பகுதியில் வந்து நேரடியாக சம்பந்தப்பட்ட பலர் இன்றைக்கும் இருக்கணும். நீங்கள் அவர்களுடைய கேட்டு நீங்கள்டா அவர்கள் மிக தெளிவாக கூறுவார்கள், இந்தியாங்களுடைய போராளிகளுக்கு ஆயுதம் கொடுத்ததுதான், ஆனால் இந்த ஒரு கட்டத்திலும் வந்து தனித்தமிழீழத்தை அவர்கள் விரும்பவில்லை. அது பகிரங்கமாக தமிழ் அமைப்புகள் அனைத்துக்கும் சொல்லப்பட்டது. அந்த பிரகாரம்தான் திம்பு மாநாட்டில் தனிநாடென்ற கோரிக்கைக்கு பதிலாக நீங்கள் ஒரு தீர்வு யோசனைகளை அடிப்படை சிந்தனைகளை முன்வைங்கள் என்று கேட்டதுக்கு இணங்கதான் அனைத்து தமிழ் கட்சிகளும் இணங்கி அந்த திம்பு கோட்பாடுகள், அதாவது தமிழர் ஒரு தேசிய இனம், அந்த தமிழ் தேசிய இனத்துக்கு ஒரு பாரம்பரிய தாயகம் இருக்கின்றது வடகிழக்கு, மூன்றாவது கோட்பாடு, அந்த ரெண்டின் பிரகாரம் தமிழ் தேசத்துக்கு ஒரு சுயநிர்ண உரிமை இருக்கு, அந்த நாலாவது கோட்பாடு இருந்தது அந்த மலைய தமிழர்கள் தொடர்பாக. ஆனால் எங்கள் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் இந்த மூன்று கோட்பாடுகளை முன்வைக்கின்றனர். ஆகவே தேசம் என்ற இல்லாட்டி தேசியம் என்ற கோட்பாடின் அடிப்படையில்தான் தமிழ் அரசியல் வளர்ந்திருக்கு. ஏனென்றால் பிரச்சனை வந்து இந்த தேசத்தை அழிப்பதென்றால் அந்த தேசத்துடைய அங்கீகாரம் மட்டும்தான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணலாம். இது நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்வோம். ஏனென்றால் இன்றைக்கு ஒரு சிலர் கூற வருவார்கள், இன்றைக்கு இலங்கை தீவில் இருக்கிற பிரச்சனை வந்து ஒரு மெஜாரிட்டேரியனிசம், பெரும்பான்மை ஆட்சி. அப்போ அந்த பெரும்பான்மை ஆட்சியிலிருந்து நாங்கள் தப்புறதுக்கு எங்களுக்கு ஆட்சி அதிகாரங்களை எங்களுக்கே நாங்கள் பிறப்பாக்க வேண்டும். அது இல்லை பிரச்சனை, அது இல்லை பிரச்சனை. பிரச்சனை வந்து இந்த தேசத்தை அழிப்பது. அதற்காக தான் 2001 தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட அந்த நேரம் நானும் பெரியளவில் அந்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டிருந்தான். மாமனிதர் சிவராம் தான் அதில் மும்முரமாக நின்றவர். இயக்கம் அதுக்கு பின்னால் இருந்தது. கட்சியுடைய பேர் தொடர்பாக பெரிய ஒரு விவாதம் நடைபெற்றது. நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய 2001 பொது தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் பிரசுரிக்கப்பட்ட தேர்தல் விஞ்ஞாபனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் அந்த கட்சியுடைய பேர் வந்து தமிழ் கட்சிகளின் கூட்டமைப்பு என்ற பெயரில் தான் நாங்கள் போட்டிருந்தோம். ஆனால் அந்த தமிழ் கட்சிகளின் கூட்டமைப்பு என்ற பெயர் பிழை, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது. இது ஒரு அடிப்படை கொள்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கட்சியின் பெயரே வைக்கணும். ஒரு கொள்கையும் இல்லாத ஒரு ஒரு பேர்.
இந்த பலத்த விவாதம் நடந்து கடைசியில தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேசத்தை மையப்படுத்தின கூட்டமைப்பு என்ற பேர் தான் வைக்கப்பட்டது. அப்ப எங்களை பொறுத்தவரையில வந்து இதுதான் பிரச்சனை. தேசத்தை அழிப்பது ஒரு இனாடிப்பு. அந்த தேசத்துடைய அந்த இனாடிப்புல இருந்து நாங்கள் தப்புவதென்றால் அந்த தேசத்துடைய அங்கீகாரம் அத்தியாவசியம். அதை விட்டு பதிமூன்றாம் திருத்தமோ சமஷ்டியோ வேற ஏதோ இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாத வேற எந்த ஒரு பாதையும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்காது. தோஸ் ஆர் பேசிக்ஸ். இப்ப நீங்கள் கேட்கலாம், திறம் What time did you start, Father? 10, so it's 5:50. 6:30. அப்ப நீங்கள் சில வேளை கேட்கலாம், சரி எல்லாம் திறம், பிரச்சனையை சரியாக அடையாளப்படுத்தியிருக்கலாம். அன்றைக்கு ஒரு விவாதம் நடந்தது என்ன எம்டிவியில் நினைக்கிறேன், சுமந்திரன் அவர்களுக்கும் சுவாமிநாதன் அவர்களுக்கும் இடையிலே. அவர் ஒரு யூஎன்பி உடைய மூத்த உறுப்பினரும் ஒரு அமைச்சரும் அந்த இடத்துல வந்து 13-ஆம் திருத்தத்தை பற்றி 13-ஆம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்தணும் அண்ட் மீனிங்ஃபுல் டெவல்யூஷன் கோ பியாண்ட் டு கிவ் மீனிங்ஃபுல் டெவல்யூஷன் அண்டு மஹிந்த ராஜபக்சே பல இடங்களில் வந்து சைன் பண்ணியிருக்கார் அண்டு சொல்லப்பட்டு இருக்க அந்த விவாதம் நடந்து கொண்டிருக்கிற காலத்தில் வந்து மூன்று கேள்விகள் கேட்கறதுக்கு மூன்று நபர்களை வைத்திருப்பார்கள். அப்போ அவர்களில் ஒருவர் 13-ஆம் திருத்தத்தில் வந்து ப்ரொவின்சியல் காணி போலீஸ் அதிகாரம் என்று இருக்குது, அது தொடர்பாக உங்களுடைய கட்சியுடைய நிலைப்பாடு என்னென்று பாவம் சுவாமிநாதன் அவர்களிடம் கேட்க அவர் தடுமாறி வேர்க்க தொடங்கி சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர் ஒரு தமிழன். ஒரு தமிழர் 13-ஆம் திருத்தத்தை பற்றி ஏற்கனவே அரசியலமைப்பில் இருக்கிற 13-ஆம் திருத்தத்தை பற்றி இருக்கிற ஒரு விடயம் தொடர்பாக நீங்கள் இதுகளை வந்து ஏற்றுக்கொள்கிறீங்களோ என்று கேட்ட ஒரு கேள்விக்கு அவர் அந்த அளவுக்கு தடுமாறினவர். ஆங்கிலத்தில் நான் அந்த விவாதம் சிங்களத்திலேயும் இல்லை. அப்போ நீங்கள் கேட்கலாம் வந்து என்னப்பா 13-ஆம் திருத்தத்தை பற்றி இப்படி தடுமாறுறாக்கள், நீங்கள் கேட்குற தேசத்துறை அங்கீகாரத்தை கொடுப்பார்களோ, அது நடக்குமோ? நான் இதுக்கு மேலே போகிறதுக்கு முதல் தேசத்துக்கும் நாட்டுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு, நேஷனுக்கும் ஸ்டேட்டுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வந்து நேஷன் ஸ்டேட் என்ற ஒரு கான்செப்ட், ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு ஒரு தேசத்துக்குரிய ஒரு நாடு, இல்லாட்டி ஒரு ஒரு நாட்டுக்குள்ள ஒரு தேசம் இருக்கிற நாடு. அதே போல பல தேசங்கள் கொண்ட ஒரு நாடாகவும் இருக்கலாம். அப்ப தேசம் வேறு, நாடுன்றது வேறு. தேசம் என்று சொல்றது வந்து கூட உண்மையிலும் அரசியல் ரீதியாக பார்க்கிற ஒரு பொலிட்டிக்கல் கான்செப்ட், நாடுன்றது ஒரு லீகல் கான்செப்ட். தேசம் வந்து ஒரு 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 மக்கள் கூட்டம் அடையாளப்படுத்துகின்ற ஒரு 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 விடயம், நாடுன்றது சட்ட ரீதியாக வந்து அங்கீகரிக்கப்படுகிற ஒரு விடயம், ரெண்டும் ஒன்றாகவும் இருக்கலாம். அப்போ எங்களை பொறுத்தவரையில் வந்து இலங்கை ஒரு பல தேசங்கள் கொண்ட ஒரு நாடாக அங்கீகரிக்கப்படணும். விசேஷமாக மற்ற இப்போ சிங்கள தேசத்தை நாங்கள் ஏற்கனவே அங்கீகரிக்கிறோம், அதில் மாட்டுக்கருத்து இல்லை. ஆனால் தமிழரும் வந்து ஒரு தனி தேசம் என்றது அங்கீகரிக்கப்படுவனும். ஏனைய முஸ்லீம் மக்கள் மலையக மக்கள் தாங்களும் தனித்தேசம்தான் என்று கூறினார்கள் என்றால் எங்களை பொறுத்தவரை அதுவும் அங்கீகரிக்கப்படுவோம், அதில் மாட்டுக்கருத்து இல்லை, அதில் மாட்டுக்கருத்து இல்லை. ஆனால் இன்றைக்கு தேசம் என்று கூறுகின்ற தரப்பு சிங்களவர்கள் வந்து இலங்கை முழுதும் சிங்கள பௌத்த தேசம், அதில் வேறு அனைத்து மக்களும் வந்து சிறுபான்மைகள் என்று கூறுகிறார்கள். எங்களை பொறுத்தவரை நாங்கள் கூறுகின்றோம் இல்லை, வடகிழக்கில் வந்து நாங்களும் ஒரு தேசம், முஸ்லிம்கள் தாங்களும் ஒரு தனி தேசமாக அடையாளப்படுத்த விரும்புகிறார்கள், அதையும் நாங்கள் அங்கீகரிக்க வேணும் என்ற அடிப்படையில் தான் எங்களுடைய கருத்து. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த
ரெண்டு தேசம் ஒரு நாடுன்ற கோட்பாடையும் முன்வைக்கிறேன். சரி, அப்போ தேசத்துடைய அங்கீகாரம் தான் எங்களை பொறுத்தவரையில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கலாம். அப்போ இந்த தேசத்துடைய அங்கீகாரத்தை எப்படி நாங்கள் எடுக்க போகின்றோம்? இப்போ இலங்கை தீவில் இருக்கக்கூடிய இனப்பிரச்சனை தொடர்பாக நாங்கள் பேசுகின்ற பொழுது எங்களுடைய கருத்து இலங்கை தீவை மையப்படுத்தின சர்வதேச அரசியலை நாங்கள் பார்க்காமல் நாங்கள் இனப்பிரச்சனை தொடர்பாக பேச முடியாது. There is an international dimension to the ethnic conflict. இங்கே இருக்கக்கூடிய இனப்பிரச்சனைக்கு ஒரு சர்வதேச பரிமாற்றமும் இருக்கு. அதை நாங்கள் கணக்கில் எடுக்காமல் நாங்கள் பேசுவது முட்டாள்தனம். எங்களை பொறுத்தவரையில் வெறுமனே இலங்கை தீவில் இருக்கக்கூடிய நிலைமையில பற்றி மட்டும் நாங்கள் கதைக்கப் போகின்றோம் என்றால் நாங்கள் ஒருபோதிலும் ஒரு தீர்வை எட்ட முடியாது. அப்படி என்றால் நாங்கள் நிச்சயமாக இன்றைக்கே சிங்களம் படிக்கிறதுக்கு தொடங்க போனோம். ஏனென்றால் எங்களை அழிவை நாங்கள் ஒருபோதிலும் தடுக்க முடியாது. எங்களை பொறுத்தவரையில் அது அல்ல. ஒரு சர்வதேச பரிமாற்றம் இருக்கு, அதை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்வோம். இன்றைக்கு இலங்கை தீவை மையப்படுத்தி ஒரு கடும் பூகோள போட்டி ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ராஜபக்ச அவர்கள் ஒரு சீனா சார்ந்தவர், அதை எல்லோருக்கும் தெரியும். 2005 அக்டோபர் 25 தேதி அன்றைக்கு நான் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய ஒளிவிவார குழுக்கு ஜோசப் ராசிங்கம் ஐயாவுடைய பிறப்புக்கு பிறகு அதுக்கு பொறுப்பாக இருந்தான். அதுக்கு முதல் அவரோடு இணைஞ்சு இணைப்பாளராக இருந்தான். அந்த வகையில் வந்து எனக்கு நியூடெல்லிக்கு வருவதற்கு ஒரு அவசர அழைப்பு விடப்பட்டது. இதில் சரி அந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெரியும், அக்டோபர் 2005 என்றால் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருந்த ஒரு காலகட்டம். அந்த தேர்தல் நவம்பர் மாதம் நடைபெற்றது, இது அக்டோபர் மாதம் 25 தேதி. எனக்கு மிக தெளிவாக சொல்லப்பட்ட என்னை கூப்பிட்டதுக்கு முக்கிய காரணம் வந்து நான் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்போடு மிகவும் நெருங்கி பழகின ஒரு நபரண்ட வகையில் என்னை அழைத்து எப்படி என்றாலும் ராஜபக்ச ஆட்சிக்கு வருவதை நிப்பாட்டப்பட வேண்டும், இந்த தேர்தல் பகிஷ்கரிக்கப்படக்கூடாது, ரணில் விக்ரமசிங்கவை வெள்ளப்பெண்ண மூணம் என்ற ஒரு மிக தெளிவான ஒரு வேண்டுகோளை எனக்கு கொடுத்தார்கள். அது உரிய இடத்துக்கு நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்று. அதுக்கு பின்னணியில் ராஜபக்ச ஒரு சீனா சார்ந்தவர், சீனா இலங்கை தீவுக்குள் வருவது இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு தேசிய பாதுகாப்பு பிரச்சனை என்றது மிக தெளிவாக எனக்கு சொல்லப்பட்டது, மிக தெளிவாக சொல்லப்பட்டது. அதே போன்று அந்த சந்திப்பு முடிவடைஞ்சதுக்கு பிற்பாடு நான் தனிப்பட்ட முறையில் வந்து தனிப்பட்ட முறையில் நான் தனியே ஐரோப்பா அனைத்து நாடுகளுக்கும் விஜயம் செய்தான். அந்த ஒவ்வொரு நாட்டிலையும் இதே கோட்பாடு இதே கோரிக்கை தான் முன்வைக்கப்பட்டது. ஆனால் அந்த தேர்தலில் வந்து மஹிந்த ராஜபக்ச வெல்றார். வென்றதுக்கு பிற்பாடு நடந்த அனைத்தும் எங்களுக்கு தெரியும். இப்போ எங்களுக்கு சொல்லப்பட்டது என்றால் புலிகள் தான் பிரச்சனை என்று. அதாவது புலிகள் ஒன்று பகிஷ்கரிக்க சொல்லி சொன்னது, இரண்டாவது தனித்தமிழ் இடத்தை தவிர்ந்த வேறு எந்த ஒரு தீர்வுக்கும் இணங்குற தயாராக இருக்க இல்லை என்று கூறிதான். அதுக்கு மேலதிகமாக வந்து ஆயுத போராட்டம் என்னது பயங்கரவாதம், அதை நாங்கள் எக்காரணம் கொண்டு ஏற்றுக்கொள்ள முடியாது, நீங்கள் தான் இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்தீர்கள், அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து அந்த அரசாங்கம் முன்னெடுக்கிற இந்த போருக்கு எதிராக நாங்கள் எதையும் செய்ய முடியாது என்றால் நீங்கள் இந்த காரணங்களுக்காக நீங்கள் தீர்வு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நீங்கள்
தனிநாட்டை விட்டு நீங்கள் வேற எந்த ஒரு தீர்வுக்கும் நாங்கள் தயாரில்லை. ரெண்டாவது, நீங்கள் பயங்கரவாதிகள். அந்த அடிப்படையில் எங்களுக்கு இதில் தலையிடுறதுக்கு கஷ்டமாக இருக்கின்றது. இந்த அடிப்படையில் தான் உண்மையிலே வந்து அந்த போரை தடுக்காமல் வெறுமனே பேச்சுக்கு மட்டும் இந்த அழிவுகளை நீங்கள் நிப்பாட்ட வேண்டும் என்று கூறினதை மட்டும் செய்துவிட்டு இந்த சர்வதேச சமூகம் ஒதுங்கி நின்றது. அதுதான் உண்மை. சரி, அப்போ தீர்வு பட்டி கதைக்க அண்டைக்கு எங்களுக்கு சமஷ்டி தீர்வு ஏற்றுக்கொண்டிருக்கலாம், ஒஸ்லோ தீர்மானம் ஒன்று இருந்தது, அதிகார பகிர்வுக்கு நீங்கள் இணங்கியிருக்கலாம் என்று சொல்லிதான் உங்களுடைய போராட்டம் ஒரு நியாயமற்ற போராட்டம், புலிகளுடைய போராட்டம் நியாயமற்ற போராட்டம் என்று சொல்லப்பட்டது. சரி, அது மே 18 வரைக்கும் தான். மே மாதம் 2009 18 வரைக்கும் தான் புலி மேலே அந்த பழியை சுமத்தக்கூடியதாக இருந்தது. 18 மே மாதம் 2009 போர் முடிவுக்கு வருது. 21 மே மாதம் 2009 இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் எம் கே நாராயணன் அவர்களும் இந்தியாவுடைய வெளிவிவகார செயலாளர் சிவசங்கர் மேனன் அவர்களும், அவர் நாராயணனுக்கு பிறகு அவர்தான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர், இந்த ரெண்டு முக்கியமான நபர்கள் இலங்கைக்கு வந்து இங்கு இருக்கக்கூடிய தலைவர்களோடு பேச்சுவார்த்தைகளை நடத்தின. அந்த இடத்துல தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் சந்திக்கிறார்கள். 21 அந்த சந்திப்பில் சம்பந்தனையாக இருந்தவர் மாவே சேனாதராஜா அண்ணன் இருந்தவர், சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் இருந்தது, நான் இருந்தான். செல்வம் அடைக்கல்நாதனுக்கு எதிராக வழக்குகள் தாக்கப்பட்டிருந்த காரணத்தின் நிமித்தம் அவர் சென்னையிலே இருந்தவர், அவர் வர முடியவில்லை. அவருக்கு பதிலாக கனகசபை மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் கனகசபையை நாங்கள் அந்த சந்திப்புக்கு கொண்டு சென்றோம். அந்த சந்திப்பில் வந்து எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லப்பட்டது, நாங்கள் 13 திருத்தத்தை தான் தீர்வாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அதில் பிளஸ் மைனஸ் ஒரு கதையும் இல்லை, 13 திருத்தத்தை தான் நீங்கள் தீர்வாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறோம், இப்போ 26 13 திருத்தம் இருந்தது, அது ஒருத்தரும் அதை பற்றி கதைக்கே இல்லை, அது என்ன சம்பந்தனையா சொன்னார், டெட் அஸ் அ டோடோ பாராளுமன்றத்தில் பேசிடுறார், இப்படி எல்லாம் நினைச்சு கொண்ட ஒரு விஷயத்தை பற்றி திடீரென்று எங்களுக்கு சொல்லப்படுது, 13 திருத்தத்தை தான் நீங்கள் தீர்வாக ஏற்றுக்கொள்ளுவோம். அப்போ அந்த இடத்துல பாம் மிஸ்டர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் மட்டும்தான் கொஞ்சம் எல்லாம் அமைதியாக போனாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து அவர் மட்டும்தான், அப்போ அவர் சொல்கிறார், நான் இபிஆரில் பேசாந்தவர், அன்றைக்கு உங்களுக்கு தெரியும் இந்த 13 திருத்தம் நிறைவேற்றப்பட எந்த ஒரு தமிழ் அரசியல் கட்சியையும் அது ஏற்றுக்கொள்ளவில்லை, இது புலி மட்டும் இல்லை, சம்பந்தம் ஐயா அந்த தமிழர் விடுதலை கூட்டணி ஏற்றுக்கொள்ளவில்லை, அனைத்து ஏனைய அமைப்புகளும் ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் நினைக்கிறேன் அப்போ இபிடிபி இருக்கவில்லை, அதுக்கு பிறகுதான் இபிடிபி ஆரம்பிக்கப்பட்டது. ஆகவே நிலைமையில் இப்படி இருக்க நாங்கள் மட்டும்தான் அந்த 87 போட்டியிட்டுறாங்க. நாங்கள் போட்டியிட்டதும் வந்து 13 திருத்தத்தை தீர்வாக ஏற்றுக்கொண்டல்ல, நாங்கள் கூட வந்து எந்த ஒரு கட்டத்திலையும் வந்து 13 திருத்தத்தை தீர்வாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நாங்கள் போட்டியிட்டதுக்கு காரணம் இந்தியா நேரடியாக தமிழ் மண்ணில் இருந்தது, ஐபிகேஎஃப் இருந்த காலகட்டம். அப்போ இந்தியாவுடைய முழு ஆயுதப்படத்தையும் பயன்படுத்தி நாங்கள் இந்த 13 திருத்தம் என்ற விடயத்தை தாண்டியும் நாங்கள் போகலாம் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் அன்றைக்கு போட்டிடுறாங்க. பலத்த விமர்சனங்கள் மட்டத்தில் நாங்கள் போட்டிடுறாங்க. ஆனால் இறுதியில் பேருக்கு இருந்த விடயங்கள் கூட இல்லாமல் போகிற நிலையில் தான் நாங்கள் கூட அதில் இருந்து விலகிறோம். ஆகவே தயவுசெய்து நீங்கள் இந்த 13 திருத்தத்தை ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட நீங்கள் கருதுவது பிழை என்று அன்றைக்கு சுரேஷ் பிரேமச்சந்திரன் கூறியிருந்தார். இதெல்லாம் நான் இன்றைக்கு சொல்கிறத மட்டுமில்லை, மன்னராயருடைய
ஒரு தலைமையில் நடந்த ஒரு சந்திப்பில் சம்பந்தனையாம் இருக்க, சுரேஷ் பிரேமச்சந்திரனும் இருக்க, செல்வம் அடைக்கலநாதனும் இருக்க, அவர் அன்றைக்கு அந்த கூட்டத்தில் இருக்கையில்லை, ஆனால் அவரும் இருக்க இந்த விடயங்கள் சொல்லப்பட்டு சம்பந்தனையாக தலையமாட்டினவர். அப்போ இது புதிய விடயம் அல்ல. அப்போ அன்றைக்கு சொல்லப்படுது வந்து 13 திருத்தம் தான். சுரேஷ் பிரேமச்சந்திரன் கூறின கருத்துக்கு நாராயணன் அவர்கள் தான் பதில் கொடுத்தவர். இந்தியாவுக்கு தமிழருக்கு என்ன நல்லம் பண்ணது இந்தியாவுக்கு கூட தெரியும். நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம், 13 திருத்தம் தான் தீர்வு. அதுக்கு பிற்பாடு நடந்த பேச்சுவார்த்தைகள், அந்த சந்திப்புக்கு பிறகு ஜூலை மாதம் நடந்த பேச்சுவார்த்தைகளில் டெல்லிக்கு நாங்கள் சென்றாங்க. கொழும்புல வந்த பல தடவைகள் வந்து தூதரை இந்திய தூதரை சந்தித்து நாங்கள் பேசியிருந்தோம். எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லப்படுது, இந்தியாவை பொறுத்தவரையில் வந்து சீனா தான் பிரச்சனை. 13 திருத்தம் தீர்வாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும் என்று நாங்கள் சொல்கிறதுக்கான காரணம், இந்தியா இலங்கை ஒப்பந்தம் எங்களுக்கு அத்தியாவசியம். இந்தியா இலங்கை ஒப்பந்தம் தான் சட்டபூர்வமாக சீனாவை கட்டுப்படுத்த, இலங்கையில் வந்து சீனாவை வெளியேற்றுவதற்கோ இல்லாட்டி கட்டுப்படுத்துவதற்கோ எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சட்டபூர்வமான ஆவணம். அந்த இந்தியா இலங்கை ஒப்பந்தம் இனப்பிரச்சனைக்கு தீர்வென்ற பெயரில் தான் நாங்கள் கொண்டு வரப்பட்டோம், கைச்சாதரப்பட்டோம். உத்தியோகபூர்வமாக இந்தியா இலங்கை ஒப்பந்தம் இனப்பிரச்சனைக்கு தீர்வென்ற பெயரில் தான் கொண்டு வரப்பட்டது. அந்த தீர்வுடைய நடைமுறைக்குரிய சட்டம் தான் 13 திருத்தமும் மாகாண சபை சட்டமும். அப்போ நீங்கள் 13 திருத்தத்தை நிராகரிச்சினீங்கன்னா இந்தியா இலங்கை ஒப்பந்தத்துடைய தேவைப்பாடும் இல்லாமல் போகும். என்றால் எங்களுக்கு இருக்கக்கூடிய தேசிய பாதுகாப்பு பிரச்சனைக்கு பிடி இல்லாமல் போகும். அந்த மிக தெளிவாக சொல்லப்படுகின்ற. அப்போ இன்றைக்கு ஜனவரி 8 2015 வரைக்கும் இந்தியாவை பொறுத்தவரையிலையும் மேற்கு நாடுகளை பொறுத்தவரையிலையும் ராஜபக்ச அரசாங்கம் ஒரு சீனா சார்ந்த அரசாங்கம், அந்த அரசை தோக்கடிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாய தேவையின் அடிப்படையில் தான் செயல்பட்டுக் கொண்டிருந்தார். இது எங்களுக்கு நன்றாக தெரியும். ஜான் டவுட் இன்டர்நேஷனல் கமிஷன் ஆஃப் ஜூரிஸ் உடைய தலைவராக இருந்தவர், இப்போ தலைவராக தெரியல, அவர் தலைவர் பதவியை வந்து 2013 மார்ச் மாதம் பதவியேற்று, வாஷிங்டனில் பதவியேற்று அன்றைய மார்ச் மாதம் ஜெனீவாவில் வந்து யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் செஷன்ஸ் நடந்து கொண்டிருக்க அப்போ நாங்களும் இருந்தாங்க. அந்த இடத்துல நான் எம்பியாக இருக்க நான் அவரை ஏற்கனவே சந்திச்சிருக்கேன். ஜான் டவுட் வந்து ஆஸ்திரேலியன், அப்போ சந்திக்க வேணும்னு கேட்டு நாங்கள் சந்தித்தனாங்க, 3 சந்தித்தனாங்க. சந்தித்த இடத்துல வந்து என்ன தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சபடியாக தான் அவர் எனக்கு சொன்னவர், நான் இப்போ வாஷிங்டனில் இந்த வாரன், அமெரிக்காவை பொறுத்தவரையில் இலங்கை தொடர்பாக அவர்களுக்கு ஒரே ஒரு நிகழ்ச்சியினர் தான் இருக்குது, ஆட்சி மாற்றம். ஒரே ஒரு நிகழ்ச்சியினர் தான் இருக்குது, ஆட்சி மாற்றம். அப்போ அந்த இடத்துல வந்து நான் கூறினேன், 2013 நான் சொன்னான் இது நடக்காது, அது கஷ்டம் என்று. அவர் கொடுத்த பதில், அரப் ஸ்பிரிங்ஸ் நடக்கிறதுக்கு ஒரு கிழமைக்கு முதல் இப்படி ஒரு விடயம் நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்துறீங்களோ? அப்போ நாங்கள் இல்லை இல்லை, அப்படி ஒன்று நாங்கள் எதிர்பார்க்கல, அது நடக்கும் என்று சொன்னார். வாஷிங்டனுக்கு போய் அவர் பதவி எடுக்கிறதுக்கு முதல் மிக முக்கியமான நபர்களை சந்தித்ததுக்கு பிறகு என்னை சந்திக்க வேணும்னு கேட்டு அவராகத்தான் கேட்டவர் சந்தித்ததுக்கு பிறகு சொன்ன கருத்து. அப்போ இதுதான் பூகோள அரசியல். இன்றைக்கு நான் இந்த சுற்று பேச்சுக்கு வந்து நான் அந்த என்ன அந்த பூகோள போட்டின்றதை வந்து ஆழமாக விளங்கப்படுத்த தேவையில்லை, நீங்கள் அது கேள்வியில் இருக்கின்ற நாங்கள் சேர்ந்து கலைக்கலாம். ஆனால் இலங்கை தீவை மையப்படுத்தின ஒரு மிகப்பெரிய பூகோள போட்டி இருக்கின்றது. பூகோள அரசியலில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் 3 உலக யுத்தம் தொடங்குறதா இலங்கை தீவில் கூட அதுக்கு ஒரு பங்கு இருக்கும் என்று சொல்கிற அளவுக்கு அந்த பூகோள போட்டி நடைபெற போகின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் தமிழ் மக்களும் இந்த தீவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய பேச்சில் கூறினார், தமிழ் மக்களுடைய வாக்குகள் எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை கடந்த தேர்தலில் செய்தது. ஓ, ஒரு பூகோள போட்டி நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. சைனாவுடைய வளர்ச்சி தொடர்பாக இலங்கை தீவு சைனாவுக்கு எவ்வளத்துக்கு முக்கியமான ஒரு விடயமாக இருக்குதுன்றது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற நிலையிலே, சைனாவுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்கு, அதுவும் சைனாவுக்கு ஒரு எதிரியாக இல்லாட்டி போட்டியாக இருக்கக்கூடிய இந்தியாவை ஒரு பாதுகாப்பு பிரச்சனையிலிருந்து வெளியில் எடுப்பதற்கும் காப்பாற்றுவதற்கும் இங்கே ஒரு கடும் முயற்சி ஒன்று நடைபெற்று கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் தான் இந்த பொது தேர்தல், இந்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அப்போ அந்த இடத்துல இப்போ உங்களை தெரியும், ஒரு பூகோள போட்டி நடக்குது என்றால் இன்றைக்கு திரும்பவும் வந்து நாங்கள் ஒரு கோல்வாக்கு போய் கொண்டிருக்கிறோம். சரிதானே, மிக தெளிவாக உலகம் ஒரு கோல்வா சிச்சுவேஷனுக்கு திரும்பவும் போய் கொண்டிருக்கு. அந்த பூகோள ரீதியாக பிரிஞ்சு கொண்டு போகுது, கேம்ப்ஸாக பிரியுது. ஐநாவுக்கு போனால் மிக தெளிவாக விளங்கும். அங்கே இலங்கை தொடர்பாக நடக்கின்ற விவாதங்களில் வந்து யார் யார் எந்த பக்கம் இருக்குதான்றது அப்பட்டமாக விளங்கும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த வெள்ளரசுகள் வந்து படையிறக்கம் செய்கிற அளவுக்கு யோசிப்பார்கள். சரி, அப்போ சீனா ஒரு இந்தியாவுக்கு ஒரு தேசிய பாதுகாப்பு பிரச்சனை, அமெரிக்கா உலகத்துடைய மிகப்பலமான வல்லரசாக இருக்கிற அமெரிக்கா சீனா வந்து போகிற வேகத்தில் வந்து 2035-50 இடையில் அமெரிக்காவோட பொருளாதார வளர்ச்சியை தாண்டும் என்று இருக்கிற ஒரு நிலையில் எவ்வளத்துக்கு இந்த சீனாவை கட்டுப்படுத்த வேணும்னு இந்த வல்லரசுகள் மேற்கு விசேஷமாக அமெரிக்கா இந்தியா யோசிக்கும்ன்றதை பற்றி நாங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். அதே போல் சீனா தன்னுடைய வளர்ச்சியை தக்க வச்சு உலகத்திலே மிகப்பலமான வல்லரசாக வாரத்துக்கு அவர்களுக்கு எவ்வளத்துக்கு இலங்கை தீவில் கால் வைக்க வேணும் வேறுண்ட வேணும்ன்றதில் வந்து அவர்களுக்கும் ஒரு தேவைப்பாடு இருக்கிறத பற்றி நாங்கள் யோசிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த கடும் போட்டி நடைபெற்று கொண்டு இருக்கத்தான் இந்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகின்றது. அப்போ இந்த ஜனாதிபதி தேர்தலில் என்ன எனக்கு சுமந்திரன் அவர்கள் சொன்னார், மஹிந்த ராஜபக்ச இவ்வளவுக்கு ஒரு கேவலமான ஆள், ஏன் தமிழர் வந்து அவரை ஒரு கேவலமான ஆளாக பார்க்கறத தொடர்பாக நல்ல ஒரு நீண்ட பட்டியலையும் சொன்னார். அது எல்லாம் உண்மை, மாட்டு கருத்தே இல்லை. அவர் மட்டுமா இந்த போர் வந்ததுக்கு சொந்தம் கொண்டாடு, வேறு ஒருத்தரும் சொந்தம் கொண்டாட இல்லையோ? ஏன் இந்த தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்க இந்த தேர்தல் கால பகுதியில் வந்து வேற ஒருத்தரும் அவரும் அவருடைய அணி மட்டுமா சொந்தம் கொண்டாடு? சந்திரிகா பண்டாரநாயக குமார் தொங்கன்று ஒரு அம்மையார் இருக்கா, அவர் சொன்ன வந்து 75% போற நான் தான் பண்டு நான். சரி, மைத்ரிபால சிறிசு என்னப்பா அவர் அதையும் தாண்டுவோம். அப்ப நான் இல்லை, நான் ஐயோ நான் கடைசி 3 கிழமை நான் தான் ஆக்டிங் டிஃபென்ஸ் மினிஸ்டர், நானும் ஃபொன்சேகா தான் சேர்ந்து எல்லாத்தையும் செய்த நாங்கள் முழுதையும் அடித்தது நாங்கள் தான், வேற ஒருத்தரும் அவர் ஃபொன்சேகா எல்லாத்துக்கும் விடத்துறோம். அவர் வந்து ஒரு ஏசி ரூம்ல இருப்பார், நான் தான் எல்லாத்தையும் அவர் இவே எந்த அணியில் இருக்கிறோம், இவே 3 பேரும் எந்த அணியில் இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, பாவம் இந்த ரணில் விக்ரமசிங்க அவர் வளப்பின்னலோ என்ன அதை பற்றி கதைச்சு மற்றது எல்லாரும் ஆசைந்து சொன்னது, நாங்கள் ராஜபக்சவும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களையும் காப்பாற்றுவோம், அது மட்டும் இல்லை இராணுவத்தையும் காப்பாற்றுவோம். இப்போ இதில் என்ன வித்தியாசம் பண்ண எனக்கு விளங்க, எதிரியை தோத்து இன்னொரு எதிரியாக கொண்டு வர திறம் அப்படித்தான் நடந்தது, அதில் மாட்டுக்கருத்து இல்லை. ஆனால் எங்களுக்கு வாய்ப்பு இருந்தது என்னென்னா, இந்த பூகோள அரசியல் போட்டியை நீங்கள் பார்த்துருங்கண்டா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தா வந்து தமிழருடைய வாக்கு இல்லாமல் இந்த ஆட்சி மாற்றம் நடைபெற்று இருக்க முடியாது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது. தமிழ் வடகிழக்கு வாக்குகள் நாங்கள் இந்த தேர்தலில் இப்போ தேர்தல் அறிவிப்பில் இருந்து நாங்கள் கழித்தால் ராஜபக்ச தான் வந்திருப்பார், அதில் மாட்டுக்கிறது இல்லை. அப்போ தமிழருடைய வாக்கு இந்த பூகோள போட்டியில் எவ்வளத்துக்கு ஒரு முக்கியமான இடத்துல இருந்த நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்வோம்.
நாங்கள் விளங்கி கொண்டு நாங்கள் பொதுமக்களை பற்றி நாங்கள் குறை சொல்லி பிரயோசனம் இல்லை. பாமர மக்கள் வந்து உணர்வு ரீதியாக தான் யோசிப்பினோம். அவர்களை பொறுத்தவரையில் வந்து ராஜபக்ச ஆட்சி காலத்தில் தான் எல்லா அழிவுகளும் நடந்தது. உன எப்படி என்றாலும் பழி வாங்கணும் என்று தான் யோசிப்பாங்க. அதில் மாட்டுக்கருத்தி அது மக்களுக்கு தெரியும். ஆனால் அந்த பாமர மக்களுடைய சிந்தனைக்கு விட்டு விட்டு ஒடுங்கி நிற்கிறதுல வந்து ஒரு பிரயோசனமும் இல்லை. அரசியல் தலைவர்கள் என்று இருப்பது பாமர மக்களுக்கு தெரியாத விடயங்களை நீங்கள் அறிஞ்சு அந்த மக்களுக்கு கொண்டு போய் சொல்ல வேணும். இல்லையப்பா வேறுங்கோ நிலமேல் இதுதான். நாங்கள் சும்மா இலங்கை தீவுக்குள்ளே இருந்து கொண்டு பார்த்த பிரயோசனம் இல்லை. இதுக்கும் கூட பூகோள அரசியல் இருக்கு. அந்த பூகோள போட்டியில வந்து நாங்கள் எவ்வளவுக்கு ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறோம்ன்றத நீங்கள் விளங்கிக் கொள்ளுவோம். எங்களை நம்புங்கள் என்று சொல்லியிருக்கலாம் சொல்லியிருக்கலாம். நாங்கள் அதை சொல்ல முயற்சிதாங்க. அது ஊடகங்கள் விட்டாதானே. அப்ப நாங்கள் முயற்சிதாங்க. நாங்கள் பெரிய ஒரு பிரஸ் கான்பரன்ஸை வச்சுனாங்க. அதுவும் கொழும்புல, இங்கே இல்லை. சில வேளையில் வந்து இது தூரம் என்று வராமல் இருந்தால் கொழும்புல போய் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று வச்சுனாங்க. அதில் இன்றைக்கு சொல்கிற அத்தனை விஷயங்களையும் நாங்கள் அன்றைக்கு சொன்னாங்க. சொல்லி போட்டு சொன்னேன் என்றால் இன்றைக்கு வந்து இந்த ரெண்டு வேட்பாளர்களும் எப்படி தமிழினத்தை வந்து ஓரம் கட்டலாம் என்ற ஒரு அடிப்படையில் தான் இங்கே போட்டி நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. முழுக்க முழுக்க சிங்கள பௌத்த மக்களுடைய வாக்குகளை யார் கூடுதலாக எடுக்கலாம் என்ற ஒரே ஒரு அக்கறையின் அடிப்படையில் தான் இந்த போட்டியே நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களை பொறுத்தவரையில் ஒரு ராஜபக்சையை விழுத்தி இன்னொரு ராஜபக்சையை கொண்டு வரதுல அர்த்தம் இல்லை. ஒரு எதிரியை விழுத்தி இன்னொரு எதிரியை கொண்டு வரதுல அர்த்தம் இல்லை அர்த்தம் இல்லை சரிதானே. அப்போ எங்களை பொறுத்தவரையில் வந்து எங்களுக்கு தெரியும் இந்த பூகோள போட்டி, எங்களுக்கு தெரியும் எவ்வளவுக்கு இந்த ஆட்சி மாற்றம் முக்கியமாக இருக்குதுன்னு. ஆனால் எங்களை மக்கள் எவ்வளவு முக்கியமாக இருக்கு அந்த ஆட்சி மாற்றத்துக்கு வருவதற்குன்றதும் எங்களுக்கு தெரியும் என்றால் எங்களுடைய வாக்குகளை நீங்கள் எடுப்பதென்றால் எங்களுக்கு நீங்கள் வாக்குறுதி எடுக்கணும். நீங்கள் எங்களுக்கு அரசாங்கம் வேண்டாம், நீங்கள் எங்களுக்கு வாக்குறுதி எடுக்கணும். நீங்கள் அந்த வாக்குறுதியை கொடுக்காமல் நாங்கள் கடைசி வரைக்கும் இந்த ஆட்சி மாற்றத்துக்கு ஒத்துழைக்க போவதில்லை. அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் ஒரு தந்திரோபாயமாக பகிரங்கமாக நாங்கள் உங்களோட மக்களுக்கு சொன்னாங்கள், எங்களுக்கு வாக்குறுதியில் கொடுக்காம் இதில் எங்களுக்கு என்ன நலம், எங்களுடைய நலங்கள் இங்கே பேணப்படுகின்றன எங்களுக்கு சொல்லாமல் நாங்கள் இந்த தேர்தலில் ஒதுங்கி நிற்பது தான் புத்திசாலிதனம் என்றதான் நாங்கள் சொன்னோம். இப்போ நாங்கள் வந்து ஒரு சின்ன தரப்பு, ஏன்னா தேர்தலில் 6000 வாக்கு அப்படி போட்டிட்டு தோத்து போன தரப்பு. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கு, ஒட்டு மொத்த தமிழினத்தை அவர் சொல்லுவாரோ சரியில்லை, அவருக்கு விருப்பமும் இல்லை அந்த வார்த்தை. ஆனால் ஏக பிரதிநிதிகள் சொன்னவர் மோடியும் வந்து அதை தாண்டி குழப்பாதீங்கோ, ஸ்டெபிலிட்டி தான் தேவை. அமைதியாக பொறுமை காக்குங்கோ, நீங்கள் பேந்து பேந்து எல்லாம் எடுக்கலாம்னு சொல்றது குழப்பாதீங்கோ. இப்போதைக்கு எங்களுக்கு ஸ்திரத்தன்மை தான் தேவை. அது ராஜதந்திரத்தில் வந்து வித்தியாசமான வார்த்தையால் பாவிக்கிறது. இன்னும் திறமாக சொல்லியிருக்கேன், இன்னும் திறமாக சொல்லியிருக்கேன். சரியானே, அதுதான் நான் சொல்ல வந்துறேன். அதுதான் படக ரெண்டா பேசாமல் இருங்கோ தம்பி. இப்ப எங்களுக்கு விரும்பின ஆட்சி இந்த சீனாக்காரனை வெளியேற்றி இருக்கிறோம், விளங்குது. இது நாங்கள் விட்டு கொடுக்கலாம், குழப்பாதீங்கோ.
அமைதி காக்கும்போ தான் நடக்குது. நிபந்தனை இல்லாத ஆதரவு இப்ப சர்வதேச ஒரு விசாரணை தேவைண்டு கூறின அதே நாடுகள் இன்றைக்கு உள்ளக விசாரணை. ராஜபக்ச இருக்க அவருக்கு அழுத்தம் போடுறதுக்கு சிங்கள பௌத்த தேசியவாதத்தை மிக தீவிரமாக கடைபிடிக்கிற ஒரு தரப்புக்கு உண்மையிலே இருக்கக்கூடிய அழுத்தம் வந்து தமிழ் தேசியவாதம். வேற ஒன்றும் இல்லை. அப்ப இந்த ராஜபக்ச வழிக்கு நிச்சயமா ஆட்சி மாற்றம் நடந்திருக்காட்டி சரிதானே, இல்லாட்டி இன்னும் 2 வருஷத்துக்கு அந்த தேர்தலை 4 வருஷத்துல வைக்காமல் இன்னும் 2 வருஷத்துக்கு பிறகுதான் நடந்திருக்குமாண்டா. 13 திருத்தம் எல்லாம் சரி வராது. நாங்கள் புலி இருந்த காலத்தில் சொன்னாங்க வந்து சமஷ்டி தீர்வை ஏற்றுக்கொள்ளுங்கோ, நீங்கள் சமஷ்டி ஏற்றுக்கொள்ள இல்லாதபடியாக தான் நாங்கள் அழிச்சினாங்க. இப்போ நீங்கள் 13 திருத்தம் எல்லாம் சரி வராது, நீங்கள் சமஷ்டி தான் கொடுக்கணும். இந்த வந்திருக்கும், இந்த வந்திருக்கும், அதுதான் பூகோள அரசியல், அதுதான் சர்வதேச அரசியல் சரிதானே. அப்போ எங்களை பொறுத்தவரையில் அதுக்காக வந்து ராஜபக்சே இருக்கணும் வேண்டிக்கிட்டேன். ஆனால் இந்த ஆட்சி மாற்றம் நடைபெறுவதற்கு நாங்கள் வாக்குறுதிகளை எடுத்தே இருக்கணும். இன்றைக்கு சுமந்திரன் அவர்கள் என்ன இது எங்களுக்கு இடையில ஒரு ஒப்பந்தம் இருக்குன்ற மாதிரி சொல்றத நான் ஏற்றுக்கொள்ள தயாரிட்டேன். மன்னிக்கணும், நாங்கள் இதில் எத்தனை முறை கதைச்சிருக்கோம், 65 வருஷமா கதைச்சிருக்கோம். எங்களுக்கு வந்து இந்தியா சொன்னது சம்பந்தனையாட்டி கேட்டா சொல்லுவார் வடகிழக்கு இணைப்பு தொடர்பாக, அது ஒரு நாளும் பிரிக்கா, ஒரு நாளும் பிரிக்கிறதுக்கு விட மாட்டோம். எங்களுக்கு அந்த வாக்குறுதி கொடுக்கப்பட்டது, எழுத்துல கொடுக்கப்பட இல்லை, ஆனால் எங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கப்பட்டேன்னு சொன்னார். இங்கே அந்த இணைப்பு பயங்கரவாத தடுப்பு சட்டம் முதல் தடவையாக கொண்டு வர எங்களுக்கு சொல்லப்பட்ட வந்து 2 வருஷம் மட்டும்தான். எங்களை தமிழ் தலைவர்கள் வந்து அதுக்கு எதிராக வாக்களிக்காமல் இருந்ததுக்கு காரணமும் அதுதான், வாக்குறுதி இப்படித்தான் கொடுக்கப்பட்டேன். என்ன நடந்தது அப்ப எங்களை பொறுத்தவரையில் இனப்பிரச்சனை தேசத்துடைய அந்த அடையாளத்தை அழிப்பது, அந்த அழிப்பை நாங்கள் தடுப்பதென்றால் அந்த தேசத்துடைய அங்கீகாரத்தை நாங்கள் பெற வேண்டும். அந்த தேசத்துடைய அங்கீகாரம் பெற்று இலங்கைக்குள்ள ஒரு சமஸ்தி தீர்வின் அடிப்படையில் நாங்கள் வாழலாம், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் தேசத்துடைய அங்கீகாரத்தின் அடிப்படையில், அதிகார பகிர்வுண்ட அடிப்படையில் அல்ல, தேசத்துடைய அங்கீகாரத்தின் அடிப்படையில், சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் நாங்கள் ஒரு ஐக்கிய இலங்கைக்குள்ளே ஒரு தீர்வு எட்டலாம். அந்த தீர்வை எட்டுவதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய பூகோள அரசியலை நாங்கள் பாவிக்காட்டி ஒரு நாளும் நாங்கள் முன்னுக்கு போக போகிறது இல்லை. மாறாக வெறுமனே வேறு தரப்புகளுடைய எடுபடிகளாக நாங்கள் செயல்பட்டு கருவியலாக செயல்பட்டு இறுதியில் வந்து எங்களுடைய மக்களுக்கு திரும்பவும் ஏமாற்றப்பட்ட நாங்கள் இனி கடவுளும் காப்பாற்றலான்னு சொல்ல வேண்டி வரும். நன்றி. என்ன முறையில் நாங்கள் போகலாம் என்றதுக்கு அவர் தெளிவான பதில் சொல்லியிருக்க, தேசத்தை அங்கீகரித்தல் என்றது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாளைக்கு அது பற்றிய கலந்துரையாடல் இப்போது நடைமுறை இருக்கிறது. அதில் முக்கியமான விடயம் இந்த இவர் சொன்னது போல இந்த வெளிநாடுகள் குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் திரு சுமந்திரன் அவர் சொன்னது போல இந்த ஆட்சி மாற்றத்தை குலைக்க வேண்டாம் என்றது இவர்களுக்கு மட்டுமல்ல, தமிழ் சிவில் அமைப்பு நாங்கள் ஒரு முறை சந்தித்த பொழுது உப ராஜாங்க அமைச்சர் சொன்னவர்களுக்கு இதுதான், அமெரிக்க உப ராஜாங்க அமைச்சர் சொன்னவர்களுக்கு இதுதான், அதாவது இப்பொழுது ஒரு கார் போய்கொண்டிருக்கிறது, நீங்கள் முன்னுக்கு போய் தள்ள வேண்டாம், பின்னுக்கு சேர்ந்து தள்ளுங்கள். வெவ்வேறு பாத்த பெரியவங்களை பாதிக்கிறார்னா உள்ள கொண்டுதான், ஒன்று படகு காவுக்காத அவருடைய காரம் தள்ளாத ஏதோ ஒன்று சொல்லிக் கொண்டிருக்காரு, அது அவருடைய நோக்கங்களை விளங்குது. அவருடைய ஹர்த்தியை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இப்பொழுது இந்த சபையை நான் உங்களுடைய கேள்வி நேரத்தில் திறந்து விடுகின்றோம். அதில் முக்கியமாக கேள்வி என்பது உரை அல்ல, கேள்வி என்பது ஒரு சுருக்கமாக சொல்லுவேன். இந்த கேள்வியை உரியாக மாற்றினால் 2 பேரோட 3வது உரையும் வந்துடும். அதுபடினா தயவு செய்து கேள்வியை சுருக்கமாக ஒருவருக்கு ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு கேள்வி தான் தரப்படும். அவை உங்களுடைய கேள்வி நேரத்தை இப்பொழுது நாங்கள் definitely support the other man. So, you are stuttering, you will not pick up a view of multi. Bipolar world, after 89, multiple
காம்ப்ளெக்ஸ் அதாவது சிக்கலான உலகமாக இருந்தது. சர்வதேச இந்த பரிமாணம் இலங்கையினுடைய மக்கள் இப்ப அதுல இப்ப நீங்க ஆரம்பத்துல இல்ல நீங்க இல்லையான்னு சொல்லி போட்டோம் இந்த ஓமன் சொல்லி இல்ல அதுதான் நான் சொல்றேன் ஆரம்பத்துல வந்து நீங்க சொன்னீங்க வந்து மல்டி ஃபேசட்டட் மல்டி போலர் இல்ல அது இல்ல இருதி இப்ப இருக்கிற மல்டிப்ளெக்ஸ் எனக்கு அதை நீங்க எந்த அடிப்படையில சொல்றீங்கன்னு விளங்க இப்ப இன்றைக்கு நீங்கள் இன்றைக்கு நடக்கிற அரசியல் சர்வதேச மட்டத்தில் வந்து ஐம் டாக்கம் போது பிளீனரி டிவைஸ் நீங்கள் சொல்கிற பைபோலா வேர்ல்ட் யூனிபோலா வேர்ல்ட் மல்டிபோலா வேர்ல்டு என்று இருந்த காலத்திலும் கூட பைபோலா வேர்ல்டுன்னு சொல்லி ஐ மீன் பைபோலா இல்லாட்டி யூனிபோலா வேர்ல்டுன்னு சொன்னாலும் கூட அண்டைக்கும் வந்து அந்த யூனிபோலா இல்லாட்டி பைபோலா பவர்ஸுக்கு வெளியில் வந்து அந்த பவர்ஸு கூட போராடுற தன்மையில் கூடுதலாக இருந்தது இப்போ நாங்கள் ஒரு சதுரத்தில் போட்டு இப்படித்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி இன்றைக்கு நான் மற்ற மாதிரி தான் பார்க்குறேன் இன்றைக்கு ஒரு யூனிபோலா வேர்ல்டில் இருந்து உலகம் வந்து திரும்பவும் ஒரு கோல்ட் வார் சிச்சுவேஷனை போகுது இன்றைக்கு நாங்கள் ஒரு இடைக்கால பகுதியில் தான் இருக்கிறோம் இந்தியான் உலக பரிமாற்றம் வந்து முடிவுக்கு வரவில்லை வேன் அ ஃப்ளெக்ஸ் அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கு சரி நீங்கள் ஐநாவுக்கு போய் பார்த்துறீங்கண்டா அங்க ஃபார்முலேஷன்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நடந்து கொண்டிருக்கு உங்களுக்கு தெரியும் யூனிபோலா வேர்ல்ட் காலத்தில் யூனிபோலா வேர்ல்ட் காலத்தில் அதாவது பனிப்போர் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு நீங்கள் யூனிபோலா என்று சொல்றீங்க எஸ் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெரியும் சோவியத் யூனியன் முடிஞ்சதுக்கு பிறகு சோவியத் யூனியனோட இருந்த சேட்டலைட் ஸ்டேட்ஸ் இல்லாட்டி பஃபர் ஸ்டேட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஸ்டேட்ஸை சுற்றி வர இருந்த ஸ்டேட்ஸை நேட்டோ வந்து தங்களோட பக்கம் கைவசம் எடுக்கிறதுக்கு வந்து கடும் அழுத்தங்களை வந்து பிரயோகித்தது யூகோஸ்லாவியா வந்து ஒரு சிறந்த உதாரணம் யூகோஸ்லாவியாவில் வந்து சர்பியா தான் மிகப்பெரிய தேசம் பல தேசங்கள் கொண்ட ஒரு நாடு அதில் சர்பியா தான் மிகப்பலமான ஒரு நாடாக இருந்த தேசமாக இருந்தது அப்போ அந்த யூகோஸ்லாவிய ஒட்டுமொத்த யூகோஸ்லாவியாவை நேட்டோ தங்கட பக்கம் எடுக்கிறதுக்கு கடும் அழுத்தம் கொடுக்க சர்பியாத தடுத்து கொண்டிருக்க ஒன்றொண்டாக வந்து யூகோஸ்லாவிய உடைக்கிறார் ஒன்றொண்டாக யூனிபோலா நீங்க சொல்ற யூனிபோலா காலத்தில் வந்து ஒன்றொண்டாக உடைக்கிறார் இட்ஸ் ஈவன் பெட்டர் சரிதானே இறுதி ஸோ என்ன என்ன பொறுத்தவரை சுருக்கமாக சொன்னா என்னை பொறுத்தவரை வந்து இன்றைக்கு ஒரு பூகோள போட்டி நடக்குதுன்றதை வந்து நீங்கள் மறக்க இல்லை இலங்கை தீவை மையப்படுத்தி ஒரு பூகோள போட்டி நடக்குதுன்றதை மறக்கிறீங்களோ இல்லை மறக்கிறீங்களோ ஐயா இல்லை அப்போ ஒரு பூகோள போட்டி நடந்து கொண்டிருக்கின்றால் நீங்கள் சொன்ன உங்களோட கேள்வின்ற ரெண்டாவது பகுதி தமிழ்நாடோட நாங்கள் இணைய வேணும்ன்றதில் இணைஞ்சு இல்லை இல்லை இணைய வேணும்ன்றா நாங்கள் ஒன்றாகிற இல்லை தமிழ்நாடோட நாங்கள் ஒரு ஒரு இணக்கப்பாட்டுக்கு வரவோணுன்றதில் மாட்ட கருத்து இல்லை தமிழ்நாட்டோட வேலை செய்ய மண்டல வந்து மாட்டு கருத்து இல்லை சரிதானே எவ்வளவுக்கு இலங்கை தீவுக்கு ஒரு பூகோள முக்கியத்துவம் வருதோ அதுக்கும் கூட தமிழ்நாட்டுக்கு உண்மையிலே கூட முக்கியத்துவம் இருக்கு இப்ப தமிழ்நாட்டோட வந்து ஈழத்தமிழர்கள் வந்து ஒரு புரிந்துணர்வு வாரதுல மாட்டு கருத்து இல்லை அதை நாங்கள் கட்டாயம் செய்ய வேணும்ன்றதான் நாங்கள் சொல்றோம் தமிழ்நாட வாயப்பத்தை சொல்லி சொல்கிறத வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள இல்லை வாய மூடுங்கொண்டு சொல்கிற குழப்ப வேண்டாம் தயவு செய்து இங்கே தலையிடாதீங்கோ என்று சொல்கிறத நாங்கள் இல்லை அதையும் நீங்கள் அந்த இதில் வச்சுருக்கோம் அடுத்த கேள்விக்கு முதல் பூலோக ரீதியாக இலங்கை முக்கியத்துவமான இடம்ன்றதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் இன்றைக்கு அதை அனலைஸ் பண்ண போனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும் அது பெரிய தேரிசாவை போய்கொண்டிருக்கும் இன்றைக்கு முடிவு இருக்காது அது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ரெண்டு விஷயம் ஒன்று நாங்கள் ஒரு தேசமன்ற ரீதியிலையும் எங்களுக்கு ஒரு தாயக பூமி இருக்கிறன்ற ரீதியிலையும் எங்களுக்கு சுயநிர்ண உறுத்து இருக்கிறன்ற ரீதியிலையும் சமஷ்டி தீர்வு ஏற்பட வேண்டும் என்று திரு கஜேந்திரகுமார் சொன்னது அதை தான் எங்களுடைய நிலைப்பாடு அது எங்களுடைய எல்லா எங்களுடைய அடிப்படை அதுதான்
अब தாரமன்னு சொன்னபோதே நாங்க சொன்னது எழுத்துல தந்து கிழிச்சிட்டீங்க அவ்வளவு காலம்
அவருடைய எழுத்துல வந்து விரோசம் இல்ல அது அது நடைபெற வேண்டும் அது நடைபெற வைக்கிறதுக்கு வே ஃபார்வர்ட் வந்து நான் இறுதியா சொன்னது சர்வதேச சமூகமும் இன்றைக்கு இந்த நல்லிணக்க பண்ண சொல்ல பாவி கேட்கல அரசியல் நல்லிணக்கம் பொலிட்டிக்கல் ரெக்கன்சிலியேஷன் ஒரு முழுமையான அதிகார பகிர்வின் அடிப்படை அதிகார பகிர்வுன்னு சொல்லு ரவீந்திரகுமாருக்கு விருப்பம் இல்லை ஆனால் நாங்கள் அதை சமஷ்டி அடிப்படையில் தான் ஏற்றுக்கொள்வோம் அதுக்கு குறைவாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆனால் அதையும் அதிகார பகிர்வுன்னு சொல்லலாம் ஒரு உருப்படியான எங்கட பார்வையில சமஷ்டி அதிகார பகிர்வு அடிப்படையில் வர ஒரு அரசியல் தீர்வு தான் இதுக்கு அரசியல் நல்லிணக்கம் என்றதை சர்வதேச சமூகம் அந்த சைனாக்கு எதிரான சமூகம் கொண்டே வச்சுக்கொள்வோமே அவர்களே வெளிப்படையாக கூட சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அப்படினால அதான் பேசுவோம் இப்ப இங்க இலங்கை தீவை மையப்படுத்தின ஒரு பூகோள போட்டி என்ற நடக்குதுன்றதை வந்து நாங்கள் சொல்லியிருக்கிறோம் சரி என்ன போட்டின்றதையும் விளங்கப்படுத்திருக்கிறேன் அந்த போட்டியில வந்து நடுகளம் வந்து இந்த ரெண்டு தரப்புக்கும் இடையில வந்து மோதல்கள் நடக்கும்ன்றதையும் சொல்லியிருக்கிறேன் சிங்கள தேசத்து சிங்கள தேசத்தை இல்லாட்டி ஸ்ரீலங்காவை வந்து தங்கள் தங்களோட பக்கம் தங்களோட ஆதிக்க பட்டத்துக்குள்ள கொண்டு வரணும்ன்றதில் வந்து அந்த போட்டி தொடரும் இன்றைக்கு ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறதுக்காக வந்து இதோட முடிய போகிறது இல்லை சைனா வந்து இவ்வளவெல்லாம் கொடுத்த வந்து வெளியேறி போகிறதுக்கு இல்லை திரும்பி போகிறதுக்கு இல்லை அது கட்டாயம் நடக்கும் அப்போ அது நடக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் வந்து எங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும்ன்றதை தான் நான் சொல்லுவேன் இப்போ உதாரணத்துக்கு நான் எங்க தமிழ் தேசத்துடைய தேசிய அரசியல் இப்போ நீங்கள் செய்கிற அரசியல் இல்லை தமிழ் தேசிய அரசியலை வச்சு இல்லை இல்லை விமர்சிக்கிறார சொல்ல இல்லை நீங்கள் தேசிய அரசியலோட இல்லை நீங்கள் அதை பகிரங்கமாக வந்து உங்களோட கட்சி சொல்லியிருக்கு இப்ப நான் சொல்றேன் என்றால் உங்களுடைய அரசியலை வச்சு வந்து கருவியாக வந்து ஒரு நாளும் வந்து சிங்கள தேசத்துக்கு வந்து அழுத்தம் போடுறதுக்கு பாவிக்கலாம் தமிழ் தேசிய அரசியலை பாவிக்கலாம் தமிழ் தேசிய அரசியல் இல்லாத ஒரு நிலைமை உருவாகுது என்றால் இலங்கை சிங்கள தேசத்துக்கு அழுத்தம் போடுறதுக்கு கருவி இல்லாமல் போகும் என்றதுதான் எங்களோட கருத்து அப்போ எங்களுக்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து இந்த பூகோள போட்டி இருக்கிற வரைக்கும் பூகோள போட்டி இருக்கிற வரைக்கும் வந்து எங்களுக்கு அந்த பூகோள முக்கியத்துவம் நிச்சயமாக இருக்கும் என்றதுதான் அதுக்கு நாங்கள் முதல்ல வந்து எங்களுக்குன்ற ஒரு நிலைப்பாடு இருக்கணும் நாங்கள் வெறுமனே நிபந்தனை இல்லாத ஆதரவு இல்லாட்டி இன்றைக்கு சர்வதேசம் பார்த்து கொண்டு இருக்கிறபடியாக வந்து அவங்கள்ட்ட போய் நாங்கள் கதைப்போம் என்று சொல்லி கொண்டு போகலாம் ஒரு நாளும் வந்து இப்போ எங்களுக்கு தெரியும் வந்து இந்த ஐநா ஐநா தீர்மானத்தில் ஐநா தீர்மானங்கள் கொண்டு வர சுமந்திரன் அவர்களும் நானும் வந்து நவம்பர் மாதம் 2014 நாங்கள் வாஷிங்டனுக்கு போனோம் வாஷிங்டனுக்கு போன இடத்துல வந்து எங்களுக்கு நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சியை வந்து சந்திக்கிறதுக்கு 13 அப்போ எங்களுக்கு வந்து நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சியை சவுத் ஏசியாவுக்கு பொறுப்பாளரை வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு அந்த இடத்துல வந்து எங்களுக்கு திருப்பி கேட்கப்பட்ட வந்து இந்தியாவோட நிலைப்பாடு என்னன்னு அப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்புன்றது இந்தியாவோட மிகவும் நெருங்கி வேலை செய்கிற ஒரு கட்சி மிகவும் நெருங்கி அப்போ அந்த இடத்துல கேட்கப்பட்ட பொழுது சுமந்திரன் அவர்கள் வந்து அந்த என்எஸ்ஏடைய ஆளுக்கு சொன்ன பதில் இந்தியாவை எங்கள்கிட்ட விட்டு விடுங்கள் நாங்கள் இந்தியாவை வந்து இந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தாரத்துக்கு நாங்கள் அந்த பொறுப்பு எடுப்போம் எங்க இந்தியா பயிஸ்கரிச்சாப்பா இந்தியா நாங்கள் செய்யறதை செய்து இந்தியா நாங்கள் செய்யறதை செய்து அமெரிக்கா திருப்பி கேட்டது தாங்கள் கொண்டு வர போற கொஞ்சம் நாங்கள் கொண்டு வர தீர்மானத்துக்கு இந்தியா ஆதரிக்குமோ கேட்ட கேள்விக்கு அந்த பொறுப்பை எங்கள்கிட்ட விடுங்கள் கட்டாயம் நாங்கள் இந்தியா கொண்டு வரோம் சொல்லி போட்டு அந்த தீர்மானத்தில் இருந்த பல வடிவங்களை வந்து குறைச்சதுக்கும் காரணம் இந்தியாவை கொண்டு வரணும் இந்தியாவுக்கு இதுகளில் வந்து கொஞ்சம் ஆட்சேபணம் இருக்கின்றால் எங்களுக்கு தீர்மானம் நிறைவேற்றதும் இந்தியா அதுக்கு ஆதரிக்கிறதும் தான் கூட முக்கியமே தவிர தீர்மானத்தில் உள்ளடக்கங்கள் அவ்வளோத்துக்கு முக்கியம் இல்லை என்று சொல்கிற அளவுக்கு கூட்டமைப்பு செயல்பட்டது கடைசியில் இந்தியா என்ன செய்தது இந்தியா அந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தந்ததா 2014 இல்லை இப்போ நான் ஏன் அது ஐயோ கடவுள் இந்த தீர்மானத்தில் பிரயோசனம் இல்லை இது வேண்டத்தகாத தீர்மானம்
இது இது சர்வதேசல சர்வதேச விசாரணை இல்ல என்று தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்து தமிழ்நாட்டிலேயும் அந்த பிரச்சாரம் எடுபட்டு அங்க அமெரிக்கா சிட்டுண்டி ஜாலையிலே கல்லறிஞ்சு நிகழ்ந்ததுதான் இந்தியா அந்த தீர்மானத்துக்கு ஆதரவளிக்காமல் இருக்கிற தப்பிக்கொள்றதுக்கு ஒரு வகையாக இருந்தது ஐயோ பாவம் கொஞ்சம் இருங்க ஐயா இப்ப இது இந்த கூட்டு இது இதில் நெடுகணும் போய் இது இந்த குற்றச்சாட்டில் நெடுகணும் முன்வைக்கப்படுற இந்தியா ஒரு அசல் முட்டாள் நாடப்பா நாங்கள் தோத்து போனோட தரப்பு நாங்கள் தோத்து போன தரப்பு எங்களுக்கு 1000 வாக்கு கூட இல்லை சுமந்திரன் சொல்றத கேட்க இந்த தோத்து போனோட தரப்பு சொல்றபடியா ஏக பிரதிநிதிகளாக வந்து சந்திக்கிற இங்க அண்ணே இபிடிபியை சந்திக்கிறவையோ வந்தா இல்ல சிம்மா சீரியஸா கேக்குறேன் உங்களை சந்திக்கிறதை இவே மட்டுமா சந்திக்கிற அப்ப நாங்கள் எங்களே ஏமாத்த கூடா தமிழ்நாடு முக்கியம் ஏன் தமிழ்நாடு பாய மூடவனும் சொல்ற பேச்சாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை இங்கு தங்களுக்கே கருத்து கூறுவதற்கு பொதுமக்களுடைய கேள்விக்கு பதில் சொன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் சுருக்கமா அரசியல் மேடையா தெளிவாக எங்களுடைய தேர்தல் அறிக்கைகளில் இருக்கிறோம் சொன்னால்
வித்தியாசம் வேலை வாய்ப்பு இல்லை அவர்களுக்கு. அது நான் சொன்ன கருத்து.
மாகாண சபை உறுப்பினர்கள் ஒருவரும் மஹிந்த ராஜபக்சேக்கு முன்னால பதவி பிரமாணம் செய்ய இல்ல. முதலமைச்சர் மட்டும்தான் மஹிந்த ராஜபக்சேக்கு முன்னால பதவி பிரமாணம் செய்தார். மற்றவர்கள் எல்லாம் இங்க யாழ்ப்பாணத்துல முதலமைச்சருக்கு முன்னால பதவி பிரமாணம் செய்ததாக வைபவம் இருந்தது. சிலர் அதை புறக்கணித்தார். அதான் நடந்தது. அவருடைய மஹிந்த ராஜபக்சேக்கு முன்னால அவர்களையும் பதவி பிரமாணம் செய்யலன்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை. சரித்திரத்துக்கு முன்னாலே அமைக்கப்பட்டிருக்கின்ற 10 கோயில்களுக்கு போகிறார்கள். இல்லை கற்றுக்கொண்ட பாடங்கள் வந்து சுவாமி செய்திருக்கின்றார்கள். அரசாங்கம் அளித்த கற்றுக்கொண்ட பாடங்கள் சுமார் செய்திருக்கிறார்கள். விடவரம் விடுவரவில்லை. அதோடு பணிவடைக்கு பொன்விளையும் பூமி, அது பொன்விளையும் பூமியில எங்களுக்கு இப்ப தேவை அபிவிருத்தி இல்லை. மேற்குடி அமர்த்தல் அங்கே சுகமாக வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த நிலையில ஏர்போர்ட் டெவலப்மெண்ட் எங்களுக்கு இப்ப தேவையில்லை. இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எழுபதாம் ஆண்டுகள்ல தரப்படுத்தல், அதே நேரத்தில் அங்க ஜேவிபி அங்காலை இருந்தது. 72ல் கூர்மை அடைஞ்சது. மிகவும் வேகமாக இளைஞர்கள் அதில் ஈடுபட்டவர்கள். 77க்கு பிறகுதான் போராட்டம் வடிவம் அடைஞ்சது. ஒரு இனப்படுகொலையை மையமாக வச்சு 77க்கு பிறகுதான் வெளிநாடுகளில் இருந்த ஹீரோஸ் வந்தது. நான் சொல்றேன், ஹீரோஸ் வந்தது. அதுக்கு முதல்ல தொடங்கினது இந்த தேசத்துல பிறந்த இந்த தேசத்து மக்கள் போராட்டத்தை தொடங்கினது. இந்த இன விடுதலையை தொடங்கின இங்க இருந்து 70 ஆண்டுகளுக்கு பிறகு அடக்கப்பட்ட ஒழுக்கப்பட்ட எல்லாம் உண்மை. அடிப்படையில் தான் தங்களுடைய அரசியல் பாதையில வந்து முன்னெடுக்கிறதாக. இப்ப சுமந்திரன் அவர்களுடைய தலைவர் சம்பந்தன் ஐயா திருகோணமலையில் வந்து ஒரு பேச்சு செய்திருக்கிறார் தமிழரசு கட்சி உறுப்பினர்களிடம். அது முழுமையாக வந்து வீரகேசரியில் வந்தது. அதை நான் கொண்டு வரையில் நீங்கள் அதை மறுதளிக்கிறீங்களா அதை எடுப்பிக்கலாம். அதில் அவர் கூறியிருக்கிறார், நினைக்கிறேன் உண்மையிலே, பாவம் எங்களை சி வி விக்னேஸ்வரன் ஐயா அண்மகாலமாக வந்து அந்த ரெண்டு தேசம் ஒரு நாடுன்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த அதை மையப்படுத்தி தான் முக்கியமாக அந்த பேச்சை செய்திருக்கிறார் நினைக்கிறேன். என்னடா நாங்கள் 5 வருஷத்துக்கு மேலே சொல்லி கொண்டு வாரம். அப்போ அதில் வந்து அவர் சொல்கிறாருன்னா, அண்மை காலமாக ஒரு சிலர் இந்த ரெண்டு தேசம் ஒரு நாடுன்ற ஒரு நிலைப்பாட்டை முன்வைக்கிறோம். அதாவது தமிழர் ஒரு தேசம், சிங்களவர்கள் இன்னொரு தேசம். இந்த ரெண்டு தேசங்கள் இணைந்த ஒரு நாடாகத்தான் இந்த தீர்வு அமைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு வருகிறார்கள் என்று கூறி அவர் மேலதிகமாக சொல்கிறார். அந்த கூட்டு ஒரு நடைமுறை சாத்தியம் இல்லை என்றும், அது வெறுமனே ஒரு கோஷம் என்றும், வெற்று கோஷம் என்றும், அது பிரிவினைவாதம் என்றும் கூறியிருக்கிறார். அது மிக தெளிவாக எழுத்தில் இருக்குது. அப்போ இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்டா, இந்த ரெண்டு தேசமா மூன்று தேசமா நாலு தேசமா இல்லை பிரச்சனை. இலங்கை தீவு வந்து பல தேசங்கள் கொண்டோற நாடு என்ற அடிப்படையில் அமைய வேண்டுமென்றதில் மாட்டுக்கருத்து இல்லை என்றால் அது என்ன வெட்டு கோஷம்? அந்த அடிப்படையிலே தான் ஒரு தீர்வு எழுதப்பட வேணுமெண்டா, அது என்ன நடைமுறை சாத்தியம் இல்லை? அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு வந்து நாங்கள் ஒரு வழி தேட வேணுமே தவிர, அது பிரிவினைவாதம் என்று சொல்கிறது எப்படி?
என்னப்பா ரெண்டு தேசம் ஒரு நாடுன்னு சொல்கிறோம், ஒரு நாடுன்னு சொல்கிறோம். அப்போ எப்படி அதை வந்து பிரிவினவாதம்னு சொல்கிறேன். அப்போ நான் நினைக்கிறேன் இதுவரைக்கும் வந்து இப்போ சுமந்திரன் அவர்கள் சிலவர்களே எதிர்காலத்தில் வந்து கூட்டமைப்பட தலைவராக வரலாம், ஆனால் சம்பந்தன் ஐயா வந்து இதுவரைக்கும் தலைவராக இருக்கிற ஒரு நிலையில் நான் நினைக்கிறேன் வந்து சம்பந்தன் ஐயாண்ட கருத்தை நாங்கள் அவ்வளோ சிம்பிளாக வந்து மறுதளிக்கிற பிள்ளை என்று தான் நான் நினைக்கிறேன். இந்த கூட்டத்தில் ஒரு பொது ஒருவரை ஒருவரை மதித்து பேசுகிற ஒரு முறைப்படி கூட்டம் நடக்க வேணும். அதை மிக தவராஜா பார்த்து நீங்கள் செய்கிறது இப்படி இல்லைன்னு சொல்கிறதோ அந்தரத்துல கதைக்கிற ஒரு கதை போல தென்படு. அப்படி பேசாமல் ஒழுங்காக கருத்தை பரிமாறுற ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும். இப்ப நாங்கள் கண்டு இதே கூட்டம் ஒரு அரசியல்ல கனகாலம் போராடி ஒரு 60 வருஷத்திலிருந்து கலைஞ்சிட்டோம். 50-50 அந்த கேட்டவே 75 விதமாக இருந்தவே 25 வீதம் மற்றும் அப்படி இந்த 15க்கு 50-50 கேட்டது சரியோ சிவங்களை தமிழாக்கள் பெரும்பான்மை 65 மேல இருந்து சிங்களாக்கம் 35 மேல இருந்து 50-50 தாக கொண்டு கேட்டிருந்தா தமிழாக்கின்ற ரியாக்சன் அப்படின்னு இருக்கும். நாங்கள் என்னென்னா பிரச்சனையை என்ன ஊதி ஜியோ பொலிட்டிக்ஸுக்காக அவன் கொஞ்ச நாளை சப்போர்ட் பண்ணுவான் இவன் கொஞ்ச நாளை சப்போர்ட் பண்ணான். நாங்கள் கடைசியில் என்னத்தை அடைஞ்சோம் இந்த போராட்டங்களுக்கு அவையவியக்க நாங்கள் என்னத்தை அடைஞ்சோம் கொண்டு வரப்பேன். நான் மிஸ்டர் ஜெயந்திரகுமார் பண்ணதை கேட்டிருக்கிறேன். இந்தியா செய்தற்குள்ள இந்தியா தண்டம் எல்லாருக்கும் சுயநலம் இருக்கும், அதில் மாற்றி கட்டத்தில் வர அந்த சுயநலங்களுக்குள்ள எங்களோட நிலங்களை உச்சப்படுத்துறதுக்கு இந்தியாவை இந்த ஜியோ பொலிட்டிக்ஸுக்குள்ள எங்கள தமிழர் தரப்பும் இந்தியாவை ஓரம் கட்டிக்கொண்டு மேல தேசத்தோடய வேறெங்கியோ எல்லாம் பிடிச்சு போனால் எங்களை பிரச்சனை தீர்ந்துடுமோ? பிள்ளை தெரிந்தால் அந்த பிள்ளைக்குள்ள நாங்கள் எங்கட நிலை பெற்றுக்கொள்றதுதான் நாங்கள் ஒரு சிறுபான்மை மக்கள இலக்கா இருப்போம்னு ஒழிய கடந்த 60 ஆண்டுகள் இந்த வரலாற்றில் நாங்கள் ரெண்டு பக்கத்திலும் போராடி இருக்கிறோம். எல்லாய முறையில் போராடி ஆய முறையில் போராடி கற்றுக்கொண்ட பாடம் எங்களுக்கு யோ பொலிட்டிக்ஸில் என்றதை நான் கேட்டுக்கிறேன். சொல்ற கருத்தோட நான் இணங்க இல்லை. 2005 வந்து இயக்கமும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இயக்கமும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் பகிஷ்கரிக்க சொல்லி தான் கேட்டதுன்றது உண்மை. ஆனால் அந்த பகிஷ்கரிப்பால் வந்து ராஜபக்ச வண்டது என்ற கருத்தோட நான் இணங்க இல்லை. கொஞ்சம் இருங்க, நான் விளங்கப்படுத்துகிறேன். இப்போ 2005 வந்து உங்களுக்கு தெரியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இயக்கமும் வந்து பகிஷ்கரிப்பு என்று சொல்ல நாங்கள் முன்வைச்ச கருத்து என்னென்றால்
நாங்கள் ரணில் விக்ரமசிங்கவை வந்து முழுமையாக ஆதரித்து நாங்கள் 2001 2004 வரைக்கும் நாங்கள் முழுமையாக ஆதரித்து நாங்கள் நாங்கள் அவருடைய அரசாங்கத்தை சந்திரிகா ஜனாதிபதியாக இருக்க அந்த அரசாங்கத்தை காப்பாற்றுறதுக்காக பாராளுமன்றத்தில் வந்து தீர்மானங்கள் நிறைவேற்றத்தில் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு மிகப்பெரிய பங்கிருந்த இயக்கம் சொல்லி தான் அதெல்லாம் நடந்தது அப்படி அப்படியெல்லாம் சொல்லி ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து அன்றாட பிரச்சனைகள் எத்தனையோ இருக்க நாங்கள் அரசாங்கத்தோட வந்து அந்த அன்றாட பிரச்சனை விசேஷமாக வந்து மக்கள் முகாம்களில் வாழ்ந்தவ இடம்பெயர்ந்திருந்தவ இந்த இப்படிப்பட்ட டே டு டே இஷ்யூஸ் எத்தனையோ இருக்க அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண சொல்லி மட்டும்தான் கேட்கவும் கூட அரசியல் தீர்வுன்றது அது அப்பாற்பட்ட விஷயம் இந்த விஷயங்களுக்கு கூட எங்களுக்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து இந்த சர்வதேசம் எங்களுக்கு சொல்லி கொண்டிருந்தது குழப்பாயுங்கோ இவர் நல்லவர் அவ பிரச்சனை குழப்பாயுங்கோ இதில் ஒன்றும் கேட்க வேண்டாம் இப்போ ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் ஆனால் எங்கட மக்களுக்கு காட்டுறதுக்கு எதுவுமே இல்லாமல் இருந்தது அப்போ அந்த இடத்துல வந்து எங்களை பொறுத்தவரையில் வந்து நீங்கள் எங்களுக்கு தெளிவாக சொல்லாமல் என்னென்ன நடக்க போகணும்னு சொல்லாமல் நாங்கள் இதில் வந்து ஒரு முடிவெடுக்க போகிறது இல்லை நாங்கள் மக்களை பகிஷ்கரிக்க சொல்லி தான் சொல்ல போகிறோம்னு தான் சொன்னோம் அந்த தேர்தலில் வந்து ரணில் விக்ரமசிங்க 180,000 வாக்களால் தோற்றவர் யார் ரணில் விக்ரமசிங்க சிங்கள மக்களை பொறுத்தவரையில் வந்து ஒரு பச்சை துரோகி புலியோட போய் ஒப்பந்தம் செய்தவர் இவர் தான் ஒரு நடைமுறை அரசை வந்து அங்கீகரித்து கொடுத்த ஒரு சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் ஊடாக அப்படிப்பட்ட சிங்கள மக்கள் பார்வையில் வந்து ஒரு பச்சை துரோகி ராஜபக்ச ஒரு தூய்மையான தேசியவாதி இக்கிடையில் நடந்த போட்டியில் 180,000 வாக்களால் மட்டும்தான் அவர் தோத்தவர் ஏன் தமிழன் வந்து ரணிலுக்கு வாக்களிக்க வேண்டாம்னு சொன்னதால் ஆனால் அதே மாதிரி வந்து 2010 இன்னும் ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று 10 அப்போ அந்த தேர்தலில் யார் போட்டிட்டு ஒரு பக்கம் வந்து இந்த போரை வென்ற தலைவர் ராஜபக்ச மறுபக்கம் ரணில் விக்ரமசிங்க இல்லை அந்த போரை உண்மையிலே வென்ற சரத் ஃபொன்சேகா சரிதானே ராஜபக்ச ஏசி அறையிலிருந்து போரை வண்டு போட்டு வாமனே என்று அனுப்பினவர் போய் போரை உண்மையிலே வண்டு போட்டு வந்து அவருக்கு எதிராக வாக்கு கேட்கிறார் அப்போ அந்த இடத்துல வந்து கூட்டமைப்பு எந்த நிலப்பாடு எடுக்கணும்ன்ற பலத்த விவாதம் கூட்டமைப்புக்குள்ளே நடந்தது அப்போ அந்த இடத்துல வந்து கூட்டமைப்போட தலைமையும் பெரும்பான்மையும் ஃபொன்சேகாவுக்கு நாங்கள் ஆதரிக்க வேணும் ராஜபக்ச விழுத்தோனும் ஃபொன்சேகாவுக்கு பின்னால் ரணில் போண்டாக்கள் தான் இருக்கிறோம் அப்போ நாங்கள் ஃபொன்சேகாவை விழுத்தினால் சாரி மஹிந்த ராஜபக்சவை விழுத்தினால் ஃபொன்சேகாவை ஆதரிக்கிறவங்க கூடாக மஹிந்த ராஜபக்சவை விழுத்தினால் ரணிலுடைய ஆட்சி வந்து தான் ரணிலுடைய ஆதிக்கம் தான் அந்த அந்த ஜனாதிபதிக்கு பின்னால் இருக்கும் ஆகவே எங்களுக்கு சார்பானதாக இருக்கும் என்ற கருத்து தான் முன்வைக்கப்பட்டது அப்போ ஃபொன்சேகா எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஆளாக இருந்தாலும் கூட ரணில் அதை கட்டுப்படுத்த வேறதான் சொல்லப்பட்டேன் அப்போ நாங்கள் சொன்னேன் ஜனாதிபதி ஆகிற வந்து லேசப்பட்ட விஷயம் இல்லை ஜனாதிபதிய ஆட்சி அதிகாரங்கள் மிகவும் பலமான ஒரு இடத்துல இருந்து அந்த தனிநபர் அந்த இடத்துக்கு வந்த உடனே வந்து அந்த தனிநபருக்கு வந்து இருக்கக்கூடிய அதிகாரம் என்றது ஒரு வித்தியாசமான ஒரு பரிமாற்றம் எடுக்கும் அப்போ ஃபொன்சேகா எப்படிப்பட்ட ஆளுண்டு எல்லாருக்கும் தெரியும் அவர் இங்கே தளபதியாக இருக்கவே வந்து எங்களுக்கு தெரியும் எப்படி மோசமாக நடந்து கொண்டு வருண்டு அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாங்கள் சொன்னால் நீங்கள் ரெண்டு பேரையும் வந்து பிரித்து பார்க்கல இவை ரெண்டு மூன்று என்று சொன்னாங்க அது மட்டும் இல்லை சரி பேச்சுக்கு வந்து நீங்கள் உண்மையிலே ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறீங்கள் என்றால் தயவு செய்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஃபொன்சேகாவுக்கு ஆதரவு தர சொல்லி கேட்கக்கூடாது கேட்டால் வந்து சிங்கள மக்களோட வாக்கள் மெட்ட மாதிரி தான் போகும் ஒரு தந்திரோபாயமாக பார்த்தாலும் கூட மெட்ட மாதிரி தான் போகும் என்று நாங்கள் சொன்னாங்க ஆனால் நாங்கள் சொன்ன அந்த கூட்டை முற்றுமுழுதாக நிராகரித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு பகிரங்கமாக ஃபொன்சேகாவை ஆதரிக்கிற நிலப்பாடை எடுத்தது மட்டுமில்லை பிபிசிக்கு கூட எழுத்து ரீதியாக எங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் இருக்குன்றதையும் கூறியிருந்தார் கூறின இடத்துல வந்து யாருக்கு யாருக்கும் இடையில் போட்டி உண்மையிலே போரை வென்ற தரப்புக்கும் அந்த போரை வென்ற தலைவருக்கும் இடையில் நடந்த போட்டியில் போரை உண்மையிலே செயல்வீரன் 1,800,000 வாக்களால்
தோத்து போறார். அதை நீங்கள் எப்படி விளங்கப்படுத்துறீங்களா ஐயா? என்னை பொறுத்தவரையிலே சிங்கள மக்கள் மட்டத்திலே துரோகியாக அடையாளப்படுத்தப்பட்ட ரணில் விக்ரமசிங்க 180,000 வாக்களால் தோத்த மட்டும்தான் என்றால் அது நாங்கள் பகிஷ்கரித்ததால். நாங்கள் ரணில் விக்ரமசிங்க வெளிப்படையாக ஆதரிச்சிருந்தால் அந்த இடைவெளி மிக பெரிய ஒரு இடைவெளியாக இருந்திருக்கும். இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடந்த ஜனவரி நடந்த தேர்தலையும் சுமந்திரன் அவர்களை கூறினதை போல கடைசி நிமிடம் வரைக்கும் வெளிப்படையாக ஆதரிக்காமல் இருந்ததுக்கு காரணம் கூட இரண்டால் ராஜபக்ச அந்த நிலைமையை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை தென்னிலங்களை செய்யக்கூடாதுன்றதுக்காக. இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பை போய் சொல்லுதென்றால் எங்களுக்கு எழுத்துரீதியாக ஒரு ஒப்பந்தம் வேண்டாம், நிபந்தனை இல்லாத ஆதரவு கொடுக்குறோம், எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், நீங்கள் ஒன்றும் செய்யணும், சமஷ்டியை பற்றி கலைக்க வேண்டாம் என்று சொல்கிறாண்டா. அப்படி சொன்னால்தான் இந்த வந்திருக்கிற அரசாங்கம் சிங்கள மக்கள் மட்டத்தில் போய் ஒரு கடுமையான ஒரு பிரச்சாரத்தை செய்யலாம். இன்றைக்கு தென்னிலங்கையில் வந்து ஒரு ஆட்சி வெல்றதுக்கு ஆட்சி பிடிக்கிறதுக்கு சிங்கள தேசியவாதம் வந்து ஒரு உச்சத்துக்கு கொண்டு போகிற அளவுக்கு நிலைமை இருக்குது. அப்போ அதில் நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ளணும். நான் நினைக்கிறேன் இந்த பகிஷ்கரிப்புன்னு சொல்லி அதுக்காகத்தான் தோத்தரண்டு எல்லாம் சொல்கிறத நாங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட ஆழமாக போகணும்னு தான் நினைக்கிறது. சமஷ்டிக்கப்படி கொடுத்தாரம் சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் நாங்கள் சமஷ்டிக்கு தயார் என்று சொல்றோம். சுயநிர்ணய உரிமை எப்படி எங்களுக்கு வருகிறது நாங்கள் சொல்லுகிற அடிப்படையின் அதில் எந்த விதமான விட்டுக் கொடுப்பு ஒரு காலமும் இருந்ததும் இல்லை, இருக்க போறதும் இல்லை. முதலாவது ரெண்டாவது ஒரு நாட்டுக்குள்ள ஒரு தீர்வுன்னு சொல்றோம். ராஜேந்திரகுமார் வர்த்தன் சொல்றார் ஒரு நாடு, நாங்கள் சொல்லாதது அவர் திருப்பி திருப்பி சொல்றார். ஏன்னா நாங்கள் ஒரு சமஷ்டி அரசு சொல்றோம், அவர் எப்பவுமே ஒரு நாடு ஒரு நாடு தான் சொல்றார். ஏன்னா ரெண்டு தேசம் சொல்றபடியா இரண்டு தேசம் ஒரு நாடு. ஒரு நாள் நாங்கள் டெல்லியில ஒரு பேச்சுவார்த்தையில மாவேண்டாவிட்ட கேட்டுவரேன் ஒரு நாடு ஒரு நாடு, அதான் நீங்க தான் சொல்லி கொண்டிருக்கீங்களே. அப்ப ஒரு நாட்டுக்குள்ள தீர்வு என்று நாங்கள் எல்லாரும் இப்ப சொல்றோம். அந்த ஒரு நாட்டில தேசிய கொடி இன்றைக்கு இது, எனக்கு அந்த தேசிய கொடியில விருப்பம் இல்லை, எனக்கு துப்புரவா விருப்பம் இல்லை, அந்த தேசிய கொடி மாற்றப்பட வேண்டும். ஆனால் மாற்றப்படுற வரைக்கும் இந்த நாட்டில தேசிய கொடி எது, அந்த நாட்டு தேசிய கொடிக்கு பிறந்தாலே நாங்கள் அழுப்பித்தான் நிற்கிறோம். சீனாட தேசிய கொடி ஒரு இடத்துல ஒரு பைபத்துல இருந்தாலும் எழுப்பித்தான் நிற்கிறோம். நாங்கள் தனிநாடாக தமிழகமாக இருந்தாலும் ஸ்ரீலங்கா தேசிய கொடி இந்த தேசிய கொடி எனக்கு இணக்கவில்லை. அந்த தேசிய கொடி நிர்ணயிச்ச சபையில திரு ஜிஜி போன மூலம் அது கையெழுத்து போட்டுவேன், திரு நடேசன் கையெழுத்து போடல. நான் திரு நடேசன் நிலைப்பாடு சரியா நினைக்கிறான். இது இந்த இது எல்லா மக்களும் வாழுற இந்த நாட்டில தேசிய கொடியாக இது வந்திருக்க கூடாது. ஆனா இன்றைக்கு அதுதான் இருக்குது, அது மாற்றப்படுகிற வரைக்கும் அதுதான் எங்களுடைய தேசிய கொடி. இந்த தேசிய கொடின்னு சொல்லி போட்டு அப்படி இப்படி சொல்ற எல்லாரும் வேறு சந்தர்ப்பங்கள்ல இந்த தேசிய கொடிக்கு இணங்கிதான் போயிட்டேன். தேசிய கீதத்தை பற்றி பெரிய ஒரு வேற நடந்து கொண்டிருந்து தானே தமிழ்ல பாடவிடலை பாடவிடலைன்னு சொன்ன போது நான் கேட்டேன், ஏன் பாப்பா அப்ப நாங்க வாட்சி போது நாங்க பாடாம விட்டலாம் தானே, இல்ல இல்ல ரெண்டு பழம் அது அது ஒரு மீறல். ஒரு நாடு என்று சொன்னால் அந்த ஒரு நாட்டுக்கு இன்றைய உலக வழக்குல ஒரு தேசிய கொடி இருக்கு, ஒரு தேசிய கீழ இருக்கு, ரெண்டும் மாற்றப்பட வேண்டும்னு நாங்கள் கேட்கலாம். ஆனால் மாற்றப்படுற வரைக்கும் அதுக்கு மட்டும் மரியாதையை நாங்கள் கொடுத்துதான் ஆகப்படுறோம். ரெண்டாவது
அதுதான்
அதுதான் பொறுப்பான அரசியல் தலைமைத்துவம் செய்ய வேண்டிய அணுகுமுறை என்றதை நான் சொல்றேன். இன்னொன்றையும் கூட்டி சொல்றேன், இந்த அணுகுமுறைய எங்கட மக்கள் நிச்சயமாக பெரும்பாலாக ஏற்றுக்கொள்வார்கள். என்ன மக்களுக்கு நிறைய அரசியல் அறிவு இருக்கிறது, அனுப்பவே மாதிரி சொல்லிடுறேன். பொறுப்பாக பொறுமையாக சகல அவசரப்பட்டு உணர்ச்சி பூர்வமாக மட்டும், உணர்வு எங்களுக்கு இருக்கு, உணர்வு இல்லாமல் நாங்கள் செயற்பட இல்லை. உணர்வு இல்லாமல் அரசியலுக்கு வர முதலே நான் இத்தனை வழக்குகள் செய்து இத்தனை காணி விஷயங்களுக்காக நான் வாதாட இல்லை, அச்சுறுத்தலால இருந்து இருக்கல, அதெல்லாம் நாங்கள் உணர்வால தான் செய்தாங்க. ஆனால் உணர்வுக்கு நாங்கள் அடிமையாகக்கூடாது, உணர்வுக்கு முழுமையாக இடம் கொடுத்து எங்கட இருப்ப நாங்கள் விட்டுவிடக்கூடாது. நாங்கள் உணர்வை வச்சுக்கொண்டு எப்படியாக எங்களுடைய மக்களுடைய இறுதி இலக்கை நாங்கள் அடையலாம் என்றதை பார்க்க வேண்டும். ஆனபடினால இந்த அணுகுமுறை பிள்ளையண்டையார் சொன்னாலும் நான் சொல்றேன், இன்னும் ரெண்டு மூன்று வருஷத்துல பிள்ளையண்டு சொல்ற பலரே அது சரி என்று சொல்லுவீர்கள். அதுவும் பதிவுலேயே இருக்கட்டும், என்றால் அது பிறகு மூன்று வருஷத்துக்கு பிறகு தெரியும். நாங்கள் இந்தியாவில் எதிரி இல்லை, நாங்கள் அதெல்லாம் மிக தெளிவு, நாங்கள் பகிரங்கமாகவும் சொல்லியிருக்கிறோம். இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தில் வந்து இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு பிரச்சனைகள் தொடர்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற இணைப்புகளில் இருக்கப்படுகின்ற விடயங்களை நாங்கள் மிக தீவிரமாக வந்து கடைபிடிப்போம் என்றதில் மாற்று கருத்து இல்லை என்றதை நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அதனால் இந்தியாவுடைய நேரடியாக வந்து இந்தியாவுடைய சூதரங்களுக்கும் வந்து அறிவிச்சிருக்கிறோம். நாங்கள் இதில் எங்கே வந்து முரண்படுறோம்ண்டா, இந்தியா தமிழருடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வு சம்பந்தப்பட்ட விடயங்கள் தொடர்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற விடயங்கள் தொடர்பாக மட்டும்தான் நாங்கள் முரண்படுகின்றோம். இப்போ மன்னிகவனம் ஃபாதர் வந்து என்ன பொறுத்தவரை, இப்போ நாங்கள் சர்வதேச சமூகம், அதுவும் நீங்கள் சொல்கிற சர்வதேச சமூகம், விசேஷமாக மேற்கு நாடுகள், மேற்கு நாடுகள் வந்து சொல்லுவார்கள் இந்தியாவோட அனுசரித்து போகிறதை தான் தாங்கள் விரும்புகிறாங்க. அதுவுமே அதில் மாட்டு கருத்து இல்லை. ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரையில் வந்து சீனாவை கட்டுப்படுத்துகிற விஷயத்தில் வந்து அவர்களுக்கு இந்தியா ஊடாகத்தான் அதை செய்ய வேணும் என்றதில் மாட்டு கருத்து இல்லை. ஆனால் இப்போ இந்தியா தன்னுடைய நிலங்களின் அடிப்படையில் செயல்படுகின்ற ஒரு பொழுது முட்டு முழுதாக நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு எங்களுடைய நிலங்கள்ன்ற கோணத்தில் வந்து அவர்களோடு அணுகாமல் அவர்கள் விரும்பினபடி மட்டும்தான் நாங்கள் செயல்பட போகின்றோம் என்றால் எங்களுடைய நிலங்களை நாங்கள் கைவிடுவோம். அதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்டா, அதுக்கு நான் தயாரில்லை. என்னை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் வெள்ளையும் கருப்பும் மட்டும் பார்க்க தேவையில்லை, அது பார்க்கறது தான் புலை. ஏன்னா பூகோள அரசியல் போட்டியில் வந்து எங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிற இடத்துல வந்து இந்தியாவுக்கு வந்து தமிழ் அரசியலை வந்து தாங்கள் கையாள வேண்டிய கட்டாய தேவை அவர்களுக்கு இருக்குது. சிங்கள தேசியவாதத்துக்கு வந்து தமிழ் தேசியவாதத்தை கைவிட்டால் வந்து பெரிய அளவில் வந்து பேரம் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, வேறு எந்த விதமான கருவியும் பெரிய அளவில் இல்லை. அதுதான் நண்பர்களிலேயும் வந்து இந்தியா வந்து தமிழருடைய பிரச்சனையை பிடித்தது. இன்றைக்கு கூட இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரக்கூட வந்து தமிழருடைய பிரச்சனை தான் பாவிக்கிறார்கள், ஐநாவில் பாவிக்கிறார்கள், சொகமில் பாவிக்கிறார்கள், ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து எங்களோட பிரச்சனை தான் பாவிக்கிறார்கள். ஆட்சி மாற்றம் கொண்டு வரதுக்கும் எங்களோட பிரச்சனை தான் பாவிக்கிறார்கள். அவை எங்களை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் எங்களோட நிலங்கள்ன்ற கோணத்தில் வந்து இந்த நாடுகளை அணுக வேணுமே தவிர வெறுமனே வந்து அவர்கள் விரும்பினபடி வந்து நாங்கள் கண்ண மொழி நிபந்தனை இல்லாத ஆதரவு கொடுக்கறது தான் பிள்ளையன்றதான் நாங்கள் சொல்கிறோம். உடன்படிக்கிறேன் உடன்பாடு எழுதப்படாத உடன்பாடு எழுதின உடன்பாடுகளே
கிழிச்சறியப்பட்டது கிழிச்சறிய மாறி அழைக்கப்பட்டது அப்ப எங்களுக்கு அந்த எழுதப்படாத உடன்படிக்கையை நாளைக்கு பொதுத்தேர்தல் முடிஞ்சப்படாது நாங்கள் இதுதான் உடன்பாடு செய்தாங்க நீங்க சொன்னா நாங்கள் ஆமப்பட முடியாது அப்ப எங்களுக்கு இந்த பொதுத்தேர்தல் வழக்கு முன்னம் தேசம் நான் கேட்டே பிசுப்பாடு அடிக்க வேண்டாம் அடுத்த பொதுத்தேர்தல் வழக்கு முதல் இந்த மக்களுக்கு எங்களுக்கும் மைத்திர சங்கத்துக்குடைய உடன்பாடு இதுதான் எடுத்துடலாம் என் ஆட்சி மாறிட்டது எடுத்துடலாம் அடுத்தது யாழ்ப்பாணத்துல வந்து மைத்திரி வந்து எங்களுக்கும் கூட்டமைப்புடைய உடன்பாடு இருக்கின்றத உறுதியா சொல்லிட்டு போற அப்ப அப்படி துணியா போவையில அவங்க சிங்கள மக்கள் மத்திய சொன்னது என்று சொன்னா இவ சொன்னது ஏற்கனவே சம்பிக்க இருக்கும் வரையும் சிங்கள மக்கள் அவரை நம்புவார்கள் ஆகவே இங்க வந்து தமிழந்தான் தள்ளாமனு சொல்லிட்டு போனாலும் சம்பிக்க அவங்க இருக்கே இல்ல மைத்திரி தூக்கிய மாட்டார்கள் विवाद उन्मेम वेपाल மைத்ரிக்கு இடம் கிடைத்திருக்காது மைந்தாலன் திரும்பவும் வென்றிருப்பார் அவர் வென்றிருந்தால் இன்றைக்கு தமிழ் மக்களுடைய நிலைமை என்ன என்பதை நாங்கள் யோசிக்கிறோம் அத்தோடு இந்த நூறு நாட்களுக்குள் இதையும் தனிய சாதிக்கலாமா அது யோசிக்கிறோம் நூறு நாட்கள் தயசெய்து குறைசித்தமே நான் கேட்கிற கேள்வி நூறு நாட்களுக்குள் நாங்கள் இதையும் சாதிக்கும்படி அரசாங்கத்தை கேட்கலாமா அப்படியான ஒரு பிரச்சனையில அதிகாரிகள் தான் அந்த கர்மத்தை செய்ய வேண்டும் இப்படியான ஒரு மிக முக்கியமான அல்லது மோசமான ஒரு பிரச்சனை வருகிற போது அதை அரசியலாக்க கூடாது அரசியல் கட்சியாக அதுல ஈடுபாடு இருக்கக்கூடாது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்ப அதிகாரத்துல இருக்கிறபடினால அமைச்சர்களுக்கு பொறுப்பு இருக்குது அந்த அமைச்சர்ல இருக்கிற அதிகாரிகளுக்கு பொறுப்பு இருக்குது ஆனா தமிழ் தேசிய கூட்டமைப்பாக என்ன செய்தீர்கள்னு கேட்டால் செய்ய இல்ல செய்ய கூடாது என்றதுதான் என்னுடைய கருத்து சர்வதேச பூகோளமயம் பயன்படுத்தி நாங்க வெல்லுவோம்னு சொல்றீங்க ஆனா ரெண்டு கட்சியும் சேர்ந்து இணையாக கூடாது உத்தியோகபூர்வ நிலைப்பாடு அரசியல் தீர்வு சம்பந்தமாக அடிப்படை சம்பந்தமாக எழுத்துல இருக்கு எங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இருக்கு அதான் உத்தியோகபூர்வ நிலைப்பாடு ஒவ்வொரு விஷயங்களை பற்றி கருத்து வேறுபாடுகள் இருக்குது அது இருக்கு ஒரு கட்சிக்குள்ளேயே கருத்து வேறுபாடுகள் இருக்கு இது ஒரு கட்சி இல்லை இது பல கட்சிகளோட கூட்டமைப்பு இப்போ ஒரு உதாரணத்தை சொல்றேன் சரத் பொன்சேகாவை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு தீர்மானம் எடுத்தது 2010 ஜனவரி 10 அப்ப நான் தமிழ் தேசிய கூட்டமைப்புல இல்லை தமிழ் தேசிய கூட்டமைப்புல அங்கத்துவ கட்சிகள் தான் தலைவர் சொல்லுவார் இப்ப காங்கிரஸ் மாற்றம் அதை சொல்ற நாங்கள் அதை எதிர்த்து நாங்கள் ஆனா
இறுதியாக தீர்மானமாக அவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்புல தொடர்ச்சியாக தலைவராக இருந்து கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு அறிவித்தது சரத் பொன்சேகாவை ஆதரிக்க சொல்லி அதனால் பிள்ளையா சொல்ல இல்லை கட்சிக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்திருக்கும் சிலவெல்லாம் வெளியிலையும் வந்திருக்கு வேற வெளியில அந்த நேரத்தில் சொன்னார்கள் தெரியா ஞாபகம் இல்லை சொல்லியிருக்கலாம் சொல்லியிருந்தாலும் அவர் அந்த கட்சி முடிவோடு இணங்கி போனார் அந்த நேரத்தில் அதுக்கு பிறகுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதுக்கு பிறகு பொது தேர்தல் நேரத்தில் ஆனபடினால அது சாதாரணம் ஒரு ஜனநாயக சூழல்ல அது இருக்கிறது அது ஆரோக்கியமான விடயம் நாங்கள் சில வேளைகள்ல எங்கட அந்த பிற்காலத்தை பாக்குற போது சில வேளைகள்ல அப்படியான சூழல் இல்லாத ஒரு 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 நிலைமை இருந்ததால எங்களுக்கு அது புதுசாக இருக்க கூடும் ஆனால் உண்மையாக அது ஒரு ஆரோக்கியமான விடயம் மற்றது ஏன் சேரலாதுன்ற கேள்வி கேட்கப்பட்டது நான் இதை ஒரு சீப்பா சொல்லையில நான் பகிரங்கமாக கூட அண்மையில அழைப்பு கொடுத்திருந்தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் தேசிய கூட்டமைப்புல அங்கத்துவ கட்சியாக வந்து சேர சொல்லி பகிரங்கமாக அழைப்பு கொடுத்திருந்தான் நான் நேரடியாக கூட ராஜேந்திரகுமார் பலதவைகள் சொல்லியிருக்கேன் அவர் மறக்க மாட்டார் கடைசி வரைக்கும் என்னுடைய என்னுடைய நிலைப்பாடு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள என்னுடைய நிலைப்பாடு அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள ஒரு அங்கத்துவ கட்சியாக வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய போர் முடிவடைஞ்சதுக்கு பிற்பாடு ஆகஸ்ட் மாதம் வந்து சியூரிக்ல வந்து ஒரு மாநாடு நடந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆகஸ்ட் மாதம் அந்த மாநாட்டில் வந்து பீட்டர் போலிங்ன்ற ஒரு பிரிட்டிஷ் நபர் தான் அவருடைய அமைப்பு தான் அதை ஒழுங்கு பண்ண ஒர்க்கிங் குரூப் ஆன் ஸ்ரீலங்காண்டு இன்டர்நேஷ்னல் ஒர்க்கிங் குரூப் ஆன் ஸ்ரீலங்காண்டு மிஸ்டர் தவராசா அந்த சந்திப்புக்கு வந்தவர் அவருடைய தலைவரோட அதில் ஒரு 20 அமைப்புகளுக்கு மேலதிகமாக தமிழ் பேசும் கட்சிகள் அனைத்தும் அரசாங்கத்தோட நேரடியாக வந்து ஒரு உறுப்பினராக இருக்கிற தனிநபர்களை தவிர்த்த அரசாங்கத்தோடு இணைஞ்சு செயல்படுகின்ற கட்சிகள் கூட இபிடிபி நினைக்கிறேன் டிஎம்விபி சிடபிள்யூசி முஸ்லீம் காங்கிரஸ் அப்படி அனைத்து தமிழ் பேசும் கட்சிகளும் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டார் அந்த மாநாட்டில் வந்து ரெண்டு முக்கியமான நோக்கங்கள் இந்த உங்களை தெரியும் போர் முடிவடைஞ்ச கையோட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதாபன பிரச்சனை இருந்தது அப்போ ஹியூமனிடேரியன் விடயங்கள் தொடர்பாக நாங்கள் எங்களுடைய கூட்டாக நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் இறுதி தீர்வு சம்பந்தமாகவும் நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க வேணும் கூட்டாக வந்து வைக்க வேணுமென்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது இப்போ பெரிய மிகப்பெரிய ஒரு கட்சிகளில் கன கட்சிகளும் உறுப்பினர்களும் ஒரு கட்சியிலே சிலவர்களே ரெண்டு மூன்று உறுப்பினர்கள் வந்தவை இப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து அந்த குரூப்பை வந்து மூன்றாக பிரிக்கிறோம் அந்த குரூப்பை மூண்டாக பிரிக்கணும் ஒரு குரூப் வந்து ரவுஃப் ஹக்கீம்ட தலைமையில் இன்னொரு குரூப் வந்து சம்பந்தனையான தலைமையில் மூன்றாவது குரூப் வந்து நான் நினைக்கிறேன் ஒரு தலைவரே கூட தீர்மானிக்க முடியாத ஒரு நிலைமை இப்போ இந்த கடைசியில் வந்து சரி மனு கணேசன் வந்து அந்த குரூப்புடைய கருத்துக்களை வந்து தெரிவிக்கட்டுக்கும்ன்ற அளவுக்கு இருந்தது அப்போ சம்பந்தனையான குரூப்பில் வந்து நல்ல பிள்ளைகள் ரவுஃப் ஹக்கீம்ட குரூப்லேயும் நல்ல பிள்ளையர் மூன்றாவது குரூப்பில் வந்து யார் யாரண்டா பிள்ளையான் திரு டக்ளஸ் தேவானந்தா சித்தார்த்தன்